பெயர்ச்சி பலன்கள். 2018 அக்டோபர் மாதம் மேஷ ராசிக்கு நன்மை 50%, கவனம் தேவை 50%. விரிவாக ராசி பலனை பார்ப்போம். உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். குரு பெயர்ச்சி பலன்கள், குரு பெயர்ச்சி பலன்களுடைய வாழ்த்துக்கள் அனைவருக்கும். இந்த குரு பெயர்ச்சி 2018 அக்டோபர் மாதம் 11 துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு இடம் பெயர்கிறார். அவருடைய பார்வை மீன ராசி, ரிஷப ராசி, கடக ராசியில் அவருடைய பார்வை பதியுது. இந்த குருவுடைய பெயர்ச்சி ஒவ்வொரு ராசிக்கும் நன்மைகள் என்ன, கவனம் எங்க இருக்க வேண்டும், என்ன மாதிரியான ஒரு உத்வேகமான முன்னேற்றங்களை கொடுப்பாங்கிறத விரிவாக உங்களோட ஷேர் பண்றேன். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க ஹெட்லைன்ஸ் டிவி. 400,000+ அதிகமானவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்றாங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ரிலேஷன்ஸோட ஷேர் பண்ணுங்க. மேஷ ராசிக்கு குரு பெயர்ச்சி பலன். மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் அஷ்டமஸ்தானம் சொல்லக்கூடிய 8th வீட்டில் இந்த குரு இடம் பெயர்கிறார். இந்த 8th வீட்டில் குரு போனால் என்ன சொல்லுவாங்க, அஷ்டமத்தில் குரு பொருளாதார கஷ்டம் வரும், பிரச்சனைகள் வரும் அப்படின்றது ஒரு பொதுவான ஒரு கருத்து. ஆனால் மேஷ ராசிக்கு 9 கிரகமாகவும் குரு வரார், 12 கிரகமாகவும் இந்த குரு தான். அப்போ 9th இடம் அப்படிங்கிறது என்ன, பாக்கியஸ்தானம், ஹவுஸ் ஆஃப் லக் அண்ட் ஃபார்ச்சூன், ஃபாதர் ரிலேஷன்ஷிப், உங்களுக்கு வந்து ஒரு யோகங்களை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமே குரு தான். இந்த குரு 8th இடத்துல போகிறதும் 12th இடம் விரயஸ்தானம், விரயங்கள் பயணங்கள் இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம் வந்து விரயஸ்தானமான 12th இடம். அதே மாதிரி குருவுடைய பார்வைக்கு எப்பவுமே பலம் உண்டு, அது ஒரு சுப கிரகம். மேஷ ராசிக்கு 8th இடத்தில் வரக்கூடிய குரு 50% நன்மையும் மீதமுள்ள 50% நீங்கள் கவனமாக இருந்தால் போதும், இந்த குரு உங்களுக்கு நன்மையை செய்துவிடும். இப்போ என்னெல்லாம் பலன்றது விரிவாக நம்ம பார்ப்போம். முதல்ல நான் நல்லது செய்யக்கூடிய பலன்களை சொல்கிறேன். மேஷ ராசிக்கு இந்த குருவுடைய பார்வை எங்கெல்லாம் விழுதுன்னு நீங்கள் எடுத்துங்க. மீனம், ரிஷபம், கடகம். மீனத்தில் குரு பார்வை என்ன செய்யும், 8th இடத்துலேருந்து குரு பார்வை மீனம், 12 அதிபதியான குரு 8th இடத்துல இருந்து அந்த 12th இடமான மீன ராசியை குரு பார்க்குறாரு மேஷ ராசிக்கு. அப்போது பயணங்கள், யாரெல்லாம் வந்து பயணத்துக்காக காத்திருக்கீங்க, விசாக்காக ரெடியாக இருக்கிறீங்க, ஃபாரினில் வந்து ஜாப் ரெடியாக இருக்குது, ஜாப்க்கு வந்து நான் ஆப்பர்ச்சுனிட்டி ட்ரை பண்ணியிருக்கேன், விசாக்காக தான் பெண்டிங் அப்படின்னா அந்த விசா கிடைக்கிறதுக்கு இந்த குருவுடைய பார்வை 12th இடத்தை பதியறதுனால பயணங்களில் யோகம். அடுத்தது கல்வி, வேறு ஏதாவது ஒரு கண்ட்ரியில் போய் படிக்கணும், வேறு மாநிலத்தில் போய் படிக்கணும், வேறு ஊரில் போய் படிக்கணும், இப்படி ஏன்னா எஜுகேஷனுக்கு முக்கியமான பிளான் இந்த குரு தான். அப்போ இந்த குரு அந்த 12th இடத்த பார்வையை பதிக்கும் போது பயணங்கள் மேற்கொண்டு படிப்பு கல்வி அவங்களுடைய மேற்கல்வி உயர்கல்வி இதுக்கெல்லாம் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்க போகிறார். இதுக்கெல்லாம் நல்ல ஒரு பலனை வந்து இந்த முறை ஏற்படுத்துறது தான் இந்த குருவுடைய அஷ்டமத்து இடம் பெயர்ச்சி. இந்த குருவுடைய பார்வை மீனத்தில் பதியறதுனால அயன சயன போஜர மோட்சக்காரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது 12th இடம். அந்த இடத்துல இந்த குருவுடைய பார்வை பதியும் போது அந்த கிரகம் உங்களுக்கு என்னெல்லாம் செய்யும், யாராவது வீடு மாற்றணும், இடம் மாற்றணும், வாகனத்தை மாற்றணும், இல்லைனா புதுசாக ஒரு பொருள் வாங்கணும், சுப செலவுகள் உண்டு பண்ணணும், சுப விரயங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கும் இந்த குருவுடைய பார்வை உங்களுக்கு நல்ல பலனை ஏற்படுத்தும். லோன்ஸுக்காக காத்திருக்கீங்க, ஏன்னா குரு 8th இடத்துல போனார்னா டெப்ஸ் அண்ட் லோன்ஸ், ஒரு கடன் அடைக்கணும், ஒரு கடன் அல்லது பிரச்சனைகளை சால்வ் பண்ணணும், நிறைய கடன் வாங்கிட்டேன் சின்ன சின்னதாக இருக்குது, இதெல்லாம் நிவர்த்தி பண்ணணும், எனக்கு ஒரு கடன் பெரிய தொகை நான் எதிர்பார்க்குறேன் பேங்க் சைட்லேருந்து, அந்த சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும். கேட்கும் இடத்துல வந்து பணம் வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பலன் இந்த 8th இடத்துல இருக்கிற குரு. இப்போது இந்த குருவுடைய பார்வை 12th இடத்துல மட்டுமே உங்களுக்கு இத்தனை பலன்களை கொடுக்குது. டூரிசம், யாராவது ஸ்பிரிச்சுவல் டூர் பண்ணணும், ட்ராவல் பண்ணணும் அப்படின்னா அதுக்கும் இந்த குருவுடைய பார்வை வந்து நன்மையை செய்யும். பிறகு இந்த மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் குரு 9 அதிபதி, இந்த 9 என்ன, அது ஃபாதர் ரிலேஷன்ஷிப், லக், ஃபார்ச்சூன் சொன்னோம். அந்த கிரகம் 8th இடத்துல இருந்து அவருடைய பார்வை நேராக உங்களுக்கு தனஸ்தானத்தில் விழும். அப்போ தனஸ்தானம்னா என்ன, பொருளாதாரம், ஃபேமிலி கமிட்மெண்ட், ஃபேமிலி மெயின்டெனன்ஸ், உங்கள் குடும்பத்துக்காக நிறைய செலவுகள் இருக்கும், கல்விக்கு செலவு இருக்கும், அடிப்படையான ஒரு வாழ்வாதாரத்துக்கு வந்து சில செலவுகள் உண்டு, மாதம் மாதம் உங்களுக்கு அடிப்படையான சில செலவுகள் உண்டு, இந்த செலவுகள் எல்லாம் பூர்த்தி பண்ணக்கூடிய இந்த குருவுடைய பார்வை நல்லபடியாக முடியும். காரணம் அஷ்டமஸ்தானத்தில் இருந்தாலும் கூட, சிரமமான இடத்துல இருந்தாலும் கூட உங்களுக்கு அவர் பொருளாதார கிரகம் கிடையாது, அவர் வந்து ஃபினான்ஸ் மணி ஏர்ன் பண்ணுற ஒரு பிளான்ட் வந்து குரு உங்களுக்கு கிடையாது, உங்கள் ராசி கிடையாது. ஆனால் பொதுவாக எல்லா ராசிக்குமே குரு தான் பொருளாதார கிரகம், ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி, ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸை வந்து ஹை லெவலில் கொண்டு போகுது யாருன்னா குரு தான். அப்போ அந்த குருவுடைய பார்வை நேராக உங்களுக்கு செகண்ட் ஹவுஸில் விழும்பொழுது பொருளாதார ஸ்தானத்தை குரு பார்வை விழுந்தால் அந்த குரு என்ன பண்ணுவார்னா பணத்தை வந்து உங்களுக்கு என்ன தேவையோ, உங்களுக்கு என்ன நீடு இருக்கோ அந்த நீடுக்கு சிரமப்பட்டாலும் அதை வந்து பலனாக கொடுத்துருவார். இது உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பு. அப்புறம் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ், அது ஃபேமிலியில் வந்து ஒரு பெரிய ஃபேமிலியாக இருக்கலாம், அந்த ஃபேமிலியில் எந்த மெம்பராக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு சுப நிகழ்ச்சிகள் வந்து அந்த ஃபேமிலியில் நடக்கும்ன்றது உறுதி. குரு பார்வை குடும்பஸ்தானத்தில் பதிந்தால் அவர்களுக்கு குடும்பத்தில் குதூகலம், அந்த ஃபேமிலியில் வந்து இப்போ கல்யாணத்துக்காக காத்திருக்காங்க, பசங்க காத்திருக்காங்க, இல்லை பேர பசங்க காத்திருக்காங்க, அவங்களுக்குலாம் அந்த கல்யாண நிகழ்ச்சிகள் நடைபெறத்துக்கு வாய்ப்புகளை உருவாக்கும்.
குடும்பத்தில் வந்து ஒரு ஒரு பெயர் வைக்குதல், அதாவது ஒரு குழந்தை பிறந்து ஒரு பெயர் வைக்கப்போ, அப்போ ஒரு குழந்தை பிறக்கிற ஒரு பிராப்தம், ஒரு வீடு கட்டுறது, ஹவுஸ் வார்மிங், ஒரு வாகனம் வாங்குறது, இந்த மாதிரி சுப நிகழ்ச்சிகள் சுப பேச்சுகள் நடக்கிறதுக்கு இந்த குருவுடைய பார்வை உங்களுக்கு நல்ல பலனை ஏற்படுத்தும். இது மேஷ ராசிக்கு குருவுடைய இரண்டாம் இடத்து பார்வை. அடுத்தது இந்த இரண்டாம் இடம் வாக்குஸ்தானம். நீங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றி ஆகணும், ஆனால் சிரமமாக இருக்குது, காப்பாற்ற முடியல, பல போராட்டங்கள் இருக்குது. இந்த குரு பார்வை என்ன பண்ணுன்னா, வேறு ஒரு அரேஞ்ச்மெண்ட், நீங்கள் வேறு எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு முயற்சி எடுக்கிறீங்க, பணத்துக்காக நிறைய இன்ட்ரெஸ்ட் எடுத்து நீங்கள் வந்து ஒரு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதை வந்து கிளிக் பண்ணுறது, ஒரு பாசிட்டிவாக பண்ணுறது இந்த குருவுடைய பயிற்சி. அதுக்கு பிறகு இந்த குருவுடைய பார்வை எங்கே இருக்குது? மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் குரு உங்களுக்கு அவருடைய பார்வையாக நான்கு, அதாவது மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், நான்காவது இடத்துல இந்த குருவுடைய பார்வையை பதிக்கிறேன். இந்த நான்காம் இடம்னா என்ன? தாய் ஸ்தானம், உங்களுடைய நண்பர்களுடைய ஸ்தானம், அதே மாதிரி உங்களுடைய ஆரோக்கியம், உங்களுடைய ஆரோக்கிய ஸ்தானம், இதுவும் இந்த நான்காம் இடத்தை குறிக்கும். உங்களுடைய எஜுகேஷன், கல்வி ஸ்தானம், இந்த இடத்துல குருவுடைய பார்வை பதியும் பொழுது உங்களுக்கு இது சம்பந்தப்பட்ட எல்லா பலன்களுமே நல்லபடியாக அமையும். உதாரணத்துக்கு உங்கள் மதர் ஹெல்த்தில் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கா, அதை நீங்கள் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்து சரி பண்ணி கொடுப்பீங்க. புதுசாக ஏதாவது படிக்கணும்னு நினைக்கிறீங்களா, அதை படிக்கிறதுக்கு முயற்சி எடுக்க வைக்கும். அது வீடு மாற்றணும்னு நினைக்கிறீங்களா, அந்த மாற்றத்துக்கு இந்த குருவுடைய பார்வை என்ன செய்யணும்னா அந்த மாற்றத்தை நல்ல ஒரு மாற்றமாக பண்ணி கொடுக்கும். ஒரு வாகனத்தை மாற்றணும், ஒரு புது வாகனம் வாங்கணும் அப்படின்னா அந்த குருவுடைய பார்வை அதையும் உங்களுக்கு பூர்த்தி பண்ணும். கடக வீடு கடல் வீடு, இப்போ கடல் வீடாக இருக்கிறதுனால பயணங்களில் வந்து மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். இதெல்லாம் நம்ம வந்து நன்மையாக எடுத்துக்கிறோம். இப்போது கவனம், ஏன் கவனம் சொல்கிறோம்? ஒன்பதாம் இடத்துக்கும் அதிபதி குருன்னு நம்ம சொன்னதுனால இந்த ஒன்பதாம் இடங்கிறது ஹவுஸ் ஆஃப் லக் அண்ட் ஃபார்ச்சூன். அப்போ அதிர்ஷ்ட வாய்ப்புகள், இது வரைக்கும் உங்களுக்கு வந்து நல்லா போயிட்டுருக்கு, பிஸ்னஸில் நல்லாயிருக்கு, கரியர் நல்லாயிருக்கு, எஜுகேஷன் நல்லாயிருக்கு, ஹெல்த் நல்லாயிருக்கு, நல்லா ஃபண்டு வந்து மணி வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கீங்க. ஆனால் இந்த சமயத்தில் அந்த குரு பயிற்சி அஷ்டமத்தில் போதே அப்படின்னா என்ன, எந்த இடத்துல கவனமாக இருக்கணும்னா மெயினாக நீங்கள் வந்து ஃபினான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்டில் கவனமாக இருக்கணும். புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு பிளான் இருக்கா, அந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கீங்க, அதை எக்ஸிக்யூட் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா இங்கே தான் நீங்கள் கவனமாக இருக்கணும். அஷ்டமத்தில் குரு இருக்கும்பொழுது நீங்கள் வந்து பொருளாதார முதலீடு செய்கிறது ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்து தான் செய்யணும். இங்கே தான் நீங்கள் உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துக்கணும். உங்கள் சுய ஜாதகத்தில் குரு ஃபேவரான ஒரு பிளானெட்டா, பலமாக இருக்காரா, நல்ல தசாபுத்திகள் இருக்கா, அப்போ நீங்கள் தைரியமாக இறங்கலாம் இந்த அஷ்டமத்து குருவாக இருந்தாலும் கூட. அப்படி ஒருவேளை உங்கள் சுய ஜாதகத்தில் பலகீனமான நேரமாக இருந்தால் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். இங்கே தான் கவனம் மெயினாக, ஃபினான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு நியூ பிஸ்னஸ் ஆர் நியூ ப்ராஜெக்ட் ஆர் வேறு ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணுறதுல கவனம் தேவை. அப்புறம் பணம் கொடுக்கல் வாங்கல், நீங்கள் யாருக்காவது ஒரு பணம் வந்து கொடுக்க போகிறீங்க, மணி லெண்ட் பண்ணணும், ஒரு ஒரு நண்பர் அல்லது உங்கள் உறவுகள் வந்து பணம் கேட்குறாங்க, கொடுக்கக்கூடாதுன்னு கிடையாது. இந்த குரு அஷ்டம ஸ்தானத்தில் இருக்கும்போது உங்கள் சுய ஜாதகத்தை பரிசோதனை பண்ண பிறகு கொடுக்கலாம். ஏன்னா இந்த எட்டில் பணம் கொடுக்கும்போது என்ன வேணால் உங்களுக்கு அவங்களுக்கு உறவுகளை பிரச்சனை வரலாம், இல்லை நீங்கள் பணம் கொடுத்துட்டு அவங்க திருப்பி தர முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகலாம், இல்லை நீங்கள் எதிர்பார்க்குற நேரத்துக்குள்ளே அவங்க திருப்பி கொடுக்க முடியாத போகலாம். இதெல்லாம் வந்து உங்களுக்கு சில பிரச்சனைகளை கொண்டு வரும், இதுலேயும் நீங்கள் கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் வயிறு சம்மந்தப்பட்ட உபாதை, அஷ்டமஸ்தானத்தில் குரு வரும்பொழுது கேஸ்ட்ரோ என்ட்ரோ ப்ராப்ளம், இந்த வயிறு சம்மந்தப்பட்ட உபாதை, காற்றுனால வரக்கூடிய உபாதைகள், ஏன்னா வயிறுக்கு அதிபதியே குரு தான், இது சம்மந்தப்பட்ட சில உபாதைகளை கொடுக்கறதும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். இது உங்கள் சுய ஜாதகத்தை பேஸ் பண்ணி தான். ஸோ மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி நன்மை 50% நல்லா இருக்கு, கவனம் நான் சொன்ன சில விஷயங்களில் இருந்தீங்கன்னா பிரச்சனைகள் எதுவும் பெருசாக இருக்காது. இந்த நிகழ்ச்சியுடைய இறுதியில் குருவுடைய பரிகாரங்களும் நான் வந்து சொல்கிறேன், அது தெளிவாக விரிவாக பார்த்து அதுக்குள்ள பரிகாரங்களை தேர்வு செஞ்சு செய்யலாம். குரு பெயர்ச்சி 2018 வருடம் ரிஷப ராசி, சுப பலன் 75%, ஆரோக்கிய கவனம் தேவை 25%. ரிஷப ராசிக்கு குரு பெயர்ச்சி இந்த 2018 குருவுடைய பார்வை உங்கள் ராசி மேலே விழுது. ரிஷபத்து குரு யோகரா, ரிஷபத்து குரு கிரகம் நல்லது செய்யுமா? பொதுவாகவே குரு அப்படிங்கிற கிரகம் நல்ல கிரகம், சுப கிரகம். அப்போது அந்த கிரகம் எங்கே உலா வந்தாலுமே அந்த எந்த ராசி பார்வையிடுதோ அந்த ராசிக்கு நல்ல பலன்கள் உண்டாகும். ரிஷப ராசிக்கு அஷ்டமத்தில் சனி, மூன்றாம் இடமான சகாயஸ்தானத்தில் ராகு, இதில் அஷ்டமத்தில் சனி அவ்வளோ நெகட்டிவ் கிடையாது, பிஸ்னஸ்க்கு பாசிட்டிவாக இருக்கும், ஹெல்த்தில் கவனமாக இருக்கும். இப்போ குருவுடைய பார்வை நேர ராசியில் விழுந்தால் நான் சொன்ன 75% நல்ல பலன்கள் என்ன? குரு பார்வைப்பட்டால் இது வரைக்கும் உங்களுக்கு ஜாபே இல்லை, நீங்கள் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு விஷயமா போவோம், வேலை இல்லை இல்லாமல் இருக்கிறீங்க, வேலையே கிடைக்கல, முயற்சி எடுக்கிறீங்க ஆனால் பலன் இல்லைன்னா குரு பார்வைப்பட்டால் பொருள் சம்பாதிக்கிற யோகத்தை குரு உண்டு பண்ணுவார். அப்போ ஜாப்லெஸ் அப்படி இருக்கவங்களுக்கு வேலை கிடைக்கும். தொழிலில் ஒரு மாற்றம் பண்ணணும், புதுசாக ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும். ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, ப்ரொடக்ஷன், ஒன்று வந்து உற்பத்தி பண்ணுறது, இன்வெஸ்ட் பண்ணுறது, ப்ரொடியூஸ் பண்ணுறது எல்லாமே குரு தான். இப்போ சினிமா ஃபீல்டில் கூட ஒரு ப்ரொடியூசர் இருந்தால் தான் அந்த சினிமா எடுக்க முடியும். டைரக்டர் இருக்கலாம், மியூசிக் டைரக்டர் இருக்கலாம், ஆக்டர் இருக்கலாம், ஆக்ட்ரஸ் இருக்கலாம், யார் இருந்தாலுமே அந்த ப்ரொடியூசர் இருந்தால் தான் அந்த படத்துக்கு வந்து அவர் தான் முதலீடு செய்யக்கூடிய ஒரு நபர். அந்த முதலீடு செய்யக்கூடிய கிரகம் என்ன? குரு. அப்போ குரு பார்வை ரிஷபத்தில் பதிஞ்சதுன்னா உங்களுக்கு இந்த முறை தொழில் புதுசாக துவங்கிறது,
இல்ல பிசினஸ்ல சில மாற்றங்களை கொண்டு வர்றது, சேஞ்ச் ஆஃப் பிளேஸ், குரோத், இது எல்லாத்துக்கும் இந்த குரு பார்வை ஒரு நன்மையை கொடுக்கும். அடுத்தது இந்த குரு என்ன வேற என்ன நன்மையை செய்யும்? இது வரைக்கும் கல்யாணம் இல்ல, திருமணமே நடக்காம இருக்கு, தடப்பட்டு இருக்கு, இல்ல ஏற்கனவே கல்யாணமே அதுல சில பிரச்சனைகள் இருக்கு. ஏன்னா குரு உங்களுக்கு லாபாதிபதி, 11 இடத்துக்கு அதிபதி. இப்ப 11 என்ன? 2 திருமணம், மறுமணம், வாழ்க்கை இழந்து பல பிரச்சனைகள் இருக்கவங்களுக்கு மீண்டும் ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பலன், சுப பலன். இந்த குரு பார்வை என்ன பண்ணுவார்னா உங்களுக்கு சுப பலன் பேச்சுகளை ஆரம்பிப்பார். அந்த சுப பலன் சுமூகமா போய் முடியறதுக்கும் உங்களுக்கு பலன்களை வாரி வழங்கும். இதெல்லாம் குருவுடைய ஒரு பார்வை, இதுதான் சுப மங்கள பலன்கள். ஒரு வீடு வாங்கணும்னு ஒரு ஐடியா இருக்கு, இந்த வீடை வந்து நம்ம வாங்கி ஆகணும், ஒரு கிரகப்பிரவேசம் பண்ணணும், வேற வீடு மாத்தி பார்க்கணும், இந்த வீடு வாசுவே சரியில்லை, இதனால கஷ்டப்பட்டு இருக்கோம், மாற்றம் பண்ணா நல்லா இருக்குமா, அந்த மாதிரி எண்ணங்கள் உடையவங்களுக்கும் இந்த குருவுடைய பார்வை என்ன பண்ண மாற்றத்தை கொண்டு வரும். ஏன்னா அவர் அஷ்டமாதிபதி, 8 இப்ப 8 இடத்துக்கு அதிபதியா வந்து அவர் 7 இடத்துல அவருடைய பார்வையை பதிக்கும் பொழுது துன்பங்கள் இருந்து ஒரு விடுதலை கொடுக்கக்கூடிய ஒரு நேரம், இதுதான் குருவுடைய ஒரு தாப்தம். அதே மாதிரி நோய்கள், உடம்புல வந்து நிறைய நோய்கள், உங்களுக்கு 8 8 இருந்தா ஹெல்த் இஷ்யூஸ், நீங்க வாகனத்துல போகும்போது கவனமா இருக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு ஆரோக்கியத்துல வந்து சில சில பிரச்சனைகள், என்னன்னே தெரியாது, திடீர்னு ஏதோ ஒரு அலர்ஜி மாதிரி வருது, இப்படி மூட்டு வலிக்குது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் அந்த சனி கொடுக்கறதான். ஆனா அந்த வீட்டுக்கு அதிபதி குரு, அவருடைய பார்வை உங்க ராசியில பதிஞ்சதுன்னா இந்த நோயில இருந்து நிவர்த்தி, ஒரு நல்ல மாற்று வைத்தியம், நல்ல ஒரு டாக்டர் கன்சல்டேஷன் கிடைக்குது, நல்ல ஒரு டாக்டர் உங்களை வந்து டயக்னாஸ் பண்ணி கரெக்டான ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க, ஒரு மாற்று வைத்தியம் வந்து கை கொடுக்குது, நல்ல ஒரு ரெஃபரன்ஸ் கிடைக்குது, திடீர்னு ஒரு ஃப்ரெண்டு சொல்றார் இந்த டாக்டரை பார்க்க இது உங்களுக்கு சரியாகும் அப்படின்ட்டு. இந்த மாதிரி ரெஃபரன்ஸ் கிடைக்குது அந்த குரு பார்வை. ஏன்னா சுபர் பார்வையில்தான் சுப வார்த்தைகள் காதுல விழும். நல்லது சொல்லக்கூடியவங்க இந்த நாட்டில் கம்மியான ஆட்கள் தான். அந்த கம்மியான நாட்கள் வந்து கம்மியான ஆட்கள் வந்து நன்மையை வந்து செய்யணும், நன்மையை சொல்லணும்னா சுபகிரகத்துடைய பார்வை வந்து பதியணும். அப்படி சுபகிரகத்துடைய பார்வை பதியணும்னு சொன்னா குரு நல்ல இடத்துக்கு வரணும். அதுதான் இப்ப நடந்து கொண்டிருக்கு. இதுக்கு அடுத்தது வேற என்ன நல்ல பலன் நடக்கும் ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, குரு லாபத்துக்கு அதிபதி இல்லையா, இது வரைக்கும் பணமே சேர்த்து வைக்கல, நான் சம்பாதிக்கிறேன், செலவு பண்றேன், கடன் அடைக்கிறேன், இஎம்ஐ பே பண்றேன், இதான் என் வாழ்க்கை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த குருவுடைய பயிற்சி சிறிதேனும் சேமிப்பா கொண்டு வரும். கொஞ்சமாவது சேவிங்ஸ் கொடுக்கும், நீங்க ப்ராப்பர்ட்டி வாங்கி சேவ் பண்ணலாம், ஜுவல் வாங்கி சேவ் பண்ணலாம், கேஷ் அக்கௌண்ட் சேவ் பண்ணலாம், இல்ல நீங்க ஜாயிண்ட் அக்கௌண்ட் சேர்த்து கூட சேர்த்து வைக்கலாம். இந்த மாதிரி சேமிப்பு கொடுக்கறது இந்த குருவுடைய ஒரு பார்வை. இது ரிஷபத்துக்கு ரொம்ப விசேஷம். அடுத்தது பயணங்கள்ல வெற்றி. ஏன் பயணங்கள்ல வெற்றி? குரு லாபத்துக்கு அதிபதி, 11 இடத்துக்கு அதிபதி. சோ 11 என்ன? அயல்நாட்டில் போயிட்டு ப்ராஃபிட்காக பிசினஸ் பண்றது, ஃபாரின்ல போய் வேலை பார்க்கறது, அங்கே ஏர்ன் பண்றது, வேற கரன்சி ஏர்ன் பண்றது, இதெல்லாம் இந்த குருவுடைய பார்வை இருந்தா விசேஷமா நடக்கும். அப்போ இந்த குருவுடைய பார்வை ஃபாரின் டிராவல் உள்ளவங்களுக்குலாம் பெஸ்ட் பார்ட். அப்புறம் எஜுகேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பாத்தீங்கன்னா குரு தான் வந்து கல்விக்கு முக்கியமான ஒரு காரகர், போதிக்கிற கிரகமே குரு தான். போதிக்கிற கிரகத்துடைய பார்வை அந்த ராசியில விழுந்தா ரிஷப ராசியில பிறந்தவங்களுக்கு போதனை, அதாவது மற்றவங்க சொல்லி கொடுத்து இனிமேல் தான் புத்தியில ஏறும், இது வரைக்கும் படிப்புல கான்சன்ட்ரேஷன் கம்மியா இருக்கு, சரியா கவனம் இல்லை, ரொம்ப வீக்கா இருக்கீங்கன்னா இனி அந்த கான்சன்ட்ரேஷன் அதிகரிக்கும், அதோட என்ன என்ன அதிர்வுகள் வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டா இருக்கும். இதெல்லாம் அந்த குரு பார்வை உங்களுக்கு செய்யக்கூடிய நன்மைகள். அடுத்தது குருவுடைய பார்வை உங்க ராசியில இருந்து பாருங்க, 11 இடத்தையும் அவருடைய பார்வை விழுது, இந்த பக்கம் 3 இடம் உங்க ராசியும் விழுது, உங்களுக்கு 11 இந்த பக்கம், 3 இந்த பக்கம், 3 மீனம் கடகம். கடகம்ல குரு பார்வை பட்டதுன்னா என்ன நடக்கும்? உங்க சகோதர சகோதரிகள் கல்யாணம் ஏற்பாடு தான், கல்யாணம் நடக்கும். உங்க சகோதர சகோதரி வழியாக உங்களுக்கு ஆதரவு பெருகும், நேம் அண்ட் ஃபேம், புகழ். இந்த சப்போஸ் நீங்க வந்து ஒரு கலைத்துறையில இருக்கிறீங்க, சினிமா ஃபீல்ட்ல இருக்கிறீங்க, இல்ல ஒரு எழுத்தாளராக இருக்கிறீங்க, இல்லைன்னா உங்களுக்கு நீங்க ஒரு பர்ஃபார்மரா இருக்கிறீங்க, அந்த பர்ஃபார்மன்ஸ்க்கெல்லாம் வந்து நல்ல ஒரு ரெகக்னேஷன், ஐடென்டிட்டி. இது வரைக்கும் நீங்க ஒரு லைம் லைட்ல வரல, ஒரு வெளிச்சத்துல இல்லை அப்படின்னா இந்த முறை வெளிச்சத்துக்கு வருவீங்க. ஏன்னா அவருடைய பார்வை, இது வரைக்கும் நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணிருப்பீங்க, உங்க டேலண்டை ப்ரூவ் பண்ணிருப்பீங்க, ரொம்பவும் டெடிகேட் பண்ணி நீங்க ஒர்க் பண்ணிருப்பீங்க, ஆனா இது வரைக்கும் ஒரு புகழே இல்லை, நம்ம பேரை சொல்லவே மாட்டாங்களே, நம்ம கூட இருக்கவங்களாம் நம்ம புகழ் பாராட்டு பெறோம், நமக்கு கிடைக்கலையே, ஒரு அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் இல்லையே நினைச்சீங்கன்னா குரு பார்வை 3 இடத்தையும் உங்க ராசியிலும் பதியும் போது உங்களுடைய பெயர் முன்னிறுத்தப்படும், உங்க பெயர் ஒரு அடையாள குறிக்கு வரும், உங்களுடைய பெயர் புகழ் அடையும். இது இந்த குருவுடைய பார்வை நடக்கக்கூடியது நன்மை சுப பலன். குரு பார்வை 11 இந்த 11 என்ன? மூத்த சகோதரம். உங்களுக்கு மூத்தவங்களா இருக்கவங்க இது வரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணல, உங்களை பார்த்து நீ ஏன்பா இதெல்லாம் செய்யற, இது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது, இது நீ இது பண்றதுலாம் உங்களுக்கு ஐடியாவே இல்லை, நீ என்ன கேட்டு செய்யணும் இப்படின்னு நிறைய உங்களுக்கு எதிர்மறையா பேசினவங்க கூட இந்த குருவுடைய பார்வை 11 பதியும் போது உங்களுக்கு ஆதரிப்பாங்க. இப்ப உங்க அப்பா வந்து இது வரைக்கும் உங்களை எதிர்த்து பேசியிருக்காரு, ஏன்னா நீங்க செய்யற எல்லா வேலையும் குறை சொல்லியிருக்காரு, உங்க அம்மா சொல்லியிருக்காங்க, இல்ல உங்க உறவு சொல்லியிருக்கு, உங்க பாஸ் சொல்லியிருக்காரு அப்படின்னா இப்ப இனிமேட் இந்த கதை அப்படியே கொஞ்சம் டர்ன் அவுட் ஆகும். ஏன்னா குரு பார்வை வந்தோடனே என்ன பண்ணணும்னா இந்த குரு பார்வை வந்து அந்த அப்படியே பாசிட்டிவா கன்வெர்ட் பண்ணி பாசிட்டிவா பேச வைக்கும், அவங்களே உங்களை சப்போர்ட் பண்ணுவாங்க, அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, பரவாயில்ல நீ சேலஞ்சா எல்லாத்தையும் பண்ணிருக்க அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒரு நன்மை. வேற என்ன நன்மை? ஃபேமிலியில இது வரைக்கும் ஒரே சண்டை, தேவையில்லாத பிரச்சனை, மன உளைச்சல், கருத்து வேறுபாடு, கணவன் மனைவி பிரிவு, இந்த மாதிரி பல விதமான கசப்பான அனுபவங்கள்லாம் நடந்து கோர்ட் வரைக்கும் போய் வழக்கில் நின்றவங்களுக்கு கூட இந்த குருவுடைய பார்வை என்ன பண்ணணும்னா
ஒரு சுபமான பேச்சை ஏற்பாடு பண்ணும். ஏன்னா பாசிட்டிவ் கிளைண்ட், அப்ப பாசிட்டிவா சேர்த்து வைக்கிறதுக்கு யாராவது நல்லவங்க வந்து பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. அந்த பேச்சுவார்த்தை மூலமா சுகமான உறவுகளை ஏற்படும். இது இந்த குருவுடைய பார்வை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல பலன். இதெல்லாம் சுப பலனை நீங்க எடுத்துக்கலாம். நான் சொன்ன மாதிரி வீடு வாகனம் மற்ற சொத்துக்கள் இல்ல சேர்க்கையும் சுப பலன் தான். குழந்தை பெற சைல்ட் பர்த் ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் 11 இடத்துல குருவுடைய பார்வை, 7 இடத்துல குரு ராசியை பார்க்கறதும் உங்களுக்கு ஒரு குழந்தை பிராப்தத்துக்காக நீங்க எதிர்பார்த்திருக்கிறீங்க, அதுக்கு ஒரு முயற்சியில இருக்கிறீங்க, ரொம்ப நாள குழந்தை இல்லை, இந்த முறையாக நடக்குமானா இந்த குருவுடைய பார்வை குழந்தை பிறப்புக்கு முக்கியமான ஒரு கிரகம் குரு. நிச்சயமாக இந்த முறை உங்களுடைய முயற்சி, உங்களுடைய எண்ணம், உங்களுடைய ஆசை தெய்வத்துடைய அருளால நல்ல ஒரு குழந்தை பிறக்கும். இதுவும் உங்களுக்கு ஃபேவரபுளா இருக்கு. இப்ப நான் கவனம்னு சொன்னேன். கவனம் வந்து என்னன்னா ஆரோக்கியத்துல கவனம். ஏன் ஆரோக்கியத்தை கவனம் சொல்றேன்? அஷ்டமஸ்தானத்துல சனி இருந்து அந்த அஷ்டமத்து ஸ்தானத்துக்கு அதிபதியான குரு 7 இடத்துல இருந்து உங்க ராசியை பாக்குறாரு. அதே நேரத்தில் ஒரு லாபாதிபதி பாதகாதிபதினு எடுத்துக்கிறோம். இன்னொரு வகையில் 7 இடத்த மாரகஸ்தானம்னு எடுத்துக்கிறோம். இத்தனை வகையா இருக்குனால 25% ஹெல்த்தை கொஞ்சம் கொஞ்சம் ட்ரபிள் பண்ணுவார். அவர் அஷ்டமாதிபதியா ஏதாவது கொஞ்சம் மெயினா எங்க பண்ணுவார், வயிறு. சில பேருக்கு வந்து இந்த காற்றால தொல்லைகள், அதாவது வாயு தொல்லை, கேஸ்ட்ரோ ப்ராப்ளம், இந்த வாயு தொல்லையை கொடுக்கறது குரு முக்கியமான ஒரு காரகம். அப்புறம் வயிறு வலி, ஹீட்னால வயிறு வலி, சில பேருக்கு டெபிஷியன்சி சத்து குறைபாடுனால வயிறு வலி, இது சம்பந்தப்பட்ட உபாதைகளை சுட்டி காமிச்சு குரு நல்ல கிரகம், அதனால கெடுக்காது, சுட்டி காமிச்சு நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது உள்ள முன்னேற்ற முயற்சி பண்ண வைக்கும். இதுதான் அது செய்யக்கூடிய சிறு கெடுப்பல். 25% ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. மற்றபடிக்கு இந்த குரு பெயர்ச்சி ஓராண்டு காலத்துக்கு ரிஷபராசியில பிறந்தவங்களுக்கு அவங்க இதுவரைக்கும் காத்திருந்த பலன், எதிர்பார்த்திருந்த பலன், அவங்களுடைய ஆசைகள் பூர்த்தி செய்யக்கூடிய இடம் இந்த குருவுடைய பெயர்ச்சி. குரு பெயர்ச்சி 2018 கடகம் ராசி. 80% அதிர்ஷ்டம் யோகம், 20% சிறு கவனம் தேவை. இந்த கடகராசி 2018 அக்டோபர் மாதத்தில் வரக்கூடிய குரு பெயர்ச்சி, அந்த ராசிக்கு 5 குரு, துலாம்லேருந்து விருச்சிகத்தில் வரக்கூடிய குரு, 5 குரு வந்தால் என்ன பலன்? 5 மிந்தும் பலனை கொடுக்கும். எதிர்பார்க்க முடியாத ஒரு வளர்ச்சி, ஒரு அதிர்ஷ்டம், ஒரு யோகம், அதெல்லாம் கொடுக்கக்கூடியதுதான் 5 குரு. கடகத்துக்கு வந்து குரு பரிபூர்ண யோகர். பரிபூர்ண யோகர்னா என்ன? யோகர்னா என்ன? பரிபூர்ண யோகர்னா ஒரு லக்னத்துக்கோ ஒரு ராசிக்கோ 9 இடத்துக்கு அதிபன், 9th house லார்ட், அந்த அதிபன் யார்னா குரு. கடகத்தை பொறுத்த வரைக்கும் அந்த குரு எப்பொழுதெல்லாம் 9 இடத்துலையோ 5 இடத்துலையோ பிரவேசிக்கிறாரோ, அதாவது கோணங்கள் சொல்லுவோம், திரிகோணங்கள், குரு ஜென்மத்தில் இந்த கடகத்துக்கு வந்தாலும் விசேஷம் தான், பட் இருந்தாலும் 5 இடங்கிறது இன்னும் ஒரு படி கூடுதல். பஞ்சமஸ்தானம் சொல்றது வந்து பூர்வ ஜென்மத்தில் நீங்க செஞ்ச புண்ணியங்கள் பாவங்கள். புண்ணியங்களுக்கு உண்டான இடம் தான் இந்த 5 இடம், பாவங்களுக்கு உண்டான இடமும் இந்த 5 இடம். ஆனால் சுபர் அந்த 5 இடத்தில் வந்தால் புண்ணிய பலன்கள், நீங்கள் செய்த புண்ணியல் சிறிய புண்ணியம் பெரிய புண்ணியம் எப்படி பண்ணியிருந்தாலுமே அதுக்குண்டான பலன்களையும் விளைவுகளையும் நீங்கள் விதைத்த நல்ல விதைகளை அனுபவடை செய்யக்கூடிய காலம் இந்த 5 குரு வரக்கூடிய காலம். குரு பார்வை நேராக அங்கிருந்து 11 இடம், 5 இடத்துலேருந்து அவருடைய பார்வை எங்கே விழும்? ரிஷபத்தில் விழும். நேர்கோட்டு பார்வை ரிஷபத்தில் விழுந்து ரிஷபம் சந்திரன் உங்களுடைய கடக ராசிக்கு அதிபதியான சந்திரன் உச்சம் பெற ராசி, அந்த உச்சம் பெற ராசியில குரு பார்வை விழும் பொழுது லாபம், யோகம், முன்னேற்றம், தனம், தானியம், சந்தானம், குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருந்தவங்களுக்கு குழந்தை பாக்கியம், வேலை வாய்ப்புக்காக காத்திருந்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு, வியாபாரம் தொழில முன்னேற்றத்துக்காக காத்திருந்தவங்களுக்கு முன்னேற்றம், புதிய தொழில் ஆரம்பம், புதிய ஒரு ஐடியா கிளாரிட்டி, உங்களுக்கு வந்து ஒரு தெளிவான பாதை, ஃபோக்கஸ், மாணவர்களுக்கு வந்து கல்வியில வந்து உயர்வு, உயர்வுனா சக்சஸ், அவங்க எழுதுற எக்ஸாம் கிளியர், அவங்களுடைய மேல் படிப்பு வந்து ஈஸியா அமையுது, அவங்களுடைய மைண்ட் வந்து ஒரு ஃப்ரெஷ் அப் ஆகுது. இதெல்லாம் வந்து இந்த கடகத்துக்கு குருவுடைய பார்வை வந்து ஒரு பார்வையே பலனை கொடுக்கும். அடுத்த பார்வை குரு 9 இடம் பாக்கியஸ்தானம் அதிர்ஷ்டம். இது வரைக்கும் உங்க பேரண்ட்ஸ் சைட்ல உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டே இல்லைன்னா கூட இந்த முறை அந்த சப்போர்ட் கிடைக்கும். குறிப்பா 90% இந்த கடகராசி உள்ளவங்களுக்கு அப்பாவுடைய வழியில ஏதோ ஒரு ஆதரவு பலன், ஏதோ ஒரு ஆதாயம், அவருடைய வழிகாட்டுதல், அவருடைய ஆசி, அவருடைய அருள், இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. அப்பாவோட அதிர்ஷ்டம், தகப்பனால அதிர்ஷ்டம். அந்த 9 இடம் வந்து ஃபார்ச்சூன், அதிர்ஷ்ட வாய்ப்புகள். இப்போ வாய்ப்பு தான் மனிதனுக்கு ரொம்ப முக்கியம். வாய்ப்பே இல்லாமல் என்னதான் முயற்சி பண்ணாலும் அவனுடைய திறமையோ அவனுடைய தகுதியோ அவன் நிரூபிக்க முடியாது. அந்த வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு தான் அதிர்ஷ்டமான காலங்கள் வேணும். அந்த ஃபார்ச்சூன் டைம் இந்த கடக ராசிக்கு 5 இடத்தில் குரு. இது 9 இடத்து குருவுடைய இந்த பார்வை. 5 இடத்தது குரு பார்வை நேரம் அந்த ராசிலேயே பதிகிறார், அதாவது கடகத்திலே குரு பார்வை. குரு உச்சம் பெற ராசி எது? கடகம். கடகத்திலே குரு பார்வை பதிஞ்சா என்ன பண்ணுவார்? நீங்க நினைத்த திட்டம், நீங்க எதிர்பார்க்கிற எண்ணம், நீங்க எதிர்பார்க்கிற ஆசை,
பூர்த்தி பண்ணக்கூடிய இடம் தான் ஐந்து. அப்போ உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். ஏழாம் இடத்துல கேது, அதுவும் 2019 பெயர்ச்சி. ஏழாம் இடத்துலேருந்து கேது நகரம் காலம், இன்னொரு படி யோகம். திருமணத்துக்காக தடையதுன்னா திருமணம் கைகூடும், சுபமங்கல பலன், குழந்தை பாக்கியம், வீடு வாசல் வாகனம் யோகம், முன்னேற்றம் செல்வம் பலம் ஆற்றல், இதெல்லாம் உங்களுக்கு நல்ல பலனை ஏற்படுத்தும். கடக ராசியை பொறுத்த வரைக்கும் முழுமையான அதிகமான அதிர்ஷ்ட பலன் கொடுக்கக்கூடிய இடம் இந்த ஐந்தாம் இடம், பூர்வ ஜென்ம புண்ணிய ஸ்தானம். இந்த ஸ்தானத்தில் உள்ளவங்களுக்கு வந்து அவங்க எதிர்பார்க்குற எல்லா பலனும் கிடைக்கும். அரசியலில் உங்களுக்கு பதவி உயர்வு, பதவி முன்னேற்றம், அரசாங்க அதிகாரிகளுக்கு வந்து உயர்ந்த பதவி, பதவியோடு அவங்களுக்கு வந்து புகழ் கீர்த்தி, அவங்களுடைய வளர்ச்சி, இதெல்லாம் அவங்களுக்கு கொடுக்கும். அதிகமான வருமானம் கொடுக்கும், கூடுதலான வருமானம், கூடுதலான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு பலன். சாதாரண ஒரு மேனேஜர் கேட்டர் லெவலெலாம் சீனியர் பொசிஷனுக்கு கொண்டு போகிறது, பெரிய பெரிய பதவிகளை அனுபவித்து வாழக்கூடிய அமைப்பு, நிர்வாக ஆற்றல் வெளிப்படுத்தக்கூடிய தன்மை ஐந்தாம் இடத்தில் குரு. ஏன்னா குரு தான் வந்து அமைச்சகம். ஒரு நிர்வாகத்தை வந்து சரிவர நடத்தணும்னா அந்த குருவுடைய பலம் வேணும், அந்த நிர்வாக ஆற்றலை கொடுக்கக்கூடியது குருவுடைய பலன். பிரிந்திருந்த கணவன் மனைவியுடைய சண்டை சச்சரவுலாம் தீர்ந்து மீண்டும் ஒருங்கிணையக்கூடிய ஒரு சந்தர்ப்ப நிலை, ஒரு சந்தோஷமான நிலை, நல்ல ஒரு ஆலோசனை கிடைக்கக்கூடிய ஒரு நேரம், சரியான வழிகாட்டிகள் கிடைக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமான நேரம், இதெல்லாம் இந்த கடகராசிகளுக்கு இப்போ உண்டு. கடகத்திலேயே குரு பார்வை பதியறதுனால ஒரு சிலருக்கு திருமண வாழ்க்கையில் தோல்வி அடைஞ்சு அவங்க சுய ஜாதகத்துடைய தோஷங்களால் தோல்வி அடைஞ்சு மறுமணத்துக்காக காத்திருந்தாலும் கூட இந்த குரு ஐந்தாம் இடத்தில் வரும்பொழுது அவருடைய பார்வை 11 இடத்துல விழுறதுனால 11 இடத்துக்கு மறுமணம் இரண்டாம் திருமணம் சொல்றது அந்த குரு பார்வை அந்த பிராப்தத்தையும் கொண்டு வருவார். இத்தனை நல்ல பலன்களை இந்த கடகத்துக்கு உண்டு. ஏதாவது கெடுபலன் இருக்கான்றது பெரிய கெடுபலன் கிடையாது. சிறிய சிறு கவனம் நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா ஆறு கதிபதியும் குரு, போட்டி பந்தயம், உங்களை எதிர்ப்பது, உங்களுக்கு சின்ன சின்ன வியாதிகள் நோய்கள் கடன்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நடக்கிறதுக்கும் குரு ஆதிபத்தியம் செஞ்சாலும் கூட இரட்டை வீடுகளுக்கு எப்பவுமே ஒரு சுபகரக ஆதிபத்தியம் வந்தால் சுபஸ்தானம் தான் அதிகமான வலு சேர்க்கும். அதிலும் அந்த குரு இருக்கும் இடத்த பார்ப்போம். ஆறு கதிபன் ஐந்தில் 9 அதிபன், 9 கடக ராசிக்கு 9th லார்ட் மீனத்துக்கு அதிபதி, அந்த 9 கதிபன் அங்கிருந்து 9 இடம் ராசிக்கு அது 5 இடம், இதுதான் கணிதம். இந்த கால்குலேஷன் படி இந்த குரு எக்ஸ்ட்ராடனரியான ஒரு பொசிஷனில் பிளேஸ் ஆகிறார். அப்போது இந்த குருவுடைய இந்த பெயர்ச்சி கடக ராசியை பொறுத்த வரைக்கும் எண்ணிய எண்ணங்கள் ஈடேறக்கூடிய ஒரு பலன், இதுவரைக்கும் அவங்க தூரதேச பயணங்கள் பலனா அந்த பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய ஒரு பலன், ஸ்பிரிச்சுவல் வர்ஷிப் தெய்வீக நிலை, தெய்வீக அதிர்வுகள், கோயில் போலன்னு இது வரைக்கும் அவங்க போய் பரிகாரம் செய்யலை இல்லை ஒரு வழிபாடு செய்யலை, ஒரு திவ்யமான தெய்வீகமான அருள் கிடைக்கலன்னா இந்த முறை அந்த பயணங்களும் வெற்றி, அதுக்கு தானான ஒரு அழைப்பு, மாலை மரியாதை கௌரவம், குடும்பத்தில் வந்து மற்றவங்களுக்கு நடக்கக்கூடிய சுப நிகழ்ச்சிகளை வந்து முக்கிய பிரமுகராக பங்கேற்கக்கூடிய ஒரு நிலை, அந்தஸ்து உயர்வு, சினிமா கலை சம்பந்தப்பட்ட துறைகளில் வந்து வெற்றியும் புகழும் சேர்க்கக்கூடிய ஒரு காலம், ப்ரொடக்ஷன் ஒரு நிர்வாகத்தில் வந்து புதுசாக வந்து ப்ரொடக்ஷன் பண்ணனா அந்த ப்ரொடக்ஷனுக்கு வந்து நல்ல ரிசல்ட், நல்ல ஏர்னிங்ஸ், நிறைய பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு ஆற்றல், நிறைய கான்ட்ராக்ட் சைன் பண்ணுறது, இம்போர்ட் எக்ஸ்போர்ட்ல வந்து சக்சஸ் ஆகுறது, சினிமா ஃபீல்டில் ரொம்ப சக்சஸ் ஆகுது, அரசியலில் புகழடைகிறது, பெயரடைகிறது, அரசாங்க உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு உயர்ந்த பதவிகள் கிடைக்கிறது, இது எல்லாமே இந்த பலனை கொடுக்கும். வாக்கு நிறைவேறது, நீங்கள் சொன்ன வாக்கு இது வரைக்கும் நிறைவேறதுல அதுக்கு நிறைய தடங்கள் இருக்குது, நிறைய தாமதங்கள் இருக்குது, நிறைய தடைகள் இருந்துருக்குன்னா தடைகளை உடைத்து உங்களுடைய தாமதங்கள் விலகி முன்னேற்ற பாதையில் போகக்கூடிய நேரம் தான் இந்த குரு பெயர்ச்சி. கடகத்துக்கு இத்தனை ஆற்றல்கள் உண்டு. சிறு சிறு உடல் உபாதைகளும் சில சிறு சோர்வுகளும் ஏற்படும். ஆனால் உங்களுக்கு நடக்கக்கூடிய நல்ல நிகழ்வுகளால் அந்த சோர்வுகளும் உங்களுக்கு வந்து தானாக மாறிவிடும், உற்சாகம் அடையும். இத்தனை பலன்கள் உண்டு இந்த கடகத்துக்கு. கடகம்தான் இந்த முறை, அதாவது ஒரு 3 ராசிக்கு தான் எப்பவுமே வந்து குருவுடைய பலன் பரிபூர்ணமாக நல்ல பலனை கொடுக்கும். அந்த வகையில் நம்ம பார்க்கும்பொழுது கடகம் 5 இடத்திலும், அதுக்கடுத்து மீனம், உங்களுக்கு வந்து மீனம் வீடுன்னு சொல்றது 9 வீடு, அந்த இடத்துக்கு அதிபர் குரு 5 இடத்துல இருந்து கொண்டு உங்கள் ராசியை முழுமையாக பார்ப்பதால் இதுவரைக்கும் இந்த கெட்ட பெயர் கூட, அதாவது இது வரைக்கும் நீங்கள் கெட்ட பெயர் வாங்கியிருக்கீங்க, உங்களை அவமதிச்சிருக்காங்க, தூற்றி பேசியிருக்காங்கன்னா அந்த நிலை கூட மாறும். உறவுகள் உள்ள விரிசல்கள் மறுபடியும் மீண்டும் இணையக்கூடிய சந்தர்ப்பத்தை உண்டு செய்யும். இத்தனை நல்ல பலன்கள் உண்டு. சகோதரர்களால் ஆதாயம் பெறுவீர்கள், அதுவும் மூத்த சகோதரர்களால். இத்தனையும் உங்களுக்கு நடக்கக்கூடியது இந்த கடக ராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி 2018. குரு பெயர்ச்சி 2018 சிம்மம் ராசி. இடம் மாற்றம் பதவி மாற்றம் 50%, தடங்கல்களும் தாமதங்களும் நீங்கும் 50%. குரு பெயர்ச்சி சிம்மம் ராசி. இந்த சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் குரு பஞ்சமாதிபதி, 5 அதிபன், 8 அதிபன், 2 வீட்டுக்கு அதிபதி இந்த குரு. ஒரு வீடு வந்து சுப வீடு, 5 இடம் அப்படிங்கிறத நம்ம வந்து பாசிட்டிவா, கோண வீடு சுப வீடு, அந்த வீட்டில் உள்ள பலன்களை ஃபுல்லா பாசிட்டிவா எடுத்துக்கலாம்.
எட்டாவது வீடு வந்து நெகட்டிவானு கேட்டீங்கன்னா அது நெகட்டிவ் கிடையாது. இரட்டைப்படை வீடுகளுக்கு எட்டு அப்படிங்கிறது ஆயில், எட்டு அப்படிங்கிறது ஹிடன் லக், மறைமுகமான ஒரு அதிர்ஷ்டம். அதே மாதிரி அந்த எட்டுங்கிறது உடல் உபாதை, விபத்து, கண்டம், இதுவும் சொல்லக்கூடியது தான். அப்போ சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த குரு நான்காம் இடத்துல, மூன்றாம் இடத்துல நான்காம் இடத்துல. நீங்க கடந்த காலத்துல பாத்தீங்கன்னா குரு பெயர்ச்சியில சிம்ம ராசி சிம்ம லக்னத்துல பிறந்தவங்களுக்கு தான் நிறைய பேருக்கு வேலை எழுந்தது, திடீர்னு பதவி விலகி போனது, இடமாற்றம் பண்ணது, டீ ப்ரமோட் பண்ணது, இதெல்லாம் சிம்மத்துக்கு நடந்திருக்கு. இந்த முறை இந்த சிம்ம ராசிக்கு குருவுடைய இடம் மூன்றாம் இடத்துல நான்காம் இடத்துல நகரும் போது இந்த தடங்கல்கள், பலம் இழந்த நிலையிலிருந்து பலம் அடையக்கூடிய ஒரு சிறு அமைப்பாது ஏற்படுத்தும். நான்காம் இடத்துல வந்து குரு வந்தால் அவருடைய பார்வை நேராக பத்தாம் இடத்துல பதியும். அப்போ பத்தில் குரு வந்தால், பத்தில் குரு பார்வை பதித்தால் பதவிகளில் மாற்றம் வரும். இந்த குருவுடைய பார்வை என்ன பண்ணுன்னா இடம் மாற்றம், இடம் மாற்றத்துக்காக காத்திருக்கிறீங்க. இந்த இடம் சரியில்லை, இந்த வேலையில் எனக்கு சரியில்லை, இந்த இடம் எனக்கு இன்னும் செட் ஆகலை, நான் வந்து வேற இடத்துல டிரான்ஸ்ஃபர் கேட்டுட்ருக்கேன் ஆனால் இன்னும் கிடைக்காம இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த இடம் மாற்றத்துக்கு ஆப்ஷன், இதுதான் பெஸ்ட் ஆப்ஷன். நான்காம் இடத்துல இந்த குரு வந்து பத்தாம் இடத்துல பார்வையை பதிக்கும் பொழுது பதவிகளில் முன்னேற்றம். இப்போ பதவி வந்து டீப் ரொமோட் ஆகிருக்கீங்க, டல்லாக இருக்குது, ரொம்ப டீக்ரேட் பண்ணி வச்சுருக்காங்க, உங்களை வந்து மட்டமாக நடத்துகிறாங்க அப்படின்னா அந்த வேலை வாய்ப்புகளில் உங்களுடைய அலுவலகங்களில் அந்த மாற்றங்கள் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் பாசிட்டிவாக நல்ல நகர்வை ஏற்படுத்தும். இந்த நான்காம் இடத்துல குரு வந்தால் தாய்ஸ்தானம், அம்மாவுடைய இடம், அவங்களுக்கு வந்து நீங்கள் கேர் எடுக்க வேண்டிய ஒரு டைம், அவங்களுடைய ஹெல்த், அவங்களுடைய மைண்ட், அவங்களுடைய ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் லெவலில் கேர் எடுக்க வேண்டிய ஒரு நேரம். நான்காம் இடம் கல்விஸ்தானம். இந்த எஜுகேஷன் பார்ட்டில் வந்து நான்காம் இடத்துல குரு வரும்பொழுது மாணவர்களுக்கு மெயினாக ஸ்டூடெண்ட்ஸ் யாரெல்லாம் படிக்கிறதுக்காக பிளான் பண்ணுறீங்களோ அந்த பிளான்ஸ் வந்து த்ரூ ஆகும். ஏன்னா குருவோடைய பார்வை எட்டுலேயும் போய் விடுது. இப்போ தடங்கள், இது வரைக்கும் படிக்கிறதுக்கு நிறைய தடங்கள் இருந்திருக்கு, என்னால் ட்ராவல் பண்ணி படிக்க முடியல, எனக்கு அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல, நான் முயற்சி பண்ணிகிட்டே இருந்தேன் ஆனால் ரிசல்ட்ஸ் எதுவுமே நடக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த முறை இந்த குருவோடைய பார்வை எட்டாம் இடத்துல பதியறதுனால தடங்கள், பிளாக்ஸ், இந்த பிளாக்ஸ் அண்ட் அப்ஸ்டக்கிள்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு எதிர்ப்பு, எல்லாத்துக்கும் ஒரு தடை இருக்கு இல்லையா, அது விலகும். அது விலகிற நேரம் தான் இந்த குருவோடைய இது. தேங்கி இருந்த பணம் தேடி வரும். எப்படி தேங்கி இருந்த பணம் தேடி வரும்? இது வரைக்கும் தடப்பட்ட இடத்துல மூன்றாம் இடத்துல பலம் இழந்த குருவால நீங்க என்னதான் முயற்சி பண்ணாலும் நீங்க பில் போடுவீங்க, அங்க ரிஜெக்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி நீங்க வந்து ஒரு விஷயத்தை அப்ரோச் பண்ணுவீங்க, அந்த அப்ரோச் அப்படியே அங்கேயே நிற்கும், அது ஸ்டில் ஸ்டாண்ட் ஸ்டில் மாதிரி அப்படியே இருக்கும். நிறைய ப்ராஜெக்ட்டுக்கு வந்து நீங்க வந்து அப்ரோச் பண்ணுவீங்க, உங்களோட கொட்டேஷன் கொடுப்பீங்க, ஆனால் த்ரூ ஆகாது. அதெல்லாம் இந்த இடத்துக்கு இப்போ மாறி குருவோடைய பார்வை, குருவோடைய இந்த பயிற்சி, குருவோடைய இந்த நகர்வு, இந்த தேங்கி இருந்ததெல்லாம் தேடி கொண்டு வரக்கூடிய ஒரு பலன். நண்பர்களால் ஆதாயம் பெறக்கூடிய இடம் தான் நான்காம் இடத்து குரு. நண்பர்களால் ஆதாயம்னா இது வரைக்கும் உங்கள் நண்பர்களால் உங்களுக்கு உதவி கிடைக்கல, நீங்கள் ஹெல்ப் கேட்குறீங்க அப்படின்னா அந்த சப்போர்ட் கிடைக்கிற ஒரு டைம். அதே மாதிரி இந்த குருவுடைய இந்த பயிற்சி, அவருடைய பார்வை பார்த்தீங்கன்னா உங்கள் ராசி சிம்மத்துக்கு பனிரெண்டாம் இடம். இந்த பனிரெண்டாம் இடங்கிறது விரயஸ்தானம், சுப விரயங்களை உண்டு பண்ணுற ஒரு டைம், பயணங்களில் ஜெயம் கொடுக்கக்கூடிய ஒரு நேரம், பயணங்களில் வந்து சந்தோஷத்தை மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நேரம், டூரிசம். இன்னொரு பக்கத்தில் வந்து எஜுகேஷன் டூர், அதாவது கல்விக்காக, ப்ராஜெக்டுக்காக, சில பயிற்சிகளுக்காக நீங்கள் ஒரு பயணம் மேற்கொள்றது. வேலைக்காக முயற்சி பண்ணுறவங்க, வேலையை வந்து வெளிநாட்டில் தான் வேணும், அங்கே தான் நான் முயற்சி எடுக்கிறேன், அது எனக்கு த்ரூ ஆகுமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த குருவுடைய பயிற்சி சாதகமாக இருக்குது. ஒரு வீடு வாங்கணும், வீடு கட்டணுன்ற பிளான் இருந்துச்சுன்னா இந்த முறை வீடு வாங்கணுன்ற 100% கிடையாது, ஆனால் அந்த பிளானை வந்து இது உருவாக்கும். இந்த குரு நான்காம் இடத்துல வந்துட்டாருன்னா அதுக்குள்ளான திட்டங்களை தீட்டுவார். அப்போ இருக்கிற இடம் வந்து உங்களுக்கு ஒரு நெருக்கடியை கொடுக்கும். இப்போ நீங்கள் வாடகையில் இருக்கிறீங்கன்னா அந்த வாடகை வீட்டில் இருக்கவங்களுக்கு அந்த ஹவுஸ் ஓனர் வந்து நெருக்கடி கொடுக்கும், இடம் மாற்றுங்க, நீங்கள் வீட்டை காலி பண்ண, அந்த மாதிரி ஒரு நெருக்கடி கொடுக்குற நேரம். அப்போ உங்கள் எண்ணங்கள் என்ன ஆகும், சொந்தமாக வீடு வாங்கலாமா இல்லை வேறு நல்ல இடமா போகலாமான்ற எண்ணங்கள் வரும். வாகனங்களில் சில பழுதுகள் கொடுக்கும். ஸோ வெஹிக்கல் உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்காது, பழசாயிடுச்சு, அது ஏதோ மக்கார் பண்ணிகிட்டே இருக்குது, ரிப்பேர் கொடுத்துட்டே இருக்குன்னா புதுசாக வாங்குற ஒரு ஐடியாவை தூண்டிவிடும். இதெல்லாம் அந்த குரு நான்காம் இடத்துல உள்ள பலன்கள். இந்த நான்காம் இடம் சுகஸ்தானம், சுகஸ்தானம் ஆரோக்கியம், சந்தோஷம், மகிழ்ச்சி, இதெல்லாம் கொடுக்கக்கூடிய இடம் வந்து இந்த நான்காம் இடம். அப்போ அந்த இடத்துல குரு வரும்போது என்ன பண்ணுவார், உங்களை ஆரோக்கியத்தில் வந்து ஏதாவது குறைகள் இருந்துச்சுன்னா அதை சுட்டி காட்டுவார். ஏதாவது ஒரு உங்கள் உடலில் உபாதை இருக்குது, இது வரைக்கும் உங்களுக்கு கணக்கு தெரியல. இந்த நான்காம் இடத்துல குரு வந்தவுடனே என்ன பண்ணுவார், அந்த வலியை கொடுத்து சுட்டி காமிச்சு அதை சரி பண்ண ஒரு முயற்சி எடுக்க வைப்பார். நல்ல மருத்துவ சிகிச்சை கொடுப்பார், நல்ல மருந்து மாத்திரை கிடைச்சி அது உங்களுக்கு குணமாகும், உங்கள் பழக்க வழக்கங்களை வந்து சரி பண்ணும். இதெல்லாம் அந்த நான்காம் இடத்துடைய குருவுடைய ஒரு பலன். சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் நான்காம் இடம் முழுக்க முழுக்க நல்ல பலன் இல்லாமல் கூட பரவாயில்ல, மூன்றாம் இடத்துலேருந்து வரக்கூடிய நான்காம் இடம் பலம் இழந்த இடத்துலேருந்து ஒரு பலம் அடையக்கூடிய ஒரு நேரம், மாற்றத்தை எதிர்பார்க்கவங்களுக்கு மாற்றம், முன்னேற்றத்தை எதிர்பார்க்க கொண்டிருக்கவங்களுக்கு முன்னேற்றம். அதுக்கப்புறம் இதுக்கு மெயினாக இந்த நான்காம் இடத்துல குரு என்னென்னா அஷ்டமஸ்தானத்தில் அவருடைய பார்வை பதியறதுனால சங்கடங்களும் நெருக்கடிகளும் கஷ்டங்களும் கொஞ்சம் நிவர்த்தி அடையும். இது வரைக்கும் எதிர்ப்பு, வழக்கு, தேவையில்லாத பிரச்சனை, உங்களை சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க, இல்லைனா உங்கள் மேலே வழக்கு தொடர்ந்துருக்காங்க, அதெல்லாம் ஒரு போராட்டமாக இருக்குது அப்படின்னா அதுலேருந்து ஒரு நிவர்த்தி, அதுலேருந்து ஒரு சாதகமான பலன் நடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு உருவாக்கி கொடுக்கும். இதெல்லாம் இந்த குருவுடைய
நான்காம் இடத்து பெயர்ச்சியுடைய பலன்கள். பிறகு இந்த குரு பத்தாம் இடத்துல பாக்குறதுனால உங்களுடைய கர்மா, அதாவது கர்மானா உங்களுடைய தொழில், உங்களுடைய வேலை, உங்களுடைய வாய்ப்புகளுக்கு நிறைய பலன்களை கொடுத்துக்கிட்டே இருப்பார் இந்த குரு. ஒரு வாய்ப்பு இல்லைன்னா இன்னொரு வாய்ப்பு, மல்டிபிள் ஆப்ஷன்ஸ். மல்டிபிள் ஆப்ஷன்ஸ்னா ஒரே டைம்ல உங்களுக்கு பத்து விதமான வாய்ப்புகளை உருவாக்கி அதுல நீங்க உங்க சாய்ஸ்ல நீங்க சூஸ் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்துவார். மெயினா நோய் நிறைய பேருக்கு வந்து ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கும் அந்த ஹெல்த் பாயிண்ட்ல இருந்து. ஏன்னா இப்ப கடந்த காலங்களில் வந்து சனியுடைய அர்த்தாஷ்டம சனி, அவருடைய பெயர்ச்சி, அவர் குரு வீட்டில் ஐந்தாம் இடத்துல இருக்கார். இப்ப அந்த குரு நான்காம் இடத்துல இருக்கும்பொழுது அந்த நோய்களை நிவர்த்தி கொடுக்கக்கூடிய ஒரு காலம். அப்புறம் வந்து நான் சொன்ன மாதிரி பெண்டிங் நிறைய பிளான்ஸ் இருக்கு, அந்த பிளான்ஸ் எல்லாம் பெண்டிங்லேயே இருக்கு. இன்னும் நடக்க மாட்டேங்குது, எக்ஸிக்யூட் ஆக மாட்டேங்குது. இப்போ நடக்குமா, நாளைக்கு நடக்குமா, புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போறோம், புதுசாக ஒரு ஃபிலிம் எடுக்க போறோம், இல்லை புதுசாக ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க போறோம், ஆனால் நடக்கல, எல்லாமே அப்படியே பெண்டிங் பெண்டிங்லேயே இருக்கு. அந்த மாதிரி ஆப்ஷனுக்கு நினைக்கும் போது அதுவும் பலன் பாசிட்டிவாக நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. பிசினஸ் பிளேஸ் மாத்துறது, இப்போ நீங்க ஒரு ஆஃபீஸ் வச்சிருக்கீங்க, ஒரு ஷாப் வச்சிருக்கீங்க, அதை வந்து ஏதோ ஒரு சூழ்நிலைக்காக அதை இடத்த மாத்தி ஆகணுன்ற மாதிரி நிர்பந்தம் வந்து அந்த புதிய ஒரு அலுவலகத்தை திறக்கிறது, இல்லை புதுசாக நீங்கள் வந்து ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணுறது, அந்த மாதிரி பிளான் இருந்துச்சுன்னா அது இந்த குருவுடைய பேச்சு சாதகமாக மாற்றி கொடுக்கும். ஏன்னா அவர் பார்வை பத்தில் பதியுது. இது வந்து வீடு மாற்றம் இடமாற்றத்தை காமிக்காது. குரு பார்வை பத்தில் பதியும் போது அதிகமாக அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் சேஞ்ச், இல்லைனா ஷாப், அவங்க சுய தொழில் பண்ணுறவங்களா இருந்தால் ஆஃபீஸை மாற்றுறது, இல்லை வேலை பார்க்குறவங்க இருந்தால் வேற இடம் மாறி போகுது, இல்லை அவங்களுடைய பதவியில் மாற்றத்தை ஏற்படுத்துறது, அதில் முன்னேற்றங்களை ஏற்படுத்துறது, இது மாதிரியான பலன்கள்லாம் இந்த குரு கொடுப்பார். மொத்தத்தில் சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் அடுத்த ஓராண்டு காலம் மிக சிறப்பான பலன் இல்லைனாலும் கூட தடைகளும் இடையூறுகளும் நீங்கக்கூடிய ஒரு பலன் குரு கொடுப்பார். ஆரோக்கியத்தை மேன்மைப்படுத்துறதுக்கு உத்வேகத்தை கொடுப்பார். பதவியில் மாற்றமும் முன்னேற்றமும் கல்வி திட்டங்களுக்கு மேற்கொள்ளக்கூடிய பயணங்களையும் வெற்றி கொடுப்பார். குழந்தை பாக்கியத்துக்கு அவ்வளோ பெரிய யோகமான இடம் நான்காம் இடம் கிடையாது. திருமணத்துக்கும் இந்த நான்காம் இடம் விசேஷமான இடம் கிடையாது. இருந்தாலும் உங்கள் சுயஜாதக பலனை பொறுத்து அது மாற்றங்கள் ஏற்படலாம். குரு பெயர்ச்சி 2018 துலாம் ராசி. துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் வருமானங்கள் அதிகரிக்கும் 60%, கவனம் தேவை 40%. குரு பெயர்ச்சி 2018 வருஷம் அக்டோபர் மாதத்தில் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் இரண்டாம் இடத்துல குரு. இந்த இரண்டாம் இடத்துல குரு வந்தால் பொதுவாக குருவுடைய வாக்கு என்ன, ஒரு பலன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்கம், வருமானத்தை அதிகரிக்க தான் இரண்டாம் இடத்து குரு. குடும்பத்துடைய முன்னேற்றம், குடும்பத்துடைய செழிப்பு. ஒரு ஃபேமிலி வந்து சாதாரண நிலைமையில் இருக்குது, ஒரு ஏழ்மையான இடத்துல இருக்குது, இல்லை ஒரு மிடில் கிளாஸ் இருக்குது. அந்த ஃபேமிலியுடைய க்ரோத் அப்படிங்கிறது அந்த குடும்பத்தில் யாராவது ஒருத்தருக்கு, குறிப்பாக தலைவன் அல்லது தலைவி, அந்த தலைவன் அல்லது தலைவிக்கு இந்த துலாம் ராசியாக இருந்து குரு இரண்டாம் இடத்துல வந்தால் அந்த ஃபேமிலிக்கு உண்டான இன்கம் வந்து அது ரைஸ் பண்ண ஆரம்பிக்கும். இப்போ அவங்களுடைய ஃபோக்கஸ், அவங்களுடைய எண்ணம் எல்லாம் எப்படி நம்ம இன்னும் கொஞ்சம் கூடுதலாக வருமானம் சம்பாதிக்கலாம், எப்படி இந்த பிஸ்னஸ் இன்னும் எக்ஸ்ட்ரா பண்ணலாம், எப்படி நம்மளுடைய ஃபேமிலி இன்கம் வந்து இன்னும் ரைஸ் பண்ணலாம், டெவலப் பண்ணலாம், இந்த மாதிரியான ஒரு ஐடியா வந்து அதிகமாக வருது தான் துலாம் ராசிக்கு. இந்த இரண்டாம் இடத்துல குரு வரதுனால பல நன்மைகள் உண்டு. 60% உங்களுக்கு ஃபேவர் தான். ஃபஸ்ட்டு வந்து இன்கம்ல நல்ல க்ரோத் கிடைக்கும், ப்ரொமோஷன், வேலையில் உள்ளவங்களுக்கு வந்து ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். உங்கள் வாக்கு பலிக்கும் அப்படின்னா நீங்கள் சொன்ன செல்வாக்கா, அதாவது உங்களுடைய சொன்ன சொல்லை நிறைவேற்றக்கூடிய ஒரு பலன், உங்களோட செல்வாக்கு அதிகரிக்கும், அதுக்குண்டான ஒரு நல்ல நேரம். குடும்பத்தில் வந்து சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். ஃபேமிலி மெம்பர்ஸில் வந்து கல்யாணத்துக்காக காத்திருக்கவங்களுக்கு கல்யாணம் நடக்கும். மெயினாக மேரேஜ் ப்ரொபோசல்ஸ் பார்த்துட்டே இருக்கீங்க, இன்னும் கைகூடி வரல அப்படின்னா இந்த முறை உங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பெண் அமைந்து ஒரு திருமண ஏற்பாடுகள் மூலிமா நல்ல ஒரு விவாக வாழ்க்கை சுபமங்கலமாக நடக்கும். அதுக்கு இந்த துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு யோகம் உண்டு. ஏன்னா சனியும் உங்களுக்கு மூன்றாம் இடத்துல மறைஞ்சிருக்கார். சனி மூன்றாம் இடத்துல இருக்குது சகாயம், குரு இரண்டாம் இடத்துல இருக்குது ஆதாயம், இது ரெண்டுமே உண்டு. அப்போது துலாமை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டாம் இடத்துல வரக்கூடிய குரு குழந்தை பாக்கியம், ஒரு ஃபேமிலிய சுப நிகழ்ச்சிகள் வந்து ஒரு வாரிசு மூலியமாக உருவாகக்கூடிய பலனையும் குரு கொடுப்பார். அந்த பிராப்தமும் உங்களுக்கு உண்டு. குரு பார்வைகள்லையும் சில விசேஷங்கள் உண்டு. உங்களுடைய துலாம் ராசிக்கு ஆறாம் இடத்துல குரு பார்வை, எட்டாம் இடத்துல குரு பார்வை, பத்தாம் இடத்துல குரு பார்வை. இந்த 6, 8, 10 உங்கள் ப்ரொஃபஷனல் லைஃப், உங்களுடைய ஜாப், கரியர், பிஸ்னஸ், அதை பற்றி நம்ம தனியாக பார்ப்போம். முதல்ல இந்த ஆறாம் இடத்துல குரு பார்வை என்ன செய்யும், ஆறாம் இடத்து குரு பார்வை கடன்களை தீர்க்கும். ஏன்னா இப்போ இன்கம் ஜாஸ்தி ஆகுது இல்லையா, அப்போ இன்கம் ஜாஸ்தி ஆச்சுன்னா கடனை அடைக்கிறதுக்கு ஒரு வழி. உங்களுடைய நீண்ட நாள் தீராத நோய்கள், தீராத பிரச்சனைகள், தீராத எதிர்ப்புகள், வழக்குகள், இதெல்லாம் சண்டைகள், இதெல்லாம் ஓயக்கூடிய ஒரு காலம் குருவுடைய பார்வை ஆறாம் இடத்துல. 6க்கு அதிபரான குருவே உங்களுடைய வாக்குஸ்தானத்தில் ஆறாம் இடத்தை பார்த்தால் நீங்கள் சொன்ன மாதிரி செஞ்சு காட்டக்கூடிய ஒரு பலனை உருவாக்குவார். அடுத்தது இந்த குரு வந்து இந்த இரண்டாம் இடத்துலேருந்து அவருடைய பார்வை நேராக எட்டாம் இடத்துல விழும். உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானம்னு சொல்லக்கூடியது வந்து ரிஷப வீடு. ரிஷபம் துலாம் ரெண்டுத்துக்கும் அதிபதி சுக்கரன். சுக்கரனுடைய சுபர் ராசிக்கு துலாமுக்கு குரு இரண்டாம் இடத்துல, அந்த சுக்கரனுடைய இன்னொரு வீடான அஷ்டமஸ்தானத்தை குருவுடைய பார்வை. அப்போ அஷ்டமஸ்தானம்னா என்ன, ரொம்ப நாளாக நீண்ட காலமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள், தீராத பிரச்சனைகள்,
இது வரைக்கும் வாழ்க்கையில் உருப்படவே இல்லை, இது வரைக்கும் எதுவுமே நல்லதே நடக்கல, ஒரு வேலை நல்லா அமையல, வாழ்க்கை நல்லா அமையல, ஆரோக்கியம் நல்லா இல்லை, பேரண்ட்ஸோட சப்போர்ட் இல்லை, எல்லாமே எதிர்ப்பு, பிரச்சனை, போராட்டம், என் வாழ்க்கையே ஒரு போர்க்களம், போராட்டம் அப்படின்னு சொன்னவங்களுக்கு கூட இந்த துலாம் ராசி இந்த கோச்சாரத்தில் குருவுடைய இடப்பெயர்ச்சி அவருடைய பார்வை சிறு மாற்றமாக ஏற்படுத்தும். அவங்களுடைய சுய ஜாதகத்துடைய யோக அவயோகத்தை பொறுத்து மாற்றங்கள் பெருசாச்சுன்னதான்றதை பொறுத்து, ஆனால் சிறு மாற்றமாக இது குருவுடைய பார்வை அஷ்டம ஸ்தானத்தில் விழுந்தால் கஷ்டங்களை துளைக்கும், சங்கடங்களை நிவர்த்தி செய்யும், அந்த பலனை இந்த குரு கொடுப்பார். அது உங்களுக்கு ஒரு யோகம். அதே மாதிரி எட்டாம் இடம்ன்றது ஆயுள் பாவம். குருவுடைய பார்வை ஆயுள் பாவத்தில் பட்டால் நோயில் உள்ளவங்க, வயசில் மூத்தவங்க, ஆரோக்கிய பிரச்சனையால் கஷ்டப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு இந்த குருவுடைய பார்வை அந்த ஆரோக்கியத்தில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். இது ஒரு பலன். எட்டாம் இடம் அப்படிங்கிறது சொத்து சேர்க்கைக்கு ஒரு முக்கியமான இடம், ஏன்னா மறைமுகமான ஒரு அதிர்ஷ்டம்னு சொல்லக்கூடிய இடம் அது. அப்போ எட்டாம் இடத்துல இந்த குருவுடைய பார்வை பதிஞ்சதுன்னா அசையா சொத்து, இப்போ வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்க, நீங்கள் வந்து டெய்லி லைஃப்க்கு வந்து அங்கே வாழ முடியாது, ஆனால் ஒரு ப்ராப்பர்ட்டி, ஒரு பிளாட் வாங்கி வைக்கணும், நமக்காக ஃப்யூச்சரில் வந்து சொத்து சேர்த்து வைக்கணும் அப்படின்ற ஐடியா இருந்தால் அந்த குரு பார்வை எட்டாம் இடத்துல பதியும் போது எங்கேயாவது நீங்கள் வசிக்கிற இடத்துல இருந்து தூரமான ஒரு இடத்துல இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு டைம் இது கிரியேட் பண்ணி கொடுக்கும். அதுக்கு இந்த குருவுடைய பலன் ஃபேவர், அதுக்கு லோன் கிடைக்கும், பேங்க் உடனே சப்போர்ட் பண்ணும். குருவுடைய பார்வை பத்தாம் இடம். இந்த பத்தாம் இடத்தை குரு பார்த்தா என்ன பலனை கொடுப்பார்? உங்கள் வேலையில் மாற்றம், இடமாற்றதுக்காக காத்திருக்கீங்களா, இடமாற்றம், வேலையை மாற்றணுமா, வேலையே பிடிக்கல, எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனே கிடையாது, டோட்டலாக நான் வேலையை மாற்ற, ஏன்னா ஜென்ம குரு என்ன பண்ணியிருக்கா, லாஸ்ட் ஒன் இயரில் ப்ரொஃபஷனல் லைஃப்பில் நிறைய எதிர்ப்பு, டென்ஷன், தேவையில்லாத மனக்குழப்பம், கலீக்ஸோட நிறைய ஒத்து வராத சூழ்நிலை, சீனியர்ஸோட மோதல், அப்புறம் சில பேர் இந்த பில்ஸ் பாஸ் பண்ணுறதுல டிலே, ஒரு சிலருக்கு என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா அவங்க அப்ரோச் பண்ண ப்ராஜெக்ட்லாம் அப்படியே பெண்டிங், எந்த ஒர்க்கும் மூவ் ஆகாத ஒரு ஸ்டில், ஏன்னா ஜென்மத்தில் குரு, இப்போ செகண்ட் ஹவுஸில் குரு, இப்போ சொன்னதை நிறைவேற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு, அப்போ வேலையில் மாற்றம், வேலையில் முன்னேற்றம், இடமாற்றம், பதவி மாற்றம், பதவி முன்னேற்றம், வெளிநாடு யோகம், பிரயாணம், பிரயாணத்தில் வெற்றி, ஏன்னா கடக வீட்டில் குரு பார்க்குறதுனால பிரயாணம், கடல் தாண்டி போகக்கூடிய இடத்துக்கு சக்ஸஸ், தூர தேசத்துடைய தொடர்பில் பிஸ்னஸ் கிளிக் ஆகிறது, அதெல்லாம் கூட ஒரு அதிர்ஷ்டம். இது வரைக்கும் உள்ளூர்லேயே நீங்கள் தொழில் பண்ணிட்டுருக்கீங்க, தூர தேசத்துலேருந்து எந்த ஒரு கனெக்டிவிட்டியும் இல்லை, இந்த முறை அந்த கனெக்டிவிட்டியும் பாசிட்டிவாக இருக்குது, இம்போர்ட் எக்ஸ்போர்ட்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கிறதுக்கு ஒரு யோகம், இதுவும் இந்த துலாம் ராசிக்கு இந்த முறை வந்து ஒரு பாசிட்டிவாக இருக்குது. சரி, இப்போ கவனம் தேவைன்னு நான் சொல்லியிருக்கேன், கவனம் தேவை, எதில் கவனம் தேவை, என்ன தான் குரு உங்களுக்கு செகண்ட் ஹவுஸ் வந்து நன்மையை செஞ்சாலும் அவர் உங்கள் ராசிக்கு அவயோகர், தீய பலனை கொடுக்கக்கூடிய ஒரு கோல், ஆனால் அது இயற்கை சுபர், இயற்கை சுபராக இருக்கிறதுனால கொஞ்சம் பாடம் போட்டுற மாதிரி ஏதாவது பண்ணுவார். இப்போ என்ன நடக்கும்னா சில பேருக்கு வருமானம் நல்லா வந்துடும், கடன் இருக்கும் கடன் அடிச்சிருவாங்க, பிரச்சனை இருக்கும் பிரச்சனையை முடிச்சிருவாங்க, கொஞ்சம் மணி சேர்த்து வைப்பாங்க, காசு கொஞ்சம் நல்லா அக்குமுலேட் ஆகும். இப்போ அவங்களோட மைண்ட் என்ன வேலை செய்யணும், வேறு ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணால் இதான் நல்ல டைமாக இருக்கே, இன்னும் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணி இன்னும் பெருசாக பிஸ்னஸ் ஆகலாம்னு சொல்லி யூஸாக கொண்டு சேர்த்து வச்ச பணத்தை கொண்டு போய் போடுவாங்க. இந்த சமயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும். இந்த கவனம் எதுக்கு நான் சொல்கிறேன்னா, அவர் ரோகாதிபதியாகவும் இருக்கார், அவரே ருண ரோக சத்ருஸ்தானாதிபதியாக வரார், அதனால் நீங்கள் கடனை அடிச்சுட்டு மறுபடியும் கடனை நீங்களே உருவாக்கக்கூடாது. அந்த உருவாக்குற எண்ணத்தை எப்படி கொடுப்பாரு, பொருளாதார இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக கொடுப்பார். இப்போ நீங்கள் சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 லட்சம் வச்சுருக்கீங்க, சேர்த்து வச்சுருக்கீங்க, அதை வந்து ஒரு இன்வெஸ்ட் பண்ணி ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, உடனே உங்கள் மைண்ட் என்ன சொல்லும், பண்ணுறதான் பண்ணணும், நல்லதாக பண்ணணும்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் லோன் எடுக்க வைக்கும், இன்னொரு 5 லாக்ஸோ இல்லை 10 லாக்ஸோ லோன் எடுத்து அதை இன்வெஸ்ட் பண்ணி எங்கனா போய் முடக்கம் பண்ணி விடுறது தான் அந்த குருவுடைய வேலை. அப்போது குரு உங்களுக்கு இரண்டாம் இடத்துல வரும்போது தானாக நடக்கிற பலனாக நல்லதாக இருக்கும், அதை என்னெல்லாம் வருதோ ரிசீவ் பண்ணிகிட்டே இருக்கணும். நீங்களாக ஒரு புது முயற்சி எடுக்கும்போது மட்டும் கவனமாக இருக்கணும், உங்கள் பர்த் சார்ட்டை நீங்கள் செக் பண்ணிக்கணும். ஏன்னா உங்கள் ஜனகால ஜாதத்தில் குரு யோகரா, உங்கள் லக்னம் என்ன, உங்கள் லக்னத்துக்கு குரு யோகரா, பலம் வாய்ந்திருக்காருன்றதை பார்த்து தான் நீங்கள் இந்த முதலீடு செய்யுங்க, தான் நீங்கள் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி மூன்றாம் இடத்துக்கு அதிபதி குரு, சகோதர சகோதரிகள் ஸ்தானங்கள், அதாவது உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள்லாம் கல்யாணம் ஆகும் வந்தால் அவங்களுக்கு கல்யாணம் நடக்கும், அவங்களுக்கு சுப பலன் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அவங்களுக்கு வேலை வாய்ப்பு, அவங்களுக்கு கல்வி வாய்ப்பு, இதெல்லாம் பலனை கொடுத்துரும். இதெல்லாம் குரு கொடுக்கக்கூடிய ஒரு பாசிட்டிவான பலன்கள். எங்கே கவனமாக இருக்கணும், உங்களுடைய ஆரோக்கியம், உங்களுடைய முதலீடு, உங்களுடைய பொருள் கொடுக்கல் வாங்கல், பணம் கொடுக்குறீங்க பணம் வாங்குறீங்க, இந்த இடத்துல ஜாக்கிரதையாக இருந்தீங்கன்னா இந்த துலாம் ராசியை பொறுத்தவரைக்கும் இந்த ஓராண்டு காலம் எந்த பிரச்சனையும் கிடையாது. அதில் மட்டும் நீங்கள் கவனமாக இருந்தால் போதும், உங்களுடைய ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட்மெண்ட், உங்களுடைய வெஹிக்கிள் இன்வெஸ்ட்மெண்ட், அதே மாதிரி உங்களுக்கு பிரச்சனைகளை சால்வ் பண்ணுறது, உங்களுடைய வேலையில் முன்னேற்றங்கள், திருமணத்தில் வந்து இந்த குரு ரெண்டாம் இடத்துல தான் நான் ஏற்கனவே சொன்னேன், திருமணத்துக்கு ரெண்டாம் இடத்துல குரு வந்தால் டெஃபினட்டாக குதூகலமான வாழ்க்கை அமையத்துக்கும் ஏற்பாடுகள் உண்டு. ஸோ ஓவராலாக துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் 60-70% மேக்ஸிமம் எடுத்துக்கலாம், சுப பலன்கள், வருமானங்கள் அதிகரிக்கும், சில விஷயங்கள் கவனமாக இருந்தால் சுமூகமாக இந்த ஓராண்டு காலை கடந்து வரலாம். குரு பெயர்ச்சி 2018 வருடம். விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் தன விருத்தி 50% உங்களுக்கு, தன விருத்தி 50% உங்களுக்கு, புதிய திட்டங்கள், நியூ ஐடியாஸ். விருச்சிக ராசி குரு பெயர்ச்சி 2018 வருடம். இந்த அக்டோபர் மாதத்தில் நடக்கக்கூடிய குரு பெயர்ச்சி, இது வரைக்கும் விருச்சிகம்க்கு விரயஸ்தானத்தில் குரு, விரயஸ்தானம்னா என்ன, இது வரைக்கும் செலவு, ஒரே செலவு, வீண் செலவு, நல்ல செலவு, சிலது வீண் செலவு, கடன்,
சில பேருக்கு வேலையில் வந்து மாற்றம், எதிர்பார்க்காத டவுன்ஃபால், திடீர்னு வேலை இல்லாத சூழ்நிலை, வருமானமே இல்லை, நிறைய பேர் வந்து கஷ்டப்பட்டுருக்காங்க. விருச்சிகமில் வருமானமே இல்லை, கிட்டத்தட்ட 6 மாதமாக வேலை இல்லாமல் இருக்கேன், 7 மாதமாக வேலை இல்லாமல் இருக்கேன், 1 இயராக வேலையே கிடைக்கல, எதிர்பார்க்குற பொசிஷன் கிடைக்கல, நான் காம்ப்ரமைஸ் பண்ணி கூட தயார் பட்டு ஆனால் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. இதெல்லாம் இந்த விருச்சிக ராசிக்கு போன குருவுடைய 12வது பெயர்ச்சி வந்து உண்டு பண்ணியிருக்கிற பலன்கள். ரேராக ஒரு சிலருக்கு அவங்க சுய ஜாதகத்தை குருவுடைய ஸ்ட்ரென்த்தை பேஸ் பண்ணி அவங்க நல்லா இருந்திருக்காங்க. இப்போ இந்த வருஷம் ஜென்மகுரு, ஜென்மகுருக்கு என்ன டைலாக் வருது, என்ன பழமொழி வருது, ஜென்மகுரு வனத்திலே காட்டில் வசிக்கிறது தான் ஜென்மகுரு, அப்படி தான் பண்ணுவாரா? எல்லா விருச்சிகத்துக்கும் அப்படி பண்ண மாட்டார், எல்லா ராசிக்கும் அப்படி பண்ண மாட்டார். ஒரு ஜாதகத்தில், ஒரு ஜோதிட சாஸ்திரத்தில் விருச்சிகம் அப்படிங்கிறது குருவுக்கு வந்து ஒரு நட்பு வீடு, செவ்வாய் வந்து குருவுடைய நட்பு கோள், உங்கள் ராசிக்கு அதிபதி செவ்வாய். அந்த குரு எப்பெல்லாம் விருச்சிகம் போகிறாரோ, இப்போ விருச்சிகம் வந்து இந்த குரு எந்தெந்த வீட்டுக்கு அதிபதி, செகண்ட் ஹவுஸ் வருமானத்துக்கு அதிபதி, 5th ஹவுஸ் பூர்வ ஜென்ம புண்ணியங்களுக்கு அதிபதி, உங்களுடைய புத்திர குழந்தைங்களுடைய வளர்ச்சிக்கு அதிபதி. அந்த ஸ்தானத்துக்கு அதிபரான குரு விருச்சிகமில் ஜென்மத்தை வரும்பொழுது அவருடைய பார்வை 5, 7, 9, அதாவது மீனம் துலாம், சாரி மீனம் ரிஷபம் கடகம், இந்த மீனம் ரிஷபம் கடகமில் வந்து குருவுடைய பார்வை பதிக்கும் போது, இந்த குரு விருச்சிகமில் ஜென்மத்தில் இருக்கும்போது என்னென்னா, இன்கம் ஹவுஸ் பிளானட், அவர் தான் வருமானத்துக்கு முக்கியமான கிரகம், உங்களுக்கு இன்கம் ஹவுஸ்க்கே அவர் தான் அதிபதி. பொதுவாக எல்லாருக்குமே வருமானத்தை சம்பாதிச்சு கொடுக்கக்கூடிய, சேர்த்து வைக்கக்கூடிய கிரகம் யாருன்னா குரு. அப்போ இந்த குரு உங்களுக்கு ஜென்மத்தில் வராது, விருச்சிகமில் 1st ஹவுஸில் இவர் என்ன பண்ணுவார், இன்கம் வந்து ஜென்ரேட் பண்ணுவார், இன்கம் டெவலப் பண்ணுவார். உங்களுக்கு இது வரைக்கும் பிஸ்னஸில், ஜாப்ல உங்களுடைய இன்கம்ல டல்னஸ் இருக்கு, டவுன்ஃபால் இருக்கு, போதுமான வருமானம் இல்லைன்னா அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு அப்லிஃப்ட் பண்ணிடுவார், அந்த இன்கம்மை வந்து மேலே கொண்டு வருவார். இதுக்கு இந்த குரு முக்கியமான ஒரு காரகத்துக்கு வேலை செய்யும். அடுத்து குருவுடைய பார்வை 5வது இடம், 5வது அதிபனும் குரு தான். அப்போ 5வது அதிபனான குரு ஜென்மத்தில் வந்தால் பசங்களுடைய கேர், உங்கள் பசங்களுக்காக ஸ்பெஷல் ஃபோக்கஸ், அவங்கள நீங்கள் கேர் எடுக்கிறது, அவங்களுக்கு ஸ்பெஷல் ஃபோக்கஸ் பண்ணுறது, அவங்கள என்ன பார்க்கணும், அவங்கள எப்படி படிக்க வைக்கணும், அவங்களை எப்படி முன்னேற்றணும், அவங்களுக்கு எப்படி வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும், இந்த எண்ணங்கள்லாம் உங்களுக்கு அதிகமாக போகும். அதே மாதிரி இந்த குருவுடைய பார்வை 5வது இடத்துல பதியும் பொழுது குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கவங்களுக்கு நிச்சயமாக இந்த குருவுடைய பிராப்தம் பலன், அவருடைய சுப பார்வை, அந்த குழந்தைய நல்லபடியாக நீங்கள் வந்து ஒரு அழகான குழந்தையை பெற்றெடுக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக உங்களுக்கு அமையும். இது வரைக்கும் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்திருந்தீங்கன்னா நடக்கலை, இது வரைக்கும் எத்தனையோ முயற்சி பண்ண, எத்தனையோ வேண்டுதல் பண்ணிட்டு ஆனால் நடக்கலைன்னு நினச்சிங்கன்னா இந்த குரு பார்வை புத்திரஸ்தானத்தில் பதியும் போது அந்த பலனை, பிராப்தத்தை கொடுப்பார். இது வந்து விருச்சிகமுக்கு உண்டான யோகம். அடுத்தது விருச்சிகமுக்கு குரு ஜென்மத்தில் வந்தால் நியூ ஐடியாஸ், திட்டங்கள் தீட்டுவார். என்ன பண்ணலாம், எப்படி பிஸ்னஸ் பண்ணலாம், எப்படி மாற்றலாம், எப்படி வாழ்க்கையை முன்னேற்றலாம், இப்படி சாதாரண நிலைமையிலே இருக்கிறவங்க இது மாறாதா, இது எப்படி நம்ம வந்து புதுசாக உருவாக்குறது, நம்ம புதுசாக எதாவது ட்ரை பண்ணலாமா, வேற எங்கேயாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கேட்டு பார்ப்போமா, இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்னால் வந்து புதுசாக ஒரு கோர்ஸ் எடுத்து பண்ணலாமா, வேற எங்கேயாவது வேலைக்கு ட்ரை பண்ணலாமா, ஜாபை மாற்றலாமா, இந்த ஜாப் மாற்றா நம்ம கிளிக் ஆகுமா, இது நல்ல டைமா. விருச்சிகமை பொறுத்த வரைக்கும் குரு ஜென்மத்தில் வந்து அவருடைய ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா 7th ஹவுஸ், 5th ஹவுஸ் and 9th ஹவுஸ். 9th ஹவுஸுங்கிறது லக்கு, ட்ராவல் அண்ட் என்ஜாய்மெண்ட், ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ராவல்னு சொல்கிறோம். 7th ஹவுஸ் அப்படிங்கிறது பிஸ்னஸ் ஹவுஸோடைய பிஸ்னஸ் ஹவுஸ், அதாவது தொழில் வீடு அப்படிங்கிறது 10வது வீடு, அந்த தொழில் வீட்டிலேருந்து இன்னொரு தொழில் வீடை நீங்கள் கணக்கெடுத்தீங்கன்னா 7வது வீடு. அப்போ 7ல் வந்து குருவோடைய பார்வை பதிஞ்சதுன்னா கூட்டாளி, பார்ட்னர்ஷிப், ஒரு பிஸ்னஸ் ஐடியா, திடீர்னு ஒரு பார்ட்னர் வருவார், திடீர்னு ஒரு ஃப்ரெண்டு வருவார், நம்ம பண்ணலாம், நம்ம பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா கொண்டு வர தான் இந்த குருவோடைய இந்த பார்வை. அதை செய்யலாமனா அவங்க சுய ஜாதகத்தை நீங்கள் பார்த்துக்கணும் அவசியம், பட் கோச்சாக அதுக்கு ஒன்று ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி திருமணத்துக்காக காத்திருக்கீங்க, மேரேஜ் நடக்கலை, விருச்சிகம், கல்யாண ப்ரொபோசல் பார்த்துக்கிட்டே இருக்கோம், பிடிச்ச மாதிரி வரணாம இல்லை, எனக்கு ஏற்ற மாதிரி ஒரு பெண்ணாக தெரியல, எனக்கு ஏற்ற மாதிரி ஒரு பையனாக தெரியல, படிப்பு மேட்ச் ஆகலை, ஏதோ ஒன்று நான் மேட்சிங்கே இருந்தது வரைக்கும் அப்படின்னா இந்த குருவுடைய பார்வை என்ன பண்ணும், உங்களுக்கு பொருந்துற மாதிரி ஒரு பையனையோ ஒரு பொண்ணையோ உங்களுக்கு காண்பிக்கும், அதை நீங்கள் தேர்வு செஞ்சு கல்யாணம் வரைக்கும் கொண்டு போய் சுபமாக முடிச்சு கொடுக்கும். காரணம் என்ன, இந்த குருவுடைய பார்வை நேராக 7வது இடத்துல இருக்கிறதுனாலையும் சர்ப்பங்கள் உங்களுக்கு இடையூறு கிடையாது. சர்ப்பங்கள் வந்து உங்களுக்கு அடுத்த 2019 தான் பெயர்ச்சது, அதுக்கு முன்னே உங்களுக்கு இந்த சர்ப்பங்களுடைய இடையூறு கிடையாது. அதனால் குருவுடைய பார்வை 7வது இடத்துல பதியும் பொழுது திருமணத்துக்கான முயற்சி, திருமணத்துக்கான ஒரு பலன், நல்ல பலன். கணவன் மனைவி பிரிஞ்சிருக்காங்க, ஏன்னா விருச்சிகம் வந்து 7 நாள் சனியும் போயிட்டு இருக்குல்ல, இப்போ கணவன் மனைவி பிரிஞ்சிருக்காங்க, சண்டையில் இருக்காங்க, சச்சரவில் இருக்காங்க, ஏதோ ஒரு மனக்கசப்பு, சமாதானம் அடையுமா? ஜென்மத்தில் குரு வரும்போது குருவுடைய பார்வை 7ல் விழுந்து 5ல் விழுந்தால் மனம் தெளிவடையும், மனசில் வந்து குழப்பம் இருக்குது, வாழலாமா வேண்டாமா, டிவோர்ஸ் பண்ணிடலாமா இல்லை கண்டினியூ பண்ணலாமா, இந்த குழப்பம்னா அந்த குழப்பத்துலேருந்து தெளிவு கிடைக்கும். அப்போ 7வது இடத்து குரு பார்வை சுமூகமாக முடிக்கும். ஒரு ஒரு மனஸ்தாபம் இருக்குது, ஏதோ ஒரு கருத்து வேறுபாடில் ஒரு வார்த்தையை விட்டு திட்டிக்கிட்டாங்க, சண்டை போட்டுக்கிட்டாங்க, இந்த முறை அந்த மாற்றத்தை ஏற்படுத்துறது குருவுடைய பார்வை, பெரியவங்களுடைய ஆலோசனை, மற்றவங்களுடைய ஒரு போதனை வந்து நல்ல விதமாக போய் முடியும். இதுவும் அந்த விருச்சிகமுக்கு வந்து இப்போ கொஞ்சம் ஃபேவரபுளான டைம். இப்போ விருச்சிகமுக்கு 5வது இடத்துல குரு பார்வை வேற என்னெல்லாம் செய்யும்,
இது வரைக்கும் பயிலாத ஒரு கல்வி, இது வரைக்கும் ஒரு ஒரு திட்டம், பெரிய ஐடியாஸ் இருக்கு, இது இந்த கோர்ஸ் நான் பண்ணோம், இந்த கோர்ஸ் பண்ணால் எனக்கு ஃபியூச்சர் நல்லா செட் ஆகிடும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கும் இது பிளான் சக்ஸஸ். 9th house இந்த குருவோடைய பார்வை என்ன பண்ணும்? 9th இடம் அப்படிங்கிறது பித்ருஸ்தானம், அதாவது அப்பாவோட ஸ்தானம். அவருக்கு உங்களால் வந்து கௌரவ மரியாதை கிடைக்கும், அவரை நீங்கள் கௌரவப்படுத்துறதில்லை, அவரால் உங்களுக்கு ஆதரவு கிடைக்கிறது, ஒரு பிளஸிங். அதே மாதிரி 9th house எப்பவுமே வந்து ஒரு ஃபேம், அடையாளப்படுத்துதல், உங்களுக்கு வந்து ஒரு முதல் மரியாதை, முன்னுரிமை கொடுக்கக்கூடிய ஒரு இடமாக அமையும். இதெல்லாம் இந்த 9th இடத்துல குருவோடைய பார்வை ஏற்படுத்தக்கூடிய நல்ல பலன்கள். அப்போ விருச்சிகம்க்கு என்ன கெட்ட பலனாக இருக்குது, என்ன இதுவாக இருக்குன்னா, இந்த புதிய திட்டங்கள் வந்து ஐடியாஸ் டெவலப் ஆகிட்டே இருக்கும். அடுத்த வருஷம் என்ன பண்ணலாம், இன்னும் 6 மாதத்தில் என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் நியூ இயருக்குள்ளே ஏதாவது புதுசாக நம்ம ட்ரை பண்ணலாமா, இந்த மாதிரி ஐடியாஸ் வந்துகிட்டே இருக்கு. இங்கே தான் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். என்ன தான் இருந்தாலும் ஜென்மத்தில் குரு இல்லையா, அதனால் ஒரு பலன்களை நீங்கள் செயல்படுத்தும் போது அந்த செயலுக்குடான விளைவை வந்து கொஞ்சம் காலதாமதமாக கொடுக்கலாம். அதனால் அவசரப்பட்டு நீங்கள் செஞ்சது தப்புன்னு நீங்கள் முடிவுக்கு வந்துடக்கூடாது. அதனால் நீங்கள் வந்து புதுசாக ஏதாவது இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறீங்க, இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க, பிஸ்னஸாக இறங்க போகிறீங்க அப்படின்னா அந்த சமயத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்து உங்கள் சுயஜாதகத்தை பரிசோதனை பண்ணி பார்த்துக்கிறது நல்லது. அதில் உள்ள குரு யோகமாக அவயோகமாக என்னன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கிறது நல்லது. இதுதான் விருச்சிக ராசியை ஓவராலான ஒரு பலன். குரு பெயர்ச்சி 2018 அக்டோபர். கும்பராசி, பதவி முன்னேற்றம், பதவி மாற்றம் 50%, புதிய திருப்பங்கள், புதிய திட்டங்கள் பாக்கி உள்ள 50%. குரு பெயர்ச்சி 2018 அக்டோபர். இந்த குரு பெயர்ச்சி இந்த 2018 அக்டோபர் மாதம் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் 10th குரு தான். என்ன பழமொழினா, 10th குரு வந்தால் பதவி பறிபோகும். அது என்ன முழுமையான பழமொழி நான் சொல்றேன், 10th குரு வந்தால் இருக்கும் பதவி விலகி புதியதோர் பதவி தேடி வரும். அந்த புதியதோர் பதவி உங்களுடைய சுய ஜாதகத்தில் குரு வலுவாக இருந்தால் முன்னேற்ற பதவி, அதாவது அப்கிரேஷன். ஒருவேளை உங்கள் சுய ஜாதகத்தில் குரு பலகீனமாக இருந்தால், தோஷம் பெற்றிருந்தால், பதவி பறிப்போகும், இருக்கும் பதவி வந்து விலகி போகும். இதுதான் பதவி மாற்றம், இடம் மாற்றம், முக்கியமான முடிவு. இதெல்லாம் அந்த 10th குரு வர்றது தான். ஏன்னா 10 தான் கர்மஸ்தானம். ஒரு மனிதனுடைய தொழில், ஒரு மனிதனுடைய நிலை, ஒரு மனிதனுடைய செயல், அந்த செயலை தீர்மானிக்கிறது அந்த 10th இடம். ஒரு மனிதன் என்ன செயலை செய்யறானோ அதுதான் அவனுடைய தொழில், அதுதான் அவனுடைய அடையாளம். அந்த அடையாளத்தை கொடுப்பது குரு. முக்கிய திருப்பங்கள், முக்கிய மாற்றங்கள் வாழ்க்கையில் வந்து திருப்பங்களை ஏற்படுத்தும் குரு தான். இப்போ கும்ப ராசிக்கு என்ன பண்ணுவார், பதவிக்காக காத்திருந்தீங்கன்னா அந்த பதவி முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய யோகம் குருவுக்கு உண்டு. பதவிக்கு வந்து பின்னேற்றம், அதாவது பதவியை வந்து இறக்கி வேலையில் வந்து இழப்புகளை ஏற்படுத்தும் குருவால் உண்டு. அது உங்கள் சுய ஜாதகத்தை பேஸ் பண்ணி தான் இருக்குது, அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. இப்போ கும்ப ராசி அப்படிங்கிற ராசிக்கு குரு 10th இடத்துல வரும். இந்த காலத்தில் நம்ம கூர்ந்து எதை கவனிக்கணும்னு சொன்னோம்னா, அந்த ராசிநாதன் சனியை தான் பார்க்கணும். சனி 11th இடத்துல இருக்கிற இந்த காலத்தில் குரு 10th இடத்துக்கு வந்தால் பதவி முன்னேற்றம் தான் கொடுக்கும், பின்னேற்றம் கொடுக்காது. அப்போ இது ஒரு முன்னேற்றமான பதவி, ப்ரொமோஷன்ஸ். சரி, இது எப்படிலாம் பதவி எடுத்துக்கல, வெறும் வேலை தானா, வெறும் பிஸ்னஸ் தானா, அப்படி கிடையாது. அப்போ ஒரு ஒரு கன்னி பையன் இருக்கான், ஒரு கன்னி பெண் கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா திருமகன் திருமகள் ஒரு பதவி முன்னேற்றம். ஒரு கல்யாணம் பண்ண ஒரு தம்பதியருக்கு ஒரு குழந்தை பிறந்தா அப்பா அம்மா ஒரு பதவி முன்னேற்றம். அவங்களுக்கு வந்து அடுத்த பதவி, அடுத்த ஸ்தானம், இதுதான் பதவி முன்னேற்ற. உறவுகளில், இன்கம்ல, ஏர்னிங்ஸ்ல எப்படின்னா, ஒரு ஜாப்ல ஒரு சாதாரண பொசிஷன்ல இருந்து அடுத்த டெசிக்னேஷன், ஒரு பதவி முன்னேற்றம். ஒரு தொழில் செய்கிறாங்க, அந்த தொழிலை வந்து ஒரு வட்டத்துக்குள்ள மட்டும் தான் பண்றாங்க, அந்த வட்டம் விரிவாகப்படுது, அடுத்த மாநிலம், அடுத்த நாடு வரைக்கும் விரிவாகுச்சுன்னா அந்த பதவி வந்து எக்ஸ்பேண்ட், பெருசாகும், எக்ஸ்டெண்ட் ஆகுது. அதுதான் அந்த பதவி, அந்த தொழிலில் உள்ள முன்னேற்றம். அதே மாதிரி ஒரு மாணவன் வந்து ஒரு யூஜி, ஒரு அண்டர் கிராஜுவேஷன் படிப்பு படிச்சிருக்காரு, பிஜி படிக்கணும் ஆசைப்பட, வேற கண்ட்ரியில் போய் படிக்கணும், இல்லை உள்நாட்டிலேயே வந்து நல்ல கோர்ஸ், நல்ல காலேஜஸ் சூஸ் பண்ணி படிக்கணும். அப்போ அந்த கல்வியை படிக்கும் இன்னொரு பட்டம் ஆட் ஆகும், அது பதவி முன்னேற்றம். இதுவும் அந்த பலன் கொடுக்கும் குரு. அடுத்து திருமணம், திருமணம் நடக்கலை, இது வரைக்கும் நடக்காமல் இருக்குது, ஒரு விவாகம் ஏற்படுத்தி அவனை திருமகனாக மாத்துறதும் ஒரு பதவி முன்னேற்றம். குழந்தை சிலவன் நான் அதை பற்றி சொல்லிட்டேன். அடுத்தது, இது குரு 10 இருந்தால், இப்போ சில பேர் வீட்லேயே இருக்காங்க, வீட்லேயே எங்களுக்கு என்ன பதவி முன்னேற்றம் கிடைக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அவங்க வீட்லேயே சில திட்டங்களை போட்டு அந்த ஃபேமிலியை வந்து அடுத்த ஸ்டெப் லெவலுக்கு க்ரோ பண்ணக்கூடிய ஒரு ஐடியாஸ் கொடுக்குறாங்க பிறகு அந்த இடத்துல அவங்களோட ஸ்தானம் உயரும். இதுவும் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பலம். அப்போது குரு 10 வந்தால் பதவிகளில் மாற்றம், பதவிகளில் முன்னேற்றம், இடம் மாற்றம், வேலையில் மாற்றம், வேலை இல்லாததுக்கு வேலை கிடைக்கக்கூடிய பலன், ஒரு சிலருக்கு அவங்களோட சுய ஜாதகத்துடைய தோஷத்தினால் வேலை இழக்கக்கூடிய மாற்றங்கள் அனுபவிக்கக்கூடிய ஒரு காலம், இதெல்லாம் உண்டு. முக்கிய மாற்றங்களை ஏற்படுத்துவார் குரு. ஏன் அப்படின்னா, 10th இடம் நான் சொன்ன மாதிரி கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம். இந்த ஸ்தானத்தில் குருவுடைய இடம் வரும்பொழுது ஒரு வாழ்க்கையை திருப்பி பார்க்கக்கூடிய, வாழ்க்கையை திருப்பி போடக்கூடிய ஒரு பலனை ஏற்படுத்துவார். அதுலேயும் உங்களுடைய ராசிநாதன் சனி 11th இடத்தில் இருக்கிறதுனால நமக்கு இப்படி இந்த வாழ்க்கை இருக்கக்கூடாது, நம்ம இந்த மாதிரி வாழக்கூடாது, நமக்கு இது பொருத்தமான ஒரு வாழ்க்கை, ஒரு லைஃப் ஸ்டைல் கிடையாது
அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த ஸ்டைல மாத்துறதுக்கு இந்த குரு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். ஸோ உங்க ஐடியாஸ் என்ன, முதல்ல உங்க ஐடியாஸை ப்ரிப்பேர் பண்ணுங்க. உங்க ஐடியாஸை நீங்க ப்ரிவியூ பண்ணி அதாவது ஒரு நல்ல பிளான் பண்ண ஆரம்பிச்சிருங்க. அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு இந்த குருவோடைய பயிற்சி, இந்த குருவோடைய பார்வை, இந்த குருவோடைய நகர்வு உங்களுக்கு சாதகமாக இருக்கும். கும்பராசியை பொறுத்தவரைக்கும் குரு பார்வை நேராக செகண்ட் ஹவுஸ் இரண்டாம் வீட்டில் விழுந்து, இரண்டாம் வீடு வாக்குஸ்தானம், சொல்வாக்கை நிறைவேற்றக்கூடிய ஒரு இடம், வருமானம் அதிகரிக்கக்கூடிய ஒரு இடம், குடும்பத்தில் குதூகலங்கள் ஏற்படக்கூடிய ஒரு இடம், இது செகண்ட் ஹவுஸ், கமிட்மெண்ட்ஸை ஃபுல்ஃபில் பண்ற ஒரு இடம். அடுத்தது குரு பார்வை எங்க விழுது, நான்காம் இடம் சுகஸ்தானம், உங்க தாயுடைய ஆரோக்கியம், உங்களுடைய ஆரோக்கியம், உங்களுடைய வீடு வாகன வசதிகளை வந்து அதிகரித்துக் கொள்ளக்கூடிய ஒரு காலம், நட்பு வட்டாரத்தை விரிவுபடுத்தக்கூடிய ஒரு காலம், நண்பர்களால் ஆதாயம் பெறக்கூடிய ஒரு காலம், இதெல்லாம் உங்களுக்கு இந்த குருவுடைய நான்காம் இடத்து பார்வையால் ஏற்படக்கூடிய பலன்கள். அடுத்தது குரு ஆறாம் இடமான கடகத்தில் பார்வையை பதிக்கிறார். இந்த ஆறாம் இடத்துல குருவுடைய பார்வைப்பட்டதுன்னா கடன்கள், பிரச்சனைகள், எதிர்ப்புகள், எதிரிகள், போட்டிகள், பொறாமையுடையவர்கள், இந்த இந்த பிரச்சனையெல்லாம் விலக்கி வைக்கக்கூடிய ஒரு பார்வை தான் அந்த குருவுடைய பார்வை. ஸோ கும்ப ராசிக்கு நம்ம எப்படி இந்த பிளஸ்ஸை எடுத்துக்கலாம்னா, அந்த ராசிநாதன் சனி வந்து குருவுடைய வீட்டில் இருந்து அந்த கோச்சாரத்தில், அதாவது ராசிநாதன் சனி தனுசில் இருக்கிற இந்த காலகட்டம் லாபஸ்தானத்தில், சனி உங்கள் ராசிநாதன் லாபஸ்தானத்தில் இருந்து குரு இந்த சமயத்தில் பத்தாம் இடத்துக்கு வரும்பொழுது முக்கியமான வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்துவார் நிச்சயம் இந்த குரு. உங்களுக்கு எந்த தசாபுதி நடந்தாலும் இந்த குருவுடைய பெயர்ச்சி, இந்த சனியுடைய பெயர்ச்சியுடைய காலம் சிறிதேனும் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான பாதிப்பு, ஒரு மாற்றத்துக்குண்டான நல்ல பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய வினைகளை உண்டு செய்யும். இதில் தசாபுத்தி யோகங்கள், சுயஜாத யோகங்கள் நல்லா இருந்தால் பெரிய லெவலில் முன்னேற்றத்துக்கு இது ஒரு வழி கொடுக்கும். இதுதான் இந்த குருவுடைய பெயர்ச்சி கும்பராசி கொடுக்கக்கூடிய முக்கியமான பலன். சிந்தனையில் வந்து தெளிவடைய வைக்கும், மாற்றங்கள் வந்து விவேகத்தோடு ஏற்று எதிர்கொள்ள வைக்கக்கூடிய ஒரு காலம். நிச்சயமாக இந்த ஓராண்டுக்குள் உங்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய பயணங்களில் வெற்றி, வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய யோகங்கள், கல்வி, மெயினாக எஜுகேஷன் பார்க்க குருவுடைய பார்வை நாளில், இந்த குருவுடைய பார்வை நாளில் பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு மெயினாக லாங் டிஸ்டன்ஸில் ட்ராவல் பண்ணி படிக்கணும், இல்லை லோக்கலில் படி எங்கே படிக்கணும்னு நினச்சாலும் அந்த எஜுகேஷனுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு டைம். நான் ஏற்கனவே சொன்ன பதவி முன்னேற்றத்தில் சைல்ட் பர்த், மேரேஜ் இதெல்லாம் கூட நல்லபடியாக முடியும். சரி, கணவன் மனைவியுடைய சூழ்நிலையெல்லாம் எப்படி இருக்கும், இது எந்த வகையிலும் அந்த நெகட்டிவான ஹவுஸில் இல்லை. ஏன்னா ஏழாம் இடம், எட்டாம் இடம் கூட ரெண்டாம் இடம் இங்கெல்லாம் அசுபர்கள் துர்ஸ்தானங்கள்லாம் இருந்ததுனால தான் பிரச்சனைகள். குரு பத்தாம் இடத்துல போகிறதுனால ஃபேமிலி ரூட் வந்து ஒரு கிளியர் ட்ராக், கிளியர் ரூட் போயிட்டுருக்கு. ஸோ அதில் பெரிய பிரச்சனை இல்லை. ஒருவேளை யாராவது கசப்புணர்வோடு பிரிந்திருந்தாங்கன்னா அவங்களுடைய சுய ஜாதகத்துடைய தீய பலனால் அது கூட இந்த குருவுடைய இடம் மாற்றம் முக்கிய முடிவு எடுக்கிறதுக்கும் வாழ்க்கையில் முக்கிய திருப்பங்களை ஏற்படுத்துறதுக்கும் ஒரு வழியை உண்டு செய்யும். இதுதான் இந்த குருவுடைய பெயர்ச்சி. ஓவரால் நம்ம கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்கும்பொழுது பலன்கள் என்ன பொறுத்த வரைக்கும் பத்தில் குரு வர்றது வந்து ஒரு முக்கியமான முடிவுகளும் முக்கியமான மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலம். ஸோ நீங்கள் உங்கள் ஐடியாஸை வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா, நீங்கள் எந்த ஏஜ் குரூப் இருந்தாலும் சரி, இப்போ ஹெல்த்தில் நிறைய இஷ்யூஸ் இருக்குது, ஹெல்த்தில் வந்து ரொம்ப நாளாக வந்து பல நோய்கள் இருக்குது, பல பிரச்சனை இருக்குது, இது தீருமா? ஏன்னா ஆறாம் இடத்துல குரு பார்வை நோய்களை நிவர்த்தி செய்யும், ஆரோக்கிய பிரச்சனைகள் நிவர்த்தி பண்ணும், உங்களுக்கு சங்கடங்களுக்கு காப்பாற்றி கொண்டு வரும், கடனை நிவர்த்தி பண்ணும், வழக்குகள், வீணான விவாதங்கள், வீணான வம்புகள் இதெல்லாம் கூட உங்களுக்கு சமாதானப்படுத்தக்கூடிய நிலையை கொண்டு வரும். அதுதான் இந்த குருவுடைய இந்த பெயர்ச்சி. கவனமாக சில விஷயத்தில் இருக்க வேண்டியிருக்கும். என்ன காரணம்னா பத்தில் குரு வரும்போது திடீர்னு சில பேர் நல்ல பதவி விட்டு வேற பதவிக்கு போவாங்க, நல்ல வேலையில் விட்டு சில பேர் வேற வேலைக்கு வந்து போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அந்த மாதிரி சமயத்தில் கொஞ்சம் யோசனை பண்ணி முடிவெடுக்கிறது நல்லது. அதர்வைஸ் மாற்றங்களுக்காக காத்துருங்க கும்பராசி நேயர்கள். குரு பெயர்ச்சி 2018 கன்னி ராசி. துணிவே துணை 50%, உங்கள் துணிவு தான் உங்களுக்கு துணை. ஆதரவு 50%. குரு பெயர்ச்சி 2018 வருடம் அக்டோபர் மாதம். இந்த கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் கேந்திராதிபதிகள் தான் குரு, அதாவது நான்காம் இடத்துக்கும் ஏழாம் இடத்துக்கும் அதிபன் குரு. நாலாம் இடம், ஏழாம் இடம் லக்னம் 4, இது வந்து கேந்திரம். இந்த 1-4-7-10 ஒரு சுப கிரகம் ஆதிக்கமாக வந்து அந்த சுபகிரகம் அந்த நான்கு வீடுகள் ஏதாவது ஒரு வீட்டில் இருந்தால் அது வந்து கேந்திராதிபதி தோஷம் சொல்லப்படுது. இப்போ கேந்திராதிபதி தோஷம் பெற ஒரு கிரகம் அந்த கன்னியா ராசிக்கு மூன்றாம் இடத்தில் இருக்கும் காலம், அதுதான் குரு பெயர்ச்சி 2018 துலாம்ல இருந்து உங்களுக்கு மூன்றாவது இடமான விருச்சிகம். இந்த விருச்சிகம்ல குரு வரும்பொழுது இவர் என்ன பண்ணுவார், சகாயங்களே பண்ணுவார். துணிவே துணை. ஏன் துணிவே துணை? தைரியஸ்தானம் மூணாவது வீடு. அப்போ தைரியஸ்தானமான மூணாவது வீட்டில் குரு வரும்பொழுது உங்களுடைய தைரியத்தால், உங்களுடைய பலத்தால், உங்களுடைய ஆற்றலால், உங்களுடைய தெளிவான சிந்தனையால எல்லா பிரச்சனையும் சமாளிக்கக்கூடிய வருஷம் தான் இந்த வருஷம்.
அப்போ ப்ராப்ளம்னு ஒன்று வராம இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் மூன்றாம் இடத்துல குரு வந்துடுதுன்னா அது பலகீனமான இடமானு கேட்டீங்கன்னா, பொதுவாக இப்போ கடகம், சிம்மம், மேஷம் இந்த மாதிரி ராசிகளுக்கு மூன்றாம் இடத்துல குரு வந்தால் அது வந்து ஒரு பலகீனமான ஸ்தானமாக நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு அது யோகர். கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் குரு வந்து ஒரு யோகமான கிரகம் கிடையாது, அவர் கேந்திராதிபதி தோஷம் கொடுக்குற ஒரு கிரகம். இருந்தாலும் அடிப்படையில் குரு ஒரு சுபர். அந்த சுபர் மூன்றாம் இடத்தை மறையும் பொழுது சில விஷயங்கள் மறையும், சில விஷயங்களில் மாற்றங்கள் ஏற்படும், சில விஷயங்களை உங்கள் தைரியம் தான் உங்களை காப்பாற்றி தக்க வைக்க வைக்கும். இப்போ உதாரணத்துக்கு இரண்டாம் இடத்துல கடந்த காலத்தில் குரு இருக்கும்பொழுது சுப பலன், வருமானம், முன்னேற்றம் இதெல்லாம் கொடுத்துருந்த குரு இப்போ மூன்றாம் இடத்துல மறையும் பொழுது சில விஷயங்களில் வந்து சில எதிர்மறையான பலன்களை கொண்டு வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு. இதில் குறிப்பாக வீடு மாற்றம். ஏன்னா நான்கு கதிபதி குரு, நான்கு கதிபனான குரு மூன்றாம் இடத்துல வந்தால் இடம் மாற்றம், வீடு மாற்றணும்னு ஒரு பிளான் இருக்கு. இந்த இடத்துலேருந்து வேறு இடத்துக்கு போகணுன்ற ஒரு ஐடியா இருந்தால் அதை நிறைவேற்றி கொடுப்பார் இந்த குரு. அதே மாதிரி மூன்றாம் இடங்கிறது தைரியஸ்தானம். நிறைய பிரச்சனைகள் இருக்குது, நிறைய எதிர்ப்பு இருக்குது, உங்கள் தசாபுத்தி காலங்களில் வந்து உங்களுக்கு கடுமையான போராட்டங்கள் இருந்தாலும் கூட உங்கள் தைரியம் உங்களை வந்து வாழ வைக்கும். உங்களுடைய அதாவது துணிவே துணைன்னு சொல்லுவாங்க, ஒரு மனிதனுடைய தைரியம் அவ்வளோ முக்கியமான விஷயம். அந்த மாதிரி ஒரு காலம் தான் இந்த காலம். மூன்றாம் இடம் அப்படிங்கிறது இளைய சகோதரம், உங்கள் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் மூலியமான ஒரு சப்போர்ட். அப்போ ஆதரவு, மூன்றாம் இடங்கிறது மக்களுடைய ஆதரவு, நண்பர்களுடைய ஆதரவு, அக்கம்பக்கத்து நட்புகளுடைய ஒரு ஆதரவு. இந்த சப்போர்ட் வந்து யார் ஒரு மனிதன் வந்து பலகீனமான நேரத்தில் ஒரு தளர்ச்சி அடைஞ்சு நிற்கிறானோ அப்போ ஆதரவு கரம் நீட்டுவாங்களே, அந்த மாதிரி ஒரு ஆதரவு கிடைக்கக்கூடிய ஒரு காலம். யார் உண்மையிலேயே உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க, யார் உங்களை ஆதரிக்கிறாங்க, இதெல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய காலம் தான் கன்னி ராசிக்கு இந்த மூன்றாம் இடத்துல குரு. இப்போ குருவுடைய பார்வையில் சில விசேஷங்கள் உண்டு. அவருடைய பார்வை முதல்ல ஏழாம் இடத்துல பதியுது. இப்போ ஏழாம் இடத்தில் குரு பதிந்தால், பார்வை பதிந்தால் சிறப்பாக. ஏழாம் இடம்னா என்ன? கல்யாண ஸ்தானம், கலஸ்திரஸ்தானம். ஆனால் கேந்திராதிபதி தோஷம் பெற ஒரு கிரகம். பட் இருந்தாலும் ஏழாம் இடத்துல ஒரு பார்வை பதியும் போது கணவன் மணி உறவுகளில் உள்ள விரிசல்கள், பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் சுகமாக சந்தோஷமாக மாறக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தும். இது இந்த குருவுடைய ஏழாம் இடத்து பார்வை. பிரிந்தவர்கள் மீண்டும் சேரக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்கும். ஒருவேளை உங்களுக்கு விவாகரத்தில் ஏற்கனவே பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டு தடைப்பட்டு பல பல போராட்டங்களை விவாகரத்து நடந்திருந்து மீண்டும் ஒரு மறுமணத்துக்காக காத்திருந்தீங்கன்னா அந்த பலனை இந்த குரு கொடுப்பார். குருவுடைய பார்வை நேராக எங்கே விழுதுன்னு கேட்டிங்கன்னா ரிஷபம் விழுது. இந்த ரிஷபம் சுக்கரனுடைய வீடு, கன்னியா ராசிக்கு அந்த ரிஷப வீடு ஒன்பதாம் வீடு, பாக்கியஸ்தானம். பாக்கியஸ்தானத்தை குரு பார்வை பதியும் போது ஒரு எதிரணியை சேர்ந்த ஒரு கிரகம் உங்களுக்கு சுபமான ஸ்தானத்தை பார்வையை பதித்தால் அதுவே உங்களுக்கு நல்ல பலனை ஏற்படுத்தும். உங்கள் ஃபாதர் ரிலேஷன்ஷிப் இடம் தான் அந்த நைன்த் ஹவுஸ், உங்களுடைய அதிர்ஷ்டமான இடம். இந்த இடத்துக்கெல்லாம் குரு பார்வை பதியும் போது இது அவங்க மூலியமாகவும் ஒரு ஆதரவு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு பண்ணும். ரெண்டாவது உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும். மூன்றாம் இடத்து குருவுடைய பார்வை பதினோராம் இடமான கடகத்தில். கடகத்தில் சந்திரனுடைய வீட்டில் குரு பார்வை பதிஞ்சதுன்னா பிரயாணங்களில் வெற்றி கொடுக்கும். மெயினாக உங்களுடைய படிப்பு, உங்களுடைய வேலை, உங்களுடைய மாற்றம், முன்னேற்றம் இது சம்மந்தப்பட்ட முயற்சி இருந்ததுன்னா விசா ப்ராசஸில் உங்களுக்கு வந்து ஃபாரினில் போயிட்டு நீங்கள் படிக்கிறது, வேலை பார்க்கறது, அதுக்குண்டான முயற்சிகள் வெற்றி கொடுக்கும். இந்த குரு திருமணத்துக்கு காத்திருக்கவங்களுக்கு ஏதாவது பலனை கொடுக்குமானா, குரு பார்வை ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால அந்த முயற்சி வரக்கூடிய ஆண் பெண் அது இருபாலருடைய ஜாதகங்களுடைய ஒரு ராசியாவது குரு சுபமான இடத்துல இருந்தால் இந்த மூன்றாம் இடத்து குரு அந்த பயனை கொடுக்கும். அதாவது திருமணத்துக்குள்ள முயற்சிக்கு வெற்றியை கொடுக்கும். அதுக்கு பிறகு இந்த குருவுடைய பார்வை வேற என்னெல்லாம் பலங்களை ஏற்படுத்தும்னு பார்த்தீங்கன்னா, லாபஸ்தானத்து குரு பார்வை வருமானத்தை வந்து ஏதோ ரூபத்தில் பேலன்ஸ் பண்ண வைக்கும். இது வந்து அதிகம் பண்ண நம்ம சொல்ல முடியாது. பதினோராம் இடத்து குரு பார்த்தாலும் கூட பொருளாதார கிரகமான குரு மூன்றாம் இடத்துல மறையும் போது பேலன்ஸ் சமாளிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு வருமானத்தை வந்து தக்க வச்சுக்க வைக்கும். அதுதான் உங்கள் தைரியம், உங்களுடைய ஆதரவு, உங்களை சமாளிக்கிற திறன். இந்த சமயத்தை தான் உங்களுடைய ஒளிந்திருக்கக்கூடிய திறமைகள் வந்து வெளியில் வரும். ஏன்னா ஒரு ஒரு தளர்ச்சியான நேரத்தில், ஒரு தடுமாற்றமான நேரத்தில் தான் மனிதனுடைய உண்மையான திறமையும் அவனுடைய பலமும் ஆற்றலும் அவன் வெளிக்கொண்டு வருவான். அவனை மீறி அது வெளியில் வரும். அந்த மாதிரி ஒரு காலம் தான் இது. இந்த குருவுடைய பார்வை வந்து குழந்தை பாக்கியத்துக்கு ஏதாவது யோகங்களை கொடுக்குமா, அதிர்ஷ்டத்தை கொடுக்குமா? புத்திரஸ்தானம் சொல்லக்கூடியது ஐந்தாம் இடம். அந்த ஐந்தாம் இடத்துல குரு பார்வை கிடையாது, மூன்றாம் இடத்துல குரு. ஐந்தாம் இடத்துல வந்து இப்போ இருக்கக்கூடிய கோள்கள் நிலை, குரு பெயர்ச்சி அப்போ கேது. அப்போ இது அந்த முயற்சியில் உள்ளவங்களுக்கு ஒருவேளை உங்கள் துணையுடைய ராசி பலன் நல்லா இருந்தால் பலனை கொடுக்கும். உங்கள் சுய ஜாதகத்தில் தசாபுதியும் குருவுடைய வலுவும் நன்றாக இருந்தால் பலனை கொடுக்கும். இந்த கோச்சார பலன் சில இடையூறுகளை செய்யலாம். வேறு ஏதாவது பலன்கள் வந்து குரு கொடுப்பாரா? மாணவர்களுக்கு, ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் எப்படி இந்த ஓராண்டு காலம் இருக்கும்? நான் ஏற்கனவே சொன்னது தான், உங்களுடைய கரேஜ் அண்ட் கான்ஃபிடென்ஸ் தான் இப்போ டெவலப் ஆகிற ஒரு டைம். ஏன்னா மூன்றாம் இடத்துல இந்த குரு போகும்போது உபதேசங்கள் நிறைய கிடைக்கும். மிஸ்டேக்ஸ் பண்ணும்போது தான் உபதேசங்கள் கிடைக்கும். அப்போ நீங்கள் சில தவறான முடிவுகள் எடுக்கிறதுக்கும் இந்த குரு வாய்ப்பை உருவாக்குவார். மிஸ்டேக்ஸ் பண்ணால் தான் லேர்ன் பண்ண முடியும். அந்த லேர்னிங் டைம் இது ஒரு நல்ல டைம்.
ஸோ உங்களுக்கு உபதேசங்கள் நிறைய கிடையாது. உபதேசங்களை அலட்சியப்படுத்தாம கவனம் கூர்ந்து நீங்கள் கேட்டு அவங்க ஆலோசனைப்படி சில முக்கிய முடிவுகளை எடுக்கும் பொழுது ஒரு முறைக்கு ஒரு முறை யோசிச்சு எடுக்கிறது நல்லது. பொதுவாக கன்னிராசி குரு மூன்றாம் இடத்துல இருந்தால் ரொம்ப கெட்ட பலனா, ஏன்னா மூணில் குரு போனால் குருதுயோதரன் படைப்பலம் இழந்தார் மூணிலே அப்படின்னு ஒரு வாசகம் உண்டு. அந்த மாதிரி மூணில் குரு போகும்போது பலனாக இழந்துருவாங்களான்னு கேட்டிங்கன்னா கன்னியை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ மோசமான பலன் உண்டு பண்ணாது. நான் ஏற்கனவே சொன்னதுதான், கன்னியா ராசிக்கு குரு யோகமான கிரகம் அல்ல. அப்படிப்பட்ட ஒரு கோல் மூன்றாம் இடத்துல மறைந்து இருக்கக்கூடிய ஸ்தானம் மிகப்பெரிய கெடுபலனை செய்யாது. நான்காம் இடத்துல சனி இருக்கிறதுனாலையும் மூன்றாம் இடத்துல குரு பக்கத்து பக்கத்து வீட்டில் இருக்கிறதுனாலையும் நான்கு மூன்று ஸ்தானங்களில் கோள்கள் உலாவரக்கூடிய காலம் கொஞ்சம் கவனமாக இருந்தால் நல்லது. ஓவராலாக கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் உங்கள் தைரியத்தால் உங்கள் திறமையால் உங்கள் முயற்சியால் இந்த ஓராண்டு காலத்தை நீங்கள் சுமூகமாக கடந்து வருவீங்க. இது வரைக்கும் இல்லாத ஆதரவு, மக்களுடைய நட்பு, புதிய ஆதரவு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய இந்த ஓராண்டு காலம் உங்களை அழைத்து செல்லும். குரு பெயர்ச்சி 2018 மகர ராசி. லாபம் 80% ப்ராஃபிட், நல்ல ஒரு லாபம், தொழில் லாபம் உங்களுக்கு. கவனம் ஒரு 20% இருந்தால் போதும், சிறு கவனம். குரு பெயர்ச்சி 2018 மகர ராசி. மகர ராசியை பொறுத்த வரைக்கும் அந்த ராசிக்கு குரு ஒரு யோகமான சாதகமான நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் கிடையாது. இருந்தாலும் விரையாதிபதியாகவும் குரு தான் வர்றார் அந்த ராசிக்கு. மூன்று கூடிய சகாயஸ்தானாதிபதி ஃபேவர்ஸ், சகோதர ஸ்தானம், தைரிய ஸ்தானம், கீர்த்தி, புகழ், இந்த மாதிரி ஸ்தானங்களுக்கு அதிபதியான குரு இயற்கையாக ஒரு சுபராக இருந்து பொருளாதாரத்துக்கு முக்கியமான ஒரு அதிபராக இருக்கும் பொழுது அவர் எப்பெல்லாம் 11 மகரத்துக்கு வராரோ அப்பெல்லாம் அந்த வருடம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பிஸ்னஸில் நல்ல க்ரோத், ப்ரொமோஷன்ஸ், நிறைய மணி ஏர்னிங்ஸ், மணி ரொட்டேஷன், இதெல்லாம் வந்து தொழில் ரீதியாக அவங்களுக்கு பண்ணி கொடுக்கும். ஏன்னா 11 இடம் 10 இடம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சாஸ்திரப்படி எடுத்து பார்க்கும்பொழுது அது வந்து ஃபேமிலி என்ஜாய்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் கிடையாது. அது தொழில் வளர்ச்சி, வருமானம், லாபம், முன்னேற்றம், இந்த மாதிரி ஸ்தானங்கள் தான் அது. அப்போ மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு வேலையில் உள்ளவங்களுக்கு நல்ல ப்ரொமோஷன், க்ரோத், ஜாபில் உள்ளவங்களுக்கு சேஞ்ச் வேணா சேஞ்ச், பிளேஸ் ஆஃப் சேஞ்ச், அவங்களுடைய பொசிஷன் சேஞ்ச், டெசிக்னேஷன் சேஞ்ச். அடுத்தது அந்த மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு பிஸ்னஸ் பீப்புள், மெயினாக பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு தான் மணி ஃப்ளோ நல்லா இருக்கும். இது வரைக்கும் மணி வந்து நிறைய பிளாக் ஆகிருக்கு, பேமெண்ட்டே வரல, டிலே, எல்லா இடத்துலையும் என் பேமெண்ட் மாட்டியிருக்கு, நான் கொடுத்த பணம்லாம் மாட்டியிருக்குன்னு நினச்சிங்கன்னா அந்த பணம்லாம் நீங்கள் வந்து திரும்ப எடுக்கக்கூடிய ஒரு டைம், இந்த மணி வந்து பேக் பண்ணி வரும், உங்களுக்கு மணி திரும்ப வந்து சேரக்கூடிய ஒரு இடம், நேரம். இது மகரத்துக்கு வந்து ஒரு ஃபேவரான ஒரு காலம். இப்போ மெயினாக சோர்ஸ் ஆஃப் இன்கமில் தான் ஃபுல் பாசிட்டிவாக இருக்குது. சரி, விரையாதிபதி லாபத்தில் இருக்காரு, இது எப்படி விரையாதிபதி போய் லாபத்தில் இருந்தால் விரையம் தானே பண்ணுவார், லாபம் எப்படி கொடுப்பாருன்னா இதுதான் விரயத்தில் லாபம், லாபத்தில் விரயம். விரயத்தில் லாபம், லாபத்தில் விரையம்னா நீங்கள் வந்து பணம் சம்பாதிக்கிங்க, அந்த மணி வச்சுருக்கீங்க, அதை வேறு ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டியாகவோ இல்லை அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட், லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்னா ஒரு 10 இயர்ஸ், 20 இயர்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட், அந்த மாதிரி செய்யக்கூடிய ஒரு டைம் இந்த மகர ராசிக்கு இந்த 2018 வரக்கூடிய குரு பெயர்ச்சி அக்டோபர் மாதம். அப்போ அந்த லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் வந்து இதில் தைரியமாக இறங்கலாம். உங்கள் சுய ஜாதகத்தில் சனியும் புதனும் வலுவாக இருந்தால் ஷேர்ஸில் கூட நீங்கள் வந்து தைரியமாக ரிஸ்க் எடுக்கலாம் இந்த டைமில், லாங் டேர்மாக இருந்தால். அது உங்கள் பேர்ச் சார்ட்டு நீங்கள் கம்பேர் பண்ணிக்கோங்க, இது ஒரு ஃபேவரான பாயிண்ட்டாக எடுத்துக்கிறோம். 11 குரு தான் மேரேஜ் ப்ரொபோசல்ஸுக்கு வந்து ஃபேவரானு கேட்டிங்கன்னா எஸ், திருமணத்துக்காக திருமண வயதில் காத்திருக்கவங்களுக்கு ஃபேவராக இருக்கும். 11 இடம் 2 திருமணம், மறுமணம் சொல்லக்கூடிய இடமும் கூட. அதனால் லைஃப்பில் வந்து சிலருக்கு சில தோஷங்கள்னாலையும், சில கிரக கோச்சார பலன்கள்னாலையும், சில ஒத்து போகாத தம்பதியோட இணைப்புனாலையும் பிரிவுகள் ஏற்பட்டிருந்ததுன்னா, அவங்க மறுமணத்துக்காக காத்திருந்தாங்கன்னா அந்த பலனும் இந்த குருவுடைய பெயர்ச்சினால பலனை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குரு சகோதர சகோதர ஸ்தானிக்கு உண்டு, அதாவது உங்களுடைய இளைய சகோதரர்கள் சகோதரிகள் அந்த ஸ்தானத்துக்கு அதிபதியான குரு உங்களுக்கு 11 இடத்துல வரும்பொழுது அவங்களால ஆதாயம், அவங்களால உங்களுக்கு ஒரு சப்போர்ட், அவங்களால உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன், இல்லை அவங்களால உங்களுக்கு ஒரு ஃபேவர்ஸ் நடக்கக்கூடிய ஒரு காலம். அதே மாதிரி உங்கள் சகோதரர்களுக்கும் சுப பலன் நடக்கக்கூடிய ஒரு காலம் இது. சரி, எஜுகேஷனுக்கு நல்லா இருக்குமா மகரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி 12 உங்கள் ராசிநாதன், குரு 11 இடம். இப்போ குரு 11 இடத்துல வந்தால் கல்விக்கு வந்து நல்ல பலனை கொடுப்பாரா, அவர் பார்வை நேராக 5 இடத்துல விழும். இப்போ 5 குரு பண்ணாருன்னு பார்த்தார்னா கல்விக்காக இருக்கக்கூடியவங்க, கல்விக்கு முயற்சி எடுக்கக்கூடியவங்க, புதிய பாடத்திட்டங்கள் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு ஃபேவரான ஒரு டைம். அவருடைய பார்வை என்ன பண்ணும், எஜுகேஷனில் உங்களுக்கு ஒரு படி முன்னேற்ற க்ரோத் கொடுக்கும். இப்போ மகரத்தை பொறுத்த வரைக்கும் குருவோடைய பார்வை க்ரோத், உங்களுடைய எஜுகேஷனுக்கு வந்து உங்களுக்கு வந்து சப்போர்ட், ஃபேவர், உங்களுக்கு பிடிச்ச ஒரு காலேஜ், உங்களுக்கு பிடிச்ச ஒரு கோர்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இந்த டைம். குருவோடைய பார்வை 3 இடத்துல பதியறதுனால உங்களுக்கு வந்து புகழ் அடைவீங்க, நீங்கள் வந்து ஒரு பர்ஃபார்மராக இருக்கிறீங்க, ஒரு சினிமாவில் இருக்கிறீங்க, ஒரு சினிமா ஒரு ஆக்டராக இருக்கிறீங்க, இல்லை ஒரு மியூசிஷனாக இருக்கிறீங்க, ஒரு டைரக்டராக இருக்கிறீங்க,
அப்படின்னா உங்களுக்கு இந்த சமயத்தில் என்ன பண்ணணும்னா உங்களோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு வந்து ஒரு ஃபேம் நேம் கொடுக்கும். அதே மாதிரி சோஷியல் லைஃப்ல இருக்கிறீங்க, சமுதாய தொண்டு செய்கிறீங்க, பொலிட்டிக்ஸ்ல இருக்கிறீங்க, அந்த அந்த ஒரு வாழ்க்கை கூட அந்த ஒரு வாய்ப்பு கூட ஒரு ஃபேம் பிரபலம் அடைய வைக்கும். இது உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இந்த மகர ராசியை பொறுத்த வரைக்கும். அடுத்தது இந்த மகர ராசிக்கு இந்த குருவுடைய பார்வை மூன்றாம் இடத்துல பதியிறது. இதுதான் நான் ஏற்கனவே சொன்ன, குரு தான் வந்து ஒரு விஷயத்தை உருவாக்குபவர், படைப்பாளி. இப்போ படைப்பாளினா இப்போ ப்ரொடியூசர் அப்படின்னு வந்துட்டார்னா அவர் வந்து குருவுடைய ஆதிக்கம். ப்ரொடக்ஷன் புதுசாக வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி ஆரம்பிங்கனா குரு தான் ஆதிக்கம். அந்த மாதிரி பிளான்ஸ் இருந்தது. ஏன்னா மோஸ்ட்லி மகர ராசியில் பிறக்கவங்க எல்லாம் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஏன்னா மகரமே காலபுருஷத்தை அப்படி தொழில் தான். அதில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க முக்கால்வாசி பேர் இந்த மகரத்தில் வந்துடுவாங்க. மகர லக்னம் இல்லை மகர ராசி, கும்பம், கும்பர் லக்னம் அந்த மாதிரி வராங்க. இப்போ குருவடி இந்த பொசிஷன் என்ன பண்ணுது, அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட், அவங்களுடைய நியூ ப்ராஜெக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இது ஒரு ரைட் டைம். லோன் எடுக்கிறாங்க, லோன் எடுத்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் அவங்க வந்து ஆதாயம் அடைகிறாங்க, பலன் அடைகிறாங்க. அதெல்லாம் நம்ம வந்து ஃபேவராக எடுத்துக்கலாம். சைல்ட் பர்த்துக்கு வந்து இந்த இந்த காலகட்டங்கள் வந்து ஃபேவரா. மகரமை பொறுத்த வரைக்கும் ஐந்தாம் இடம், அந்த ஐந்தாம் இடத்துல குரு பார்வை பதியும் பொழுது குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை மன நிம்மதியாக மனப்பூர்வமாக கொடுக்கும். அந்த பாசிட்டிவான ஒரு பலன்களும் உண்டு. ஸோ இத்தனை நல்ல பலன்கள் இந்த குரு கொடுக்குறார். சிறு கவனம் தேவை. சிறு கவனம் எதுக்கு தேவை? இந்த 12ஆம் இடத்துக்கு அதிபதி குரு இல்லையா, திடீர்னு ஒரு அன்லக் மாதிரி, அதாவது ரொம்ப ரிஸ்க் எடுத்து ஒரு அன்னோன் இடத்துல ரிஸ்க் எடுத்து எங்கேயாவது இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, ஷார்ட் டர்மாக இன்வெஸ்ட் பண்ணி ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்குறீங்கன்னா அந்த சமயத்தில் சின்ன சர்க்கிள் வரலாம். கவனமாக இருக்கணும் நீங்கள். அதே மாதிரி பணம் கொடுக்கல் வாங்கல். இப்போ என்ன தான் 11ஆம் இடத்துல குரு இருந்தாலும் லாபம் இருக்கும்போது, பண பலம் இருக்கும்போது நீங்கள் லோன்லாம் எடுத்து யாருக்காவது ஹெல்ப் பண்ண போயிட்டு அது விரயத்துக்கும் அதிபதியாக இருக்கிறதுனால போனது ஒன் சைட் கோயிங், அவுட் கோயிங் மாதிரியே போயிடும். அதுலேயே நீங்கள் கவனமாக இருக்கிறது மிக மிக அவசியம். ஸோ கிட்டத்தட்ட 80% மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பெயர்ச்சி, குழந்தை பாக்கியம், திருமண பாக்கியம், உங்களுடைய தொழில் முன்னேற்றம், வேலையில் மாற்றம், பதவி முன்னேற்றம், எஜுகேஷன்ஸ் அதாவது மாணவர்கள் வந்து கல்வி திட்டங்களுக்கு வந்து சிறப்பு செயல்பாடுகள், அதிர்ஷ்டம், பெயர் புகழ், நடிகர் நடிகைகள், அரசியலில் உள்ள ஒரு ஆதாயங்கள், இதெல்லாம் அடையக்கூடிய ஒரு நல்ல நேரம் இந்த குருவுடைய பெயர்ச்சி. கவனம் தேவை அப்படின்னு நம்ம சொல்றது ரெண்டு விஷயம்தான். ஒன்று பணம் கொடுக்கல் வாங்கல், இன்னொன்று ஹை ரிஸ்க், அன்னோன் ரிஸ்க் எடுக்க வேண்டாம். அதர்வைஸ் இந்த மகரம் சூப்பராக போகும். 2018-19 குரு பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி 2018 வருடம் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் சுப விரயங்கள் 50%, மாற்றங்கள் 50%. தனுசு ராசி குரு பெயர்ச்சி, குரு போன ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2018 பெயர்ச்சி அடைய போது அக்டோபர் மாதம். லாஸ்ட் இயர் 2017 உங்களுக்கு குரு 11ஆம் இடம் ஆன லாபஸ்தானம். இந்த லாபஸ்தானத்தில் குரு மாறும்போது நிறைய பேருக்கு ப்ரொமோஷன், அதேமாதிரி குழந்தை பாக்கியம், அவங்களுக்கு திருமண பாக்கியம், இந்த மாதிரி நல்ல விஷயங்களாக நடந்துட்டு இருந்தது. இப்போ குரு வந்து விரயஸ்தானமான 12ஆம் இடத்துக்கு வராரு. இப்போ விரயஸ்தானமான 12ஆம் இடத்துக்கு வந்துட்டார்னா இது கெடுப்பலனை கொடுத்துருமா, ஏதாவது நெகட்டிவாக பண்ணிடுமானா? பொதுவாக குரு 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் வந்தால் சுப விரயங்களை உண்டு பண்ணுவார். சுப விரயங்கள்லாம் என்ன? ஒரு திருமணம் நடத்தி பார்த்தா ஒரு சுப விரயம். அந்த ஃபேமிலியில் ஒரு வீடு வாங்குறீங்க, ஒரு ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, ஒரு வீடு வாங்குறீங்க, அழகான ஒரு வீடை கட்டி பார்க்குறீங்க, அது ஒரு கிரகப்பிரவேசம் பண்ணுறீங்க, இது ஒரு சுப விரயம். எல்லாரையும் கூப்பிட்டு மகன மகிழ்ச்சியோட ஒரு சுப விரயம் பண்ணுறது தான் கிரகப்பிரவேசம். அது சொத்தாக சேரும். ஏன்னா 12, 4, 8 எல்லாம் வந்து சொத்துக்கள் சேர்க்கக்கூடிய ஒரு இடம். அப்போ 12th ஹவுஸில் குரு வந்தார்னா உங்களுக்கு வந்து நீண்ட நாள் கனவு இல்லம் வந்து நிறைவேறக்கூடிய ஒரு பலனை குரு கொடுப்பார். இப்போ சுப விரயங்களை உண்டு பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு. வாகனங்கள், ரொம்ப நாளாக ஒரு வண்டி வாங்கணும், இந்த டூவீலரை மாற்றி வேறு டூவீலர் வாங்கணும், இந்த காரை மாற்றி வேறு கார் வாங்கணும் அப்படின்ற ஒரு ஐடியா இருந்ததுன்னா அதை வந்து பாசிட்டிவாக பண்ணக்கூடியது தான் இந்த குருவுடைய இந்த பெயர்ச்சி, சுப விரயம். அடுத்தது ஜுவல்ஸ், நகை வேணும் உங்களுக்கு, வீட்டுக்கு தேவையான குழந்தைங்களுக்கு வந்து நகை வேணும், பெரியவங்களுக்கு வந்து, பெண்களுக்கு குறிப்பாக நகை ஆபரணங்கள் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஆபரணங்கள் சேரக்கூடிய ஒரு காலம். இது சுப விரயமாக உங்களுக்கு பண்ணி கொடுக்கும். கல்விக்காக ஒரு பிரயாணம் பண்ணுறீங்க, இப்போ நீங்கள் வந்து வேறு கண்ட்ரியில் போய் படிக்கணும், இந்த கோர்ஸ் அங்கே தான் இருக்குது, அந்த யூனிவர்சிட்டியில் பண்ணால் தான் எனக்கு இது சக்ஸஸ், அந்த யூனிவர்சிட்டி தான் என்னுடைய லைஃப் டைம் ஆம்பிஷன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த ஒரு பிராப்தத்தை இந்த குரு கொடுப்பார். ஏன்னா அவர் தான் 12ஆம் இடத்துல சுப விரய ஸ்தானத்துக்கு வந்திருக்கார் இல்லையா, அதனால தூர தேச பிரயாணத்தால் ஒரு கல்வி மேற்கொள்ளக்கூடிய யோகத்தை கொடுப்பார். ஏன்னா ஒரு பார்வை போய் 4ஆம் இடத்துல பதியுது. உங்களுடைய கல்வி ஸ்தானம், உங்களுடைய தாய், உங்களுடைய ஒழுக்கம், உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய ஆரோக்கியம், சுகம், போகம், இந்த ஸ்தானத்தெலாம் குரு பார்க்கும் பொழுது நல்ல என்டர்டைன்மெண்ட், ஒரு வருஷம் ஃபுல்லாக கொஞ்சம் நல்ல என்டர்டைன்மெண்ட் கிடைக்கும். பொழுதுபோக்கு, சிற்றின்பங்கள், பொழுதுபோக்கு, சுற்றுலா, இதெல்லாம் அடையக்கூடிய ஒரு பிராப்தம் வந்து உங்களுக்கு உண்டு. குரு பார்வை உங்களுக்கு 6ஆம் வீட்டில் பதியும், ரிஷபத்தில். தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ரிஷபம் அப்படிங்கிறது யோகமான ராசி இல்லைனாலும் கூட 6ஆம் இடத்துல குரு பார்வை பதிஞ்சால் எதிர்ப்புகளும் வில்லங்கங்களும் பிரச்சனைகளும் கடன்களும் தீரும், ஒழியும், ஒதுங்கும், வழிவிடும். உங்களுக்கு வந்து தானாக நீங்கள் போகிற பாதையில் வந்து கிளியர் பாத், வழிவிடக்கூடிய ஒரு காலம். இதுதான் இந்த
குரு பெயர்ச்சியுடைய பலன். இதெல்லாம் பாசிட்டிவ் சைடில் நான் சொல்லிட்டு வரேன். அடுத்த குரு பார்வை எங்கே விழுது? கடகம்ல விழுது. கடகம் உங்களுக்கு அஷ்டமஸ்தானம். அஷ்டமம்னா என்ன? நீண்ட நாளாக போராட்டம், நீண்ட நாள் பிரச்சனை, உங்களுக்கு பிஸ்னஸில் வந்து ஒரு அவப்பெயர், டவுன்ஃபால், உங்கள் மேலே வழக்கு, உங்ககிட்ட பிரச்சனை, பிரிவு, கசப்பு, இதெல்லாம் மாறக்கூடிய ஒரு காலம் தான் இந்த குரு பெயர்ச்சியுடைய ஒரு காலம். ஏன்னா ஒரு பார்வை எட்டில் விழுதுனால. ஏற்கனவே தனுசு ராசிக்கு ஜென்மத்தில் சனி கிட்டத்தட்ட ஓவர் ஸ்ட்ரெஸ் கொடுக்குறார். அளவுக்கு மீற டென்ஷன், குழப்பம், மன தடுமாற்றம், ஒரு கிளாரிட்டி இல்லாத சூழ்நிலை, வேலையில் வந்து பல பேருக்கு மன நிம்மதி இல்லை. இப்போ இந்த குரு இடம் மாறின பிறகு கொஞ்சம் பரவாயில்ல. என்னென்னா குரு மாற்றத்தை கொண்டு வருவார். மாற்றத்தை எப்படி கொண்டு வருவார்? அவருடைய இடம் 12 இடமாக இருக்கிறதுனால நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து வேறு இடத்துக்கு நகர்வு செய்கிறதுக்கு ஒரு வழியை கொடுப்பார். இதில் குறிப்பாக வீடு மாற்றம் செய்கிறவங்களுக்கு தான் ரொம்ப அதிர்ஷ்டம். வீடு மாற்றணும்னு நினைக்கிறவங்க, புதுசாக வீடு வாங்கி அதில் குடி போகணும்னு நினைக்கிறவங்க, கிரகப்பிரவேசம் பண்ணிவிட்டு புது வீட்டுக்கு போகணும்னு நினைக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் நல்ல மாற்றம். அப்போது இது அலுவலக மாற்றம் ஏதாவது பெருசாக பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா, இன்னும் ஸ்டில் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்கும், அலைச்சல் அதிகரிக்கும். நீங்கள் வந்து நிறைய பிரயாணங்களுக்கு ரெடி ஆகிடுங்க, அலைச்சல் அதிகரிக்கும். ஆனால் அலைச்சலாக ஆதாயம் இருக்குமா? இருக்கும். எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 12 வீடு செவ்வாயுடைய வீடு, செவ்வாய் குருவுக்கு நட்பு வீடு. ஒரு நட்பு வீட்டில் குரு பெயர்ச்சி அடிச்சு குருவுடைய பார்வைகள் வந்து கஷ்டமான துர்ஸ்தானங்களில் பார்வை பதியும் போது கெட்டது விலகி நல்ல பலனை உண்டு பண்ணும். அப்போ உங்கள் அலைச்சல் உங்களுக்கு ஆதரவு. குழந்தை பாக்கியத்துக்கு ஏதாவது பலன் கொடுக்குமா குரு 12 இடத்துல? 12 இடம் அப்படிங்கிறது வந்து அயன சயன போஜன ஸ்தானம் தான். அப்போ இந்த ஸ்தானத்தில் குரு இருக்கும்பொழுது குழந்தை பாக்கியத்துக்கு பெருசாக உதவி செய்யறனா பண்ண மாட்டார். சுய ஜாதகத்துடைய தசாபுத்தியை நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்துங்க. சரி, கல்யாணத்துக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணுவாரா? கல்யாணத்துக்காக காத்திருக்கோங்க, கல்யாணம் வரன்னு பார்த்துட்டு இருக்கோங்க, மேரேஜ் ப்ரொபோசல்ஸ் பார்க்குறீங்க, அவங்களுக்கு ஏதாவது நல்ல பலனை ஏற்படுத்துவாரா? மேரேஜ் ப்ரொபோசல்ஸுக்கு 12 இடத்த குரு வந்து என்ன பண்ணுவார்னா, அந்த கல்யாணத்துக்கு பண்ணி நிச்சயதார்த்தம் அது வரைக்கும் வேணால் பண்ணுவார், சுப விரயங்கள் பண்ணுறது. ஏன்னா கல்யாணத்துக்கு குரு 12 இடம் வந்து சிறப்பான இடம் கிடையாது. ஏற்கனவே ஜென்மத்தில் வேற சனி இருக்குது. இது ரெண்டுமே தடை பண்ணிகிட்டே இருக்கும் ஏதோ ஒரு வகையில். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா, தனுசு ராசிக்கு 2 இடத்துல கேது பார்க்க. கேது 2 இடம், ஜென்மத்தில் சனி, 12 இடத்துல குரு. சுபகிரகம் மறைஞ்சு மறைவான ஸ்தானம், அசுபகோள் ஜென்மத்தையும் செகண்ட் ஹவுஸ்லையும். இப்போ இந்த ஸ்தானங்கள்லாம் பார்க்கும்போது மேரேஜுக்கு இது ஒரு நல்ல டைமாக, இது வந்து ப்ரொபோசல்ஸ்லாம் பிடிச்ச மாதிரி அமையுமா, நல்ல சக்ஸஸாக நல்ல அடையுமா, லக்னம்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது வந்து அந்தளவுக்கு பலனை வந்து பெருசாக காமிக்கலை. சரி, வேறு ஏதாவது நல்ல பலனாக ஏற்படுமா? 6 இடம் நான் வந்து குரு பார்வை சொன்னதுனால கடன்கள் இருக்குது, ரொம்ப நாளாக தீராத கடன்கள் இருக்குது. நிறைய பேருக்கு இன்றைக்கி நாட்டில் கடன்கள் இருக்குது. பேங்க் லோன்ஸ் எடுத்துருக்காங்க, ப்ரைவேட் லோன் எடுத்துருக்காங்க, இன்வெஸ்ட் பண்ணி மாட்டிக்கிறாங்க, யாருக்காவது பணத்தை வாங்கி கொடுத்து மாட்டிக்கிறாங்க. இந்த மாதிரிலாம் இந்த ஜென்ம சனியை வந்து பண்ணிகிட்ருக்கோம். அதுலேருந்து நிவர்த்தி, அதுலேருந்து ஒரு விடுபடக்கூடிய ஒரு காலமாக அமையுமானா, இந்த குருவுடைய பார்வை 6 இடத்துல பதியும் பொழுது எஸ், உங்களுக்கு இந்த கடன்லேருந்து நிவர்த்தி அடையிறதுக்கும் அந்த கடன்லேருந்து விடுபடுறதுக்கும் ஒரு வழி கிடைக்கும், ஒரு வாய்ப்பு உருவாகும். அது கொஞ்சம் நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்கலாம். அடுத்தது வேறு ஏதாவது இந்த குரு பெயர்ச்சி நல்லது செய்யுமா? அந்த தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி அயன சயன சுக போஜனம், நல்லா சாப்பிடலாம், நல்லா தூங்கலாம், நல்லா பிரயாணம் பண்ணலாம், பிரயாணங்களை மகிழ்ச்சி அடையலாம். டூரிசம், இது வரைக்கும் போகாத டூர் கூட வாட்டி டூர் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷனை கொண்டு வரும். இதெல்லாம் உங்களுக்கு ஒரு ஃபேவரான ஒரு டைமாக நம்ம எடுத்துக்க முடியுது இந்த குரு பெயர்ச்சி. சரி, வேலையில் ஏதாவது முக்கியமான மாற்றங்களை தைரியமாக பண்ணிடலாமா? இப்போ ஏதாவது வேலை முயற்சி பண்ணலாமா? இது புதுசாக வேலை தேடுற உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா, அழைச்சி தெரிஞ்சு தான் நீங்கள் அடைய வேண்டியிருக்கும். 12 இடத்த குரு இருக்கிறதுனால நீங்கள் வந்து ஒரு முறை முயற்சி பண்ணி கிடைக்கல, 2 இன்டர்வியூ அட்டன் பண்ணேன், 3 இன்டர்வியூ பண்ணேன், எனக்கு வந்து இன்னும் கிளிக் ஆகலை, ஃபைனல் ரவுண்ட் வரைக்கும் போய்ட்டு எனக்கு கிடைக்கல அப்படின்னு நினச்சி தளர்ச்சி அடையாதீங்க. தொடர் முயற்சி இருந்தால், இந்த குரு 12 இடம் இல்லையா, அலைய வச்சு கொடுக்கும். ஸோ தொடர் முயற்சி இருந்தால் உங்களுக்கு அதுக்கு பிறகு அந்த பலனை கொடுக்கும். அதே மாதிரி வேலையில் மாற்றம் எதிர்பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காத்துருங்க. இது ஒரு நல்ல ரைட்டான டைம் கிடையாது. இது ஆஃபீஸில் வந்து நீங்கள் இடம் மாற்றுறதுக்கோ இல்லை பொசிஷனை மாற்றுறதுக்கோ இல்லை புதுசாக வேலை தேடுறது. சில பேர் ரிசைன்மெண்ட் வேலை தேடுறாங்க, அந்த அந்த முட்டாள்தனம் பண்ணாதீங்க. இந்த சமயம் உங்களுக்கு அவ்வளோ ஃபேவரான ஒரு சமயமாக இல்லை, கொஞ்சம் நிதானிச்சு இருக்கிறது நல்லது. ஓவராலாக குரு பெயர்ச்சி தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ஜென்மத்தில் சனி இருக்கிறதுனாலையும் விரய ஸ்தானத்தில் குரு இருக்கிறதுனாலையும் சுப விரயங்களுக்கு பாசிட்டிவாக இருக்குது. ஸோ உங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்குறதா வாங்கிக்கோங்க. ஆனால் புதிய முயற்சிக்கோ இல்லை புதிய மாற்றங்களுக்கோ இந்த குரு உங்களுக்கு எச்சரிக்கையோடு செய்கிறதுனால நல்ல பலன் உண்டாகும். வீடு மாற்றம் மட்டும் ஃபேவரபுளாக முடியும். வாகனம் வாங்குறது சொத்துக்கள் சேர்க்கறதுக்கு சாதகமாக அமையும். குரு பெயர்ச்சி 2018 மிதுனம் ராசி. கடன் உதவி பெறும் 50%, கடன் உதவி கண்டிப்பாக கிடைக்கும். மீதமுள்ள 50% மாற்றங்கள் நிறைந்த ஆண்டாக இருக்கும். குரு பெயர்ச்சி மிதுன ராசி 2018 வருடம் அக்டோபர் 11 தேதி. மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் குரு கேந்திர ஸ்தானங்களுக்கு அதிபதி, அதாவது அவர் 7 இடத்துக்கும் 10 இடத்துக்கும் அதிபன். இந்த வந்து கேந்திராதிபதி தோஷம் பெற கிரகம் குருன்னு சொல்லுவோம். இப்போ கேந்திராதிபதிய தோஷம்னா என்ன? ஒரு சுப கிரகம் 1, 4, 7, 10 வந்தா அந்த கிரகம் அந்த ஸ்தானங்களில் இருந்தால், அதாவது 1st house, 4th house, 7th house, 10th house,
இந்த ஸ்தானங்கள் இருந்தால் கேந்திராதிபதிய தோஷம் பெறும், அது சுப பலனை கொடுக்கிறதுக்கு பதிலாக அசுப பலனை கொடுக்கும். இதுதான் கேந்திராதிபதிய தோஷம். இப்ப மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் குரு ஆறாம் இடம், துலாம்ல இருந்து விருச்சிகம். இந்த விருச்சிகம் அப்படிங்கிறது மிதுனத்துக்கு வந்து ஃபேவரான ஹவுஸ்ன்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஆனா கேந்திராதிபதி தோஷம் பெறுற ஒரு கிரகம் ஆறாம் இடத்துல வர்றது அவ்வளவு பாதிப்பு கிடையாது. இப்ப குரு பார்வைகள் நீங்க எடுத்து பாருங்க, அந்த மிதுன ராசிக்கு குரு பார்வை 10, குரு பார்வை 12 ரிஷபம், குரு பார்வை 2 இடமான தனஸ்தானம், 3 இடத்துல குரு பார்வை. ஆனா குரு இருக்கிற இடம் 6 வீடு. 6 வீட்டில் குரு 3 நட்சத்திரங்களை கடப்பார். 1 விசாகம் குருவுடைய நட்சத்திரம், அடுத்தது அனுஷம் சனியுடைய நட்சத்திரம், அதுக்கு அடுத்தது புதனுடைய கேட்ட நட்சத்திரம். இப்போ இந்த குரு என்ன செய்ய போறார், கடன் உதவி பெறக்கூடிய ஓராண்டு காலம் இந்த குருவுடைய பெயர்ச்சி. 6 இடத்துக்கு குரு வந்துட்டாருன்னு சொன்னோம்னா, கடன் எதிர்பார்க்குறீங்க, ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறது கடன் எதிர்பார்க்குறீங்க, ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது கடன் எதிர்பார்க்குறீங்க, கடனை அடைக்க கடன் எதிர்பார்க்குறீங்க, பிரச்சனைகளை தீர்க்க கடன் எதிர்பார்க்குறீங்கன்னா அந்த உதவி உங்களுக்கு கிடைக்கும். ஏன், குரு பார்வை கர்மஸ்தானம் சொல்லக்கூடிய 10 இடத்துல அவருடைய பார்வையை பதிச்சு, தனஸ்தானம் சொல்லக்கூடிய 2 இடத்தையும் குரு பார்வையை பதிச்சு, விரயஸ்தானம் சொல்லக்கூடிய 12 இடத்தையும் குரு பார்வை பதியும் பொழுது பணம் விரயமாகும் ஒரு ஆண்டு காலம். அந்த விரயம் பிரச்சனைகளை தீர்க்க, கஷ்டங்களை துளைக்க, நோய்களிலிருந்து நிவர்த்தி பெற, இந்த மாதிரியான ஒரு நிவர்த்தி காலம் தான் இந்த குருவுடைய 6 இடத்து பெயர்ச்சி. போட்டிகள் பந்தயத்தில் வந்து வெற்றி, போட்டி பந்தயங்கள் உருவாகிற ஒரு காலம், எதிர்ப்புகள் உருவாகிற ஒரு காலம், எதிர்ப்புகளை வெல்லக்கூடிய ஒரு காலம். எதிர்ப்பு தான் ஜெயிக்க முடியும், ஜெயிச்சா தானே வெற்றின்னு வரும். அதுதான் இந்த மிதுன ராசிக்கு நடக்கக்கூடிய முக்கியமான ஒரு பகுதி. இதுல குரு பார்வை முதல்ல 10 இடத்துல பதிச்சா என்ன பண்ணுவார், இந்த 10 இடத்துக்கு பிசினஸ் ஹவுஸ், கரியர் ஹவுஸ், ஜாப் ஹவுஸ், வேலை தொழில் முன்னேற்றம் மாற்றம், இந்த இடத்துல குருவுடைய பார்வை பதிஞ்சதுன்னா உங்களுக்கு இடம் மாற்றம், இடத்துல முன்னேற்றம், மாற்றங்கள் வந்து ஈஸியா இருக்காது. இப்போ இது வரைக்கும் நல்லா ஸ்மூத்தா சாஃப்டா அழகா ஒரு இடத்த வேலை பார்த்துருக்கீங்க, போட்டியே கிடையாது, பிரச்சனையே கிடையாது, எதிர்ப்பாளனே கிடையாதுன்னு நினைச்சீங்கன்னா இந்த முறை உங்களை எதிர்த்து உங்களை சோதிக்க ஒருத்தன் வருவான். அந்த எதிர்ப்பு வந்தாதான் நீங்க யாருன்னு உங்க பலம் என்னன்னே உங்களுக்கு தெரிய வரும். எதிர்க்க ஆளே இல்லைனா நீங்க சராசரியா நம்ம தான் பெஸ்ட், நம்ம தான் சூப்பர் அப்படின்னு நினைச்சிருக்கிற ஒரு எண்ணங்கள் தான் வருமே தவிர, எதிர்ப்பு வரும்பொழுது தான் நீங்க இன்னும் எப்படி உங்களை ப்ரூவ் பண்ணிக்கணும், உங்களுடைய ஸ்டஃப் என்ன, உங்களுடைய திறமை என்னன்றதை வெளிக்காட்ட முடியும். அந்த நேரம் இந்த குருவுடைய இந்த பயிற்சி வருது. அப்போ போட்டின்னு ஒன்று வந்தால் தான் வெற்றினு வரும், வெற்றினு தான் விழான்னு ஒன்று வரும், புகழ். இப்போ குருவுடைய பார்வை 10 இடத்துல பதியும் போது உங்களுடைய தொழில், உங்களுடைய தொழில் வாழ்க்கை, உங்களுடைய வேலையில் ஒரு போட்டி, ஒரு எதிர்ப்பு, அது வரும்பொழுது உங்களுடைய பலத்தை நீங்கள் அடையும் ஒரு காலம். இது குருவுடைய இந்த பயிற்சியில் ஃபர்ஸ்ட் பலன் உங்களுக்கு நடக்க போகுது. அடுத்தது குரு சுப விரயஸ்தானமான 12 இடத்துல, சுப விரயஸ்தானமான 12 இடத்துல குரு பார்வை பட்டுச்சுன்னா உங்களுக்கு சுப விரயங்களை உண்டு பண்ணுவார். பிரயாணங்களில் வெற்றி, கல்விக்காக ஒரு பிரயாணம் எடுக்கிறீங்க, ஏன்னா மிதுன லக்னம் மிதுன ராசி அப்படிங்கிறதே கல்வி வித்தை எழுத்துக்கு முக்கியமான ஒரு இடம், கலைகளுக்கு முக்கியமான இடம் மிதுனம், 3 வீடு. 3 வீடுங்கிறது வந்து கலைகள் அப்படியே நீங்கள் வந்து அது மார்ஷல் ஆர்ட்ஸ், அதாவது வீர கலைன்னு சொல்லலாம், ரெனாஸ் டான்ஸ், ஸ்போர்ட்ஸ், மியூசிக், என்டர்டெயின்மெண்ட் எல்லாத்துக்குமே இந்த 3 இடம் ரொம்ப முக்கியமான இடம். ஸோ மிதுன வீட்டில், மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு குரு 6 இடத்துல வரும்போது போட்டிகள் அதிகரிக்கும், போட்டியில் வெற்றிகளும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்கள் சுயஜாதத்தை நீங்கள் கம்பேர் பண்ணிக்கணும், குரு எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காரு. இப்போ மிதுனத்துக்கு இந்த குருவுடைய பார்வை விரயஸ்தானமான 12 இடத்தை பதியும் பொழுது சுப விரயங்களை உண்டு பண்ணுவார். ஒரு பொருள் வாங்குறீங்க, ஒரு வீடு வாங்குறீங்க, ஒரு கார் வாங்குறீங்க, ஒரு பைக் வாங்குறீங்க, புதுசாக ஏதோ ஒன்று வாங்கிறதுக்கு பிளான் பண்ணுறீங்க, அது நடக்கும். ஒரு பிரயாணத்துக்கு பிளான் பண்ணுறீங்க, ஒரு ட்ராவலுக்கு பிளான் பண்ணுறீங்க, தூரதேசத்தில் போய் வேலை பார்க்கணும், அங்கே வந்து படிக்கணும், அங்கே வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், அதெல்லாம் சாத்தியம். அதெல்லாம் இந்த குருவுடைய பார்வை வந்து பழிக்கும். குரு பார்வை 2 இடமான குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், வருமானஸ்தானம், அந்த குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், வருமானஸ்தானத்தை குரு பார்வை பதியும் பொழுது உங்களுக்கு இன்கம், ஃபேமிலி கமிட்மெண்ட், கடன் பட்டிருக்கீங்கன்னா அந்த கடனை அடைக்கக்கூடிய ஒரு ஃபேமிலி கமிட்மெண்ட், இதெல்லாம் வந்து பூர்த்தி அடையும். இந்த ஃபேமிலி சுப குடும்பத்தில் வந்து சுப நிகழ்ச்சிகள், ஃபேமிலி மெம்பர்ஸ்குள்ள வந்து நல்ல உறவுகள், சுப நிகழ்ச்சிகள் ஏற்படுறதுக்கும் இந்த குரு ஒரு வாய்ப்பினை உருவாக்கி கொடுப்பார். இது இந்த குரு செய்யக்கூடிய நல்ல பலன்கள். மாற்றங்கள் நான் சொல்லியிருக்கேன், மாற்றங்கள் ஏன் செய்ய போறாருன்னா 6 இடத்துல குரு போயிட்டாருன்னு சொன்னோம்னா விரும்பிய மாற்றம், விரும்பாத மாற்றம், சில மாற்றங்கள் உண்டு. அவங்கவுங்க சுய ஜாதகத்துடைய ஸ்ட்ரென்த்தை பொறுத்தது மாற்றங்கள் எப்படிலாம் வரும். இப்போ மனைவியோட ஸ்தானத்துக்கும் குரு தான் அதிபதி. உங்களுக்கு உங்கள் ராசியை பொறுத்த வரைக்கும் 7 இடம், அதாவது மனைவி ஸ்தானம், கலஸ்தர ஸ்தானம், கணவன் மனைவி உறவு அப்படின்னு சொல்லக்கூடியது 7 இடம். அந்த 7 இடத்துக்கு அதிபன் 6, அப்போ உங்களுக்குள்ள நிறைய ஆர்குமெண்ட்ஸ் டெவலப் ஆகும். ஏற்கனவே 7 இடத்துல சனி, இந்த பக்கத்தில் ராசிக்கு 2 இடத்துல ராகு. பாருங்கள் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய இடங்களில் 2 இடம் ஃபேமிலி வார்த்தை கமிட்மெண்ட் சொல்லக்கூடிய இடத்துல ராகு, 7 இடத்துல சனி, 2 அசுபர்கள். அந்த இடத்துக்கு அதிபரான குரு 6 இடத்துல, அப்போ கணவன் மனைவி இடத்துல கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது மிக மிக நல்லது. இந்த சமயத்தை ஆர்குமெண்ட் பண்றது நோ யூஸ்.
சில சமயத்தில் நம்ம பேசுறத விட பேசாமல் இருந்துட்டோம்னா அந்த காலம் கடந்த பிறகு எல்லா பிரச்சனையும் தானாவே நிவர்த்தி ஆகிடும். அதை பேசி பேசி தான் இன்னும் பெருசாகும். குவைட்டாக நீங்கள் இருக்கிறது இது வந்து சால சிறந்த ஒரு காலம். ஸோ குரு ஆறாம் இடத்தில் இருக்கிற வரைக்கும் ஆர்கியூமெண்ட்ஸ் எவ்வளோ தூரம் அவாய்ட் பண்ண முடியுமோ அவாய்ட் பண்ணிக்கலாம். பிசினஸ்ல ஒரு சேஞ்ச் வருது, ஒரு பேஸ் ஆஃப் சேஞ்ச் வருது, இல்ல சேஞ்ச் நீங்க முயற்சி பண்ணி பண்றீங்களா, அவங்களே மாத்துறாங்க. ஏன்னா மோஸ்ட்லி நிறைய பேருக்கு அவங்களே மாத்தக்கூடிய இடமா வரும். தொழில் மாற்றம், இடம் மாற்றம், வேலையில மாற்றம், டோட்டலாவே இப்போ சில பேர் நார்த்ல இருந்து சவுத்ல வரணும், இல்ல சவுத்ல இருந்து வெஸ்ட்டுக்கு போகணும், இப்படி சேஞ்ச் ஆஃப் பிளேஸ் எதிர்பார்க்கறாங்களோ அந்த மாற்றத்தை கொண்டு வரும். கடுமையான போட்டிக்கு பிறகு, கடுமையான ரெக்வஸ்ட் இல்லைன்னா வந்து எதிர்ப்புக்கு பிறகுதான் அது நடக்கும். ஈஸியா இருக்காது. அதுதான் இந்த சமயம் வந்து என்னன்னா ரொம்ப ஈஸியா ஃப்ளோவா தானா வந்து உங்களுக்கு வாழ்த்துற மாதிரியான ஒரு டைம் கிடையாது. பட் உங்களுடைய முயற்சியிலையும் உங்களுடைய எதிர்ப்பான முயற்சிகளையும் ஜெயிக்கக்கூடிய ஒரு சக்தி உண்டு. சுப பலன் நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்கணும். அந்த கடன் உதவி பெறுறது, குழந்தை பாக்கியத்துக்கு வந்து இந்த சமயத்தில் ஏதாவது ஒரு நல்ல இடமா இருக்குமானா, குருவுடைய பார்வை பார்த்தீங்கன்னா 10, 12, 2 இந்த இடங்களில் வந்து குழந்தை பிறப்ப எங்கேயும் அது கனெக்ட் ஆகலை. ஆறாம் இடத்துல குரு இருக்கிறதும் அதுக்கு விசேஷம் இல்லை. ஸோ இந்த ஒரு ஆண்டு காலம் குருவுடைய பார்வை மட்டும் கொஞ்சம் கம்மியாகுது. ஒருவேளை உங்கள் சுய ஜாதகம்ல ஸ்ட்ரென்த் அதிகமாக இருந்து யோகம் நல்லா இருந்ததுன்னா அது இந்த கிரகம் தடை பண்ணாது, இந்த பயிற்சி தடை பண்ணாது. உங்க ஜாதகத்தையும் நீங்க கம்பேர் பண்ணி தான் அதை பார்க்கணும். கல்யாண பிராப்தம் எப்படி இருக்கு இந்த ஓராண்டு காலத்துல, கல்யாணத்துக்கு எல்லாம் வரன் பார்க்கணும்னா கைகூடி வருமா? ராசியை பொறுத்த மட்டும் ஆறாம் இடத்துல குரு வந்துட்டார்னா அந்த கல்யாணத்தை சிறு சிறு தடைகளை உண்டு பண்ணுவார், அதுவும் சில நன்மைக்காக. அதை விட உங்களுக்கு பெஸ்டா வரப்போகுதுன்னு அர்த்தம். ஒருவேளை பர்த் சார்ட்ல வந்து உங்களுக்கு லக்னம் வேற இருந்து அந்த லக்னத்துக்கு பலன் நல்லா இருந்து தசாபுதி நல்லா இருந்தா திருமண பிராப்தத்துக்கு இந்த கிரகத்துடைய பயிற்சி தடை பண்ணாது. இப்படிதான் நீங்க அதை கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஸோ ஓவராலா மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் ஆறாம் இடம் வந்து ருணம், ரோகம், சத்ரு. ஆறாம் இடம் கடன் வாங்குதல், கடனை அடைத்தல். ரோகம், விபத்து, காயங்கள் படாமல் நீங்கள் நல்லா இருக்கணும்னா வாகனத்தில் போகும்போதும் வெளியில் போகும்போதும் கவனமாக இருக்கிறது நல்லது. வாக்குவாதங்களை குறைக்கிறது இன்னும் நல்லது. பெரிய கடன் வாங்காமல் இருக்கிறது இன்னும் நல்லது. அதுக்கப்புறம் சத்ரு எதிரிகள் இடத்துல போட்டிகள் வரும், பொறாமைகள் கொஞ்சம் இருக்கும், அதை சாமர்த்தியமாக நீங்கள் வந்து முறியடிக்க கற்றுக்கணும். அப்படி இருந்தால் சுமூகமான இந்த ஓராண்டு காலமாக உங்களுக்கு பயணிக்கும் இந்த குரு பெயர். குரு பெயர்ச்சி மீன ராசிக்கு 2018 அதிர்ஷ்டம் 50%, முன்னேற்றம் மீதி உள்ள 50%. 400,000+ அதிகமானவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுறாங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ரிலேஷன்ஸோட ஷேர் பண்ணுங்க. குரு பெயர்ச்சி 2018 அக்டோபர் மாசத்துல மீன ராசியை பொறுத்த வரைக்கும் 9ஆம் இடத்தில் குரு, விருச்சிகத்தில் குரு, அதாவது துலாம்ல இருந்து விருச்சிகம்ல. ஓடி போனவனுக்கு 9ல குரு, இது வந்து ஒரு பழமொழி. ஓடி போனவனுக்கு 9ல குருனா 9ல குரு தான் எல்லாம் ஓடி போயிடுவாங்களா? அப்படி கிடையாது. அதாவது ஒருத்தன் சாதாரண நிலைமையில இருந்து தப்பித்தோ இல்லை வந்து அவனுடைய பிழைப்பை நோக்கி, அவனுடைய வாழ்க்கையுடைய எதிர்காலத்தை நோக்கி அவன் வந்து ஒரு பயணம் மேற்கொள்றான். அந்த பயணத்துல வந்து அவன் போகும்பொழுது, ஓடி போகும்பொழுது, அவன் வந்து ஒரு தூரதேச பயணமோ இல்லை ஒரு முக்கியமான பயணம் செய்யும் பொழுது 9ல் குரு இருக்கவனுக்கு, 9ல் குரு இருந்தால் அவனுக்கு அதிர்ஷ்டம் உண்டாகும். செல்லும் இடத்தில் வெற்றியும் லாபமும் குவித்து திரும்ப அந்த இடத்துக்கு வருவான். இதுதான் வந்து ஓடி போனவனுக்கு 9ல் குரு. குரு இருந்தால் அதிர்ஷ்டம், தப்பித்துக் கொள்வான். குரு இருந்தால் அவனுக்கு ஒரு வாய்ப்பு உருவாக்கும், ஒரு பாக்கியம், பெரிய லெவலில் வந்து வாழ்க்கையில் வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு யோகம், இதெல்லாம் தான் குரு கொடுப்பார். சரி, இப்போ மீனத்துக்கு கடந்த ஒரு வருஷம் அஷ்டமத்தில் குரு, 8ல குரு, மேக்சிமம் ஆளுங்களுக்கு இந்த பணம் முடக்கம் தான், ஃபினான்ஷியலாக நிறைய ஸ்ட்ரகிள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாப்ல வந்து சிலருக்கு இழப்பு, ஒரு சிலருக்கு வந்து டிப்ரமோஷன், இதெல்லாம் நடந்திருக்கிறது வந்து மீன ராசிக்கு உண்டு. இந்த குரு 9ஆம் இடத்துல குரு வந்தா 10க்கு அதிபதி 9ல, ராசியாதிபதி 9ல, இது அதிர்ஷ்டமான இடம், சுபமான இடம், பாக்கியமான இடம். மாற்றங்கள் ஏற்படுறதும், உங்களுக்கு பதவிகளில் முன்னேற்றங்கள் ஏற்படுறதும், வேலை எழுந்து உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கும், வேலையில வந்து மாற்றங்களை எதிர்பார்க்கறவங்களுக்கு மாற்றங்களை கொடுக்கறதுக்கும் ஒரு நல்ல இடம் தான் இந்த 9ஆம் இடத்துல குரு. சரி, குரு என்னெல்லாம் பண்ண போறார்? 9ல குரு வந்தால் சைல்ட் பர்த் இஷ்யூக்கு பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணுவார், குழந்தை பாக்கியத்தை உண்டு செய்வார், திருமணத்துக்கு இந்த தடைகளை நீக்குவார். இது வரைக்கும் திருமணம் நடக்கலை, திருமணத்தில் ஏகப்பட்ட தடைகள், அந்த தடைகளை நீக்கக்கூடிய இடம் தான் இந்த 9ஆம் இடம். அதுக்கப்புறம் வேலையில் வந்து மாற்றமே இல்லை, ஒரே இடத்துல 5 வருஷமாக வேலை பார்க்குறேன், ஒரே இடத்துல 10 வருஷமாக வேலை பார்க்குறேன், எனக்கு மாற்றமே இல்லை, முன்னேற்றமே இல்லை, அங்கீகாரமே கிடையாது, நான் கடுமையாக உழைக்கிறானா என்னை யாரும் ஒரு அப்ரிசியேட் பண்றதில்ல, எனக்கு ஒரு போதுமான ப்ரொமோஷன் கொடுக்கறதில்ல, போதுமான இன்கம் கொடுக்கறதில்ல அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த 9ஆம் இடத்து குரு இந்த பலனை, இந்த பிராப்தத்தை உங்களுக்கு உண்டு செய்வார். அதுக்கடுத்து இந்த 9ஆம் இடத்து குரு வேற என்ன பண்ணுவாருன்னு கேட்டீங்கன்னா, தேங்கி இருந்த பணம், நீங்க கொடுத்த பணம் திருப்பி வரல, ரொம்ப நாளா நான் கொடுத்த பணம் கேட்டுருக்கேன் இன்னும் கிடைக்கல, எனக்கு நான் கடனா தான் கொடுத்தேன், எமர்ஜென்சி கொடுத்தேன், எனக்கு திரும்ப வரலன்னா அந்த பணம் தேடி வரும். அது இந்த 9ஆம் இடத்து குரு உங்களுக்கு பலனை கொடுக்கும். அப்புறம் எதிர்பார்க்குற இடத்துல வந்து ஒரு லோன், ஏதோ ஒரு ப்ராசஸில் வந்து நீங்கள் பணம் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து ப்ராப்பராக பண்ணி நல்லா சம்பாதிக்கணும்னு நினச்சி ஒரு பிளான் இருந்ததுன்னா
அந்த பிளானுக்கு இந்த வாட்டி ஃபினான்சியல் சப்போர்ட் கிடைக்கும். இது வரைக்கும் ஆதரவே தெரிவிக்காதவங்க கூட ஆதரவு தெரிவிப்பாங்க. சொத்துக்கள் பாக பிரிவினில் வந்து இது வரைக்கும் வரல, அது சுமூகமாக ஷேர்ஸ் வரலன்னு நினச்சிங்கன்னா அந்த ஷேர்ஸும் இந்த வாட்டி வர்றதுக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டு. உங்களுடைய பிள்ளைங்களால் உங்களுக்கு பெருமைகள் உண்டாகும். அவங்களுக்கு கல்யாணம் நடக்கும், அவங்களுடைய பதவிகள், அவங்களுடைய படிப்பு, அவங்க அந்த படிப்பில் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுறது, அவங்க நல்ல வேலையில் ஜாயின் பண்ணுறது, இதெல்லாம் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும். அந்த மாதிரி இடம் தான் இந்த 9வது இடத்துல குரு. இந்த குரு பார்வை உங்கள் ராசி மேலேயே விடும், மீனத்திலேயே விடும். இப்போ உங்களுக்கு இருந்த தடைகள், உங்களுக்கு இருந்த அவப்பெயர்கள், உங்களுக்கு இருந்த நோய்கள், இதெல்லாம் நிவர்த்தி கொடுக்கறது தான் இந்த குருவுடைய பார்வை. உங்கள் மனசில் ஒரு புத்துணர்ச்சி, ஒரு ஃப்ரெஷ்னஸ். நீங்கள் இது வரைக்கும் டல்லாக இருந்தீங்கன்னா, தொய்வு அடைந்தீங்கன்னா அந்த ஃப்ரெஷ்அப் ஆகிடுவீங்க. அந்த ஃப்ரெஷ்அப் வந்து உங்களுக்கு எப்படி கிடைக்கும், அந்த குருவுடைய பார்வை தான் கொடுக்கும். குரு பார்வை தேர்ட் ஹவுஸ், உங்களுடைய புகழ், உங்களுடைய கீர்த்தி, உங்களுடைய வளர்ச்சி, உட பெயர் புகழ் அடையாளம் தெரியப்படுத்துதல், இதெல்லாம் உங்களுக்கு குரு கொடுப்பார். சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு சப்போர்ட், ஆதாயம், இது வரைக்கும் உங்களுக்கு அவங்க எதிர்ப்பாக இருந்தால் கூட இந்த வாட்டி உங்களுக்கு ஃபேவராக மாறுவாங்க. உங்களுக்கு 5வது இடத்துல குரு பார்வை தான் ரொம்ப விசேஷம் உங்களுக்கு. ஏன்னா 5ல் ராகு, லாஸ்ட் இயர்லாம் வந்து குருவும் 8வது இடத்துலேருந்து 5வது இடத்துல ராகு இருக்கும்போது பசங்களால் ஏகப்பட்ட தொல்லைகள், ஏகப்பட்ட பிரச்சனைகள். ஒரு சிலருக்கு ஒரு ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா பசங்களால் செலவுகள் அதிகம், அவங்க எங்கேயாவது போய் ஏதாவது பிரச்சனை பண்ணி அதனால் இப்போ பெரியவங்களுக்கு வந்து ரொம்ப அவமானம், செலவுகள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலம். இந்த வாட்டி இந்த குருவுடைய பார்வை அந்த இடத்த புனிதப்படுத்துவார். ஏன்னா ராகு மேலே குரு பார்க்கும் பொழுது யோகம், அதுவும் குறிப்பாக மீனத்துக்கு இது வரைக்கும் ராகு 5வது இடத்துலேருந்து தோஷங்களையும் கெடுபலங்களையும் செஞ்சு வந்திருந்தார்னா இந்த முறை குருவுடைய பார்வையில் அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் உண்டு பண்ணுவார். பிள்ளைங்களுடைய வாழ்க்கையுடைய எதிர்காலத்துக்கு திட்டமிட வைப்பார். இதெல்லாம் குருவுடைய பலன். சரி, வேலையில் வேலையே இல்லை, இது வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் வேலை தேட போகிறீங்கன்னா இந்த 9வது குரு வந்துட்டாருன்னா இதுதான் லக்கு. முடித்தா, படித்து முடித்த உடனே வேலை கிடைச்சிது அப்படின்னு சொல்லக்கூடிய வாசகத்துக்கு இந்த 9வது குரு தான் பொருந்தும். அப்போ இந்த வருஷம் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறவங்களுக்கெல்லாம் உடனே ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை கேம்பஸ் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிற ஒரு யோகம். வெளிநாட்டுக்கு போகிறீங்க, வெளிநாட்டில் போய் நான் ரிஸ்க் எடுத்து ஜாப் ட்ரை பண்ண போகிறேன், இருக்கிற ஜாப் ரிசைன்மெண்ட் போகிறேன், அந்த மாதிரி ரிசைன்மெண்ட்டு வெளிநாட்டில் வேறு இடத்துல போய் ஜாப் ட்ரை பண்ணால் கிடைக்குமானா, இந்த 9வது குரு இருந்தால் அதுதான் கிளிக் ஆகும். அப்போ உங்களுக்கு அந்த அதிர்ஷ்ட வாய்ப்புகளை உருவாக்குவார், யோகங்களுக்கு செய்வார். இதுதான் குரு. இதுக்கப்புறம் ஒரு பெர்ஃபார்மராக இருக்கிறீங்க, ரொம்ப நாளாக சான்ஸ் கேட்டுட்டு இருக்கேன், எனக்கு இங்கே சான்ஸ் கிடைக்குமா, எனக்கு இந்த இடத்துல சான்ஸ் நடக்குமா, ஒரு சினிமாவில் சான்ஸ் ட்ரை பண்ணுறேன், இல்லைனா நான் வந்து ஒரு வேற ஒரு ஏதோ ஒரு துறையில் ஒரு பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து சான்ஸ் ட்ரை பண்ணிட்டுருக்கீங்கன்னா அந்த சான்ஸ் இந்த முறை உங்களுக்கு வந்து கை கொடுக்கும். உங்கள் மேலே அந்த குருவுடைய பலன் நல்லா இருக்கிறதுனால உங்கள் மேலே அந்த சீனியர்ஸுடைய பார்வை பதியும். அப்புறம் மேல் அதிகாரிகிட்ட வந்து அப்ரிசியேஷன் கிடைக்கும், பாராட்டுக்கெல்லாம் குவியும், உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கும். அரசியலில் உள்ளவங்களுக்கு பதவி உயர்வுகள் கிடைக்கும், அரசாங்க வேலையில் உள்ளவங்களுக்கு வந்து நல்ல ப்ரொமோஷன் வித் குட் ரெஸ்பான்சிபிள் பொசிஷன் ப்ளஸ் இன்கம் க்ரோத், இதெல்லாமும் கிடைக்கும், வாய்ப்புகள் உண்டு. ஸோ ஓவராலாக எல்லா பலனுக்குமே நல்ல பலன் ஏற்படுது. அவுட் ஆஃப் 12 ராசியில் மீனம்க்கு, அதாவது 9வது இடம் தான் உயர்ந்த இடம். அந்த 9வது இடத்தை வந்து என்ன சொல்கிறோன்னா பரிபூரண யோகம். பரிபூரண யோகத்தை கொடுக்கறது மீன ராசிக்கு 9வது இடத்து குரு. இந்த 9வது இடத்துல உங்கள் சுய ஜாதகம்லேயும் குரு வலுவாக இருந்து, உங்கள் லக்னத்துக்கும் குரு யோகராக இருந்து வலுவான திசை பலன் நடந்திருந்தா இந்த 9வது இடத்து குரு நல்ல பலனை, நீங்கள் எதிர்பார்க்குற எல்லா பலனையும் பூர்த்தி பண்ணி கொடுக்கும். என்னெல்லாம் மனிதனுக்கு தேவைப்படும், ஒரு சின்ன குழந்தைக்கு வந்து அதுக்கு தேவையான விளையாட்டு பொருள், ஒரு ஒரு யங்ஸ்டருக்கு வந்து நல்ல அவர் படிக்கிற படிப்பில் வந்து கோர்ஸில் வந்து சக்ஸஸ், அவருடைய மார்க் ஸ்கோர் பண்ணுறது, நல்ல ஒரு காலேஜ் ஆப்பர்ச்சுனிட்டி, அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு வயசில் அந்த படிப்பு முடித்தோடனே வேலை, அதுக்கப்புறம் வேலைக்கு அப்புறம் அடுத்த லெவல் ஆஃப் க்ரோத், வேலையில் இருக்கவங்களுக்கு ப்ரொமோஷன் ஹைக், ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு வீடு வாகன வசதிகள், அதுக்கப்புறம் கல்யாணம் திருமணம் குழந்தை பாக்கியம், பெரியவங்களுக்கு வந்து கௌரவம், வயசானவங்களுக்கு நல்ல ஆரோக்கியம், தேக சுகம், இது எல்லா பலனையும் கொடுக்கக்கூடியது தான் இந்த 9வது இடத்தில் இருக்கக்கூடிய இந்த குரு பெயர்ச்சியுடைய பலன். ஸோ மீன ராசிக்கு மட்டும்தான், அவுட் ஆஃப் எல்லா ராசிகளுக்கு கம்பேர் பண்ணும்போது மீன ராசி வந்து கேந்திராதிபதி தோஷம் பெற்ற குருவாக இருந்தாலும் கூட அது கேந்திரத்தில் இருந்தால் தான் தோஷம், அது எப்பெல்லாம் 9வது வருதோ அந்த 10வது இடமும் சிறப்படையும், அந்த ராசி ராசிநாதனா முதல் வீடு அதுவும் சிறப்படையும், உங்களுடைய அடையாளம் தெரியப்படும், உங்களுடைய தனி தகுதிகள் வந்து விரிவாக்கப்படும், உங்களுடைய முன்னேற்றம் அதிகரிக்கும், உங்களுடைய வசதி வாய்ப்புகள் கூடி வரும், உங்கள் குடும்பம் வளர்ச்சி அடையும். இதெல்லாம் இந்த குருவுடைய இந்த ஒரு பெயர்ச்சி மட்டுமே செய்யக்கூடிய முழுமையான பூரணமான பலன் மீன ராசிக்கு மட்டும்தான். சுகப்பலனை அனுபவிங்கள் இந்த 2018 குரு பெயர்ச்சி. இப்போ நீங்கள் பார்த்தது வந்து இந்த குரு பெயர்ச்சி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான அந்த பெயர்ச்சியுடைய பலன். இந்த பெயர்ச்சியுடைய பலன் நிச்சயமாக உங்களுக்கு பொருந்தும். உங்கள் லக்னம் என்னங்கிறதையும் நீங்கள் உங்கள் ஜாதகத்தில் வந்து கண்டுபிடிங்க. உங்கள் லக்னம் சப்போஸ் இப்போ நான் மேஷராசிக்கு சொல்கிறேன்னா உங்கள் லக்னம் வந்து ரிஷபமாக இருக்கலாம், உங்கள் லக்னம் கடகமாக இருக்கலாம், நீங்கள் கன்னி ராசியாக இருக்கலாம், கும்ப லக்னமாக இருக்கலாம், மீன ராசியாக இருக்கலாம், மிதுன லக்னமாக இருக்கலாம், அப்படி லக்னங்கள் வெவ்வேறாக வரும், ராசிகள் வெவ்வேறாக வரும், சில பேருக்கு லக்னமும் ராசியும் ஒன்றாக வரும். அந்த மாதிரி இருந்தால் ராசிக்கும் சரி லக்னத்துக்கும் சரி, இப்போ நான் எந்தெந்த ராசிகளுக்கு பலன் சொல்கிறேன் அந்த லக்னத்தையே ராசியாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணி அதுக்கும் பலன் பாருங்கள். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து துலா லக்னம்,
கும்பராசி அப்படின்னா துலாம் ராசி அண்ட் கும்பராசி ரெண்டுத்துக்கும் நீங்க பலன் பார்க்கலாம். இங்க கடக லக்னம் சிம்ம ராசினா சிம்மம் அண்ட் கடகம் ரெண்டுத்துக்கும் பலன் பார்க்கலாம். அந்த ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பொதுவாக பொருந்தக்கூடிய பலன் நிச்சயமா உங்களுக்கு நடக்கும். இது வந்து இந்த மாதிரியான நீங்க பலன் எடுத்துக்கிற விதம். அதுக்கப்புறம் உங்க சுய ஜாதகத்திலையும் குரு எவ்வளவு பலமா இருக்காரு, யோகரா அவயோகரா, அவர் எப்படி நன்மையை செய்யக்கூடியவர், என்ன திசைகள் இருக்கு, அந்த திசைகளுக்கு இது பொருந்துமா, இதையும் நீங்க கம்பேர் பண்ணி பாத்துங்க. அந்த மாதிரி பார்க்க வேண்டிய சூழ்நிலை வந்தால் அந்த மாதிரி உங்களுக்கு தெரியல, உங்களுக்கு ஒரு கன்சல்டேஷன் வேணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்பிளேல தெரியற என்னோட நம்பரை வாட்ஸ்அப்ல ஆட் பண்ணி உங்க நம்பர்ல என்னுடைய நம்பருக்கு நீங்க மெசேஜா ஷேர் பண்ணலாம். குரு கிரகத்துடைய ஒரு பரிகாரங்களா என்ன பண்ணா இந்த குருவை வந்து நீங்க சாந்தி பண்ணலாம், குரு எந்த ஸ்தானத்துல போனாலும் எப்படி நன்மையை அடையலாம் அப்படின்னா, முதல்ல நீங்க அடிப்படையான தத்துவங்களை புரிஞ்சுக்கணும். குரு ஒரு சுப கிரகம். இந்த குருவுடைய காரகம்லாம் என்ன, ஒரு மனிதனுக்கு வந்து குழந்தை பிறப்புக்கு முக்கியமான ஒரு காரகர் குரு. பொருளாதார முன்னேற்றம், அதாவது அவங்க ஃபினான்ஷியலாக நல்லா ஏர்ன் பண்ணுறாங்க, ஃபேமிலியை டெவலப் பண்ணுறாங்க, அந்த ஃபேமிலி க்ரோத் நல்லா இருக்குது, குடும்பம் செழிப்பாக நல்ல தோப்பாக அழகாக இருக்குன்னா அதுவும் குருவுடைய ஒரு பார்வை தான். அப்போ இந்த குரு ஒரு ஜாதகத்தை எவ்வளோ முக்கியமான இடம்னா சுப கிரகம், பாசிட்டிவான மைண்ட். சில பேருக்கு பாருங்கள் என்ன கஷ்டம் நடந்தாலும் எவ்வளோ நெகட்டிவ் நடந்தாலும் பாசிட்டிவாக எடுத்துக்குவாங்க, அதில் 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 இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களையே பார்ப்பாங்க. ஏன்னா அந்த பாசிட்டிவான மைண்ட் செட்டை கொடுக்கறதே இந்த குரு மாதிரி ஒரு சுப கிரகம் தான். அப்போ குரு இவ்வளோ இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்ணும்போது அந்த குருவை நீங்கள் எப்பொழுதுமே, அதாவது பயிற்சி அடையுதோ பயிற்சி அடையலையோ, உங்களுக்கு அஷ்டமா ஸ்தானமாக இருந்தாலும் சரி, பாக்கிய ஸ்தானமாக இருந்தாலும் சரி, 2, 4, 5, 8 எந்த ஸ்தானத்தில் போனாலும் எப்பவுமே வியாழக்கிழமையை தேர்ந்தெடுத்து மஞ்சள் நிற ஆடை, அதாவது வெளிர் மஞ்சள் சொல்லுவாங்க, லெமன் எல்லோ, அந்த மாதிரி எல்லோ ஏஷ் கலரில் ஒரு ட்ரெஸ் நீங்கள் அணிஞ்சிட்டு வியாழக்கிழமையில் குரு மகான்களை நீங்கள் சேவிக்கிறது நல்லது. சமய சாஸ்திரப்படி நீங்கள் குரு தட்சிணாமூர்த்தி, நவகிரகங்கள குரு, இவங்களை நீங்கள் வணங்குறது அந்த குருவுக்கு செய்யக்கூடிய ஒரு சாந்தி பூஜை. அது தவிர ஆன்மீக மகான்கள், ஏன்னா குருனா போதிக்கிறவங்க, மாதா பிதா குரு தெய்வம், தெய்வத்துடைய நிலையை அடைய நமக்கு ஒரு குரு வேணும். அந்த குருவுடைய வழிகாட்டுதல், அந்த குருவுடைய அருள், அவங்களுடைய வித்தை நமக்கு வந்து தீட்சையாக கொடுக்கணும். அந்த ஒரு பலனை நீங்கள் அடையணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உங்கள் குருவை நீங்களே தேர்ந்தெடுங்க. சித்தர்கள், யோகிகள், ஞானிகள், ரிஷிகள், மகான்கள், ஆன்மீகவாதிகள், சாதுக்கள், இவங்களுடைய அருள் இருந்தால் குருவுடைய அருள் எப்பொழுதுமே இருக்கும். குரு தீமை செய்யக்கூடிய கிரகம் அல்ல, நன்மை செய்யக்கூடிய கிரகம். சில நேரங்களில் தவறான இடத்துல குரு இடம் பெயர்ச்சி அடைஞ்சாலும் கூட சோதனைகளை கொடுத்து உங்களுக்கு பாடம் புகட்டும். ஏன்னா நீங்கள் மிஸ்டேக்ஸ் பண்ண பண்ண தான் உங்களுக்கு வந்து அறிவு வளரும். ஆனால் ஒரே மிஸ்டேக்கை திரும்ப திரும்ப நீங்கள் பண்ணி பழகக்கூடாது. அந்த மாதிரி இந்த குருவுடைய பார்வை, இந்த குருவுடைய பெயர்ச்சி, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் வியாழக்கிழமை மஞ்சள் நிற ஆடை, மஞ்சள் நிற புஷ்பம். உங்களுக்கு பரிகார நிவர்த்திக்கு ஒரு சில ஜாதகங்களை பார்த்து நம்ம சொல்றதுக்கு தான் சொல்றோம். ஆனால் ரத்தினங்களில் குருவுடைய ரத்தினமாக நம்ம கருதப்பட்டது என்னன்னா எல்லோ சஃபியர் நேச்சுரல் கனக புஷ்பராகம். இதை பற்றின ஒரு வீடியோ தனியாக போட்டுக்க, அதை நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். அந்த ரத்தினத்தை நீங்கள் தேர்வு செஞ்சு ஒரு வியாழக்கிழமையில் வலது கை, ஆண்களாக இருந்தால் வலது கை ஆள்காட்டி வரலையும், பெண்களாக இருந்தால் இடது கை ஆள்காட்டி வரலையும் நீங்கள் அணியலாம். வெள்ளி தங்கம் இரு உலோகத்திலையும் நீங்கள் அதை அணியலாம். இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம். இதை தவிர பசு கோமாதா, பசுவுக்கு வந்து நீங்கள் உணவு தானம் பண்ணலாம். பசுவுக்கு உணவு தானம் பண்ணும்போது அந்த பசு வந்து அதை சாப்பிட்டு பால் கொடுத்து மற்ற உயிர்களை காப்பாற்றும் பொழுது அந்த புண்ணியங்கள் உங்களுக்கு வந்து பல விதத்தில் வந்து சேரும். அதே மாதிரி இனிப்பு தானம் பண்ணலாம். ஏழை குழந்தைங்களுக்கு, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இனிப்பை நீங்கள் தானம் செய்யலாம். இதெல்லாம் பரிகாரத்துக்கு உண்டான முக்கியமான விஷயங்கள். தியானம் செய்யலாம். மகான்களுடைய சன்னிதானத்தில் போய் மகான்களை வணங்கி நீங்கள் ஆசி பெற்று தியானம் செய்யலாம். உங்களை நீங்கள் உணரும் ஒரு நிலைக்கு நீங்கள் செல்லலாம். இந்த தியானம் செய்யும் பொழுது உங்களுக்கு உங்களை பற்றின சக்திகளும் உங்கள் ஆழ் மனசில் உள்ள நன்மை தீமைகளையும் நீங்கள் கண்டறியக்கூடிய பலனை கொடுக்கும். இதுதான் நீங்கள் எளிமையாக செய்ய வேண்டிய பரிகாரம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. பை ஃப்ரம் சங்கர் நாராயண்.